தயாரிப்பாளரும் இயக்குநருமான ஆதம் பாபா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். உயிர் தமிழுக்கு படத்தும் கதாநாயகன் அமீர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். படத்தும் கதாநாயகி சாந்தினி ஸ்ரீதரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் கரு பழனியப்பன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் பொன்வண்ணன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். கவிஞர் சிநேகன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறேன். நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். இயக்குனர் சரவண சக்தி அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பின்னணி பாடகர் குரு ஐயாதுரை அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். எடிட்டர் அசோக் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். பாடணும் அப்படின்ட்டு ஒரு பாட்டு ஒண்ணு பாடிடணும். என் உயிரினின் மேலான உயிர் தமிழ் சொந்தங்களுக்கு முதல் தமிழ் வணக்கம். இந்த மேடை இந்த நாளில் எனக்கும் வழங்கியமைக்கு என் அன்பிற்குரிய அனைத்து அண்ணன்மார்கள் எல்லோருக்கும் மீண்டும் ஒரு தமிழ் வணக்கம். முதல் முறையாக மேடையில் ஏறுறேன். கொஞ்சம் படபடப்பா இருக்கு. இந்த படம் உயிர் தமிழுக்கு அண்ணன் திருவாளர் ஆதம் பாபா அவர்கள் எழுதி இயக்கி தயாரித்திருக்கும் படம். என் அருமை அண்ணன் ராமநாடு தங்கம் அண்ணன் திருவாளர் அமீர் அண்ணன் அவர்கள் ஆரம்பத்தில் அருவா எடுத்துட்டாங்க அண்ணே, நன்றிண்ணே. என்ன சொல்றது இல்லை, அண்ணன் கரு பழனியப்பன் அவர்களுக்கும் இமான்நாச்சி அவர்களுக்கும் பிரபாகரன் அண்ணன் அவர்களுக்கும் பொன்வண்ணன் அண்ணா அவர்களுக்கும் சிநேகன் அண்ணன் அவர்களுக்கும் சரவண சக்தி அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் எல்லோருக்கும் இந்நேரத்தில் முதல் வணக்கம். இந்த படத்துல சாயம் ஓட்டி வருவான் நம்பிடாதீங்க, காசை நீட்டி ஆசை காட்டுவான் வாங்கிடாதீங்க. இந்த பாடலை அண்ணன் சிநேகன் அவர்கள் எழுத எங்கள் அப்பா திருவாளர் வித்யாசாகர் அவர்கள் இசையில் அடியன் பாடியிருக்கிறேன். எனக்கு இந்த அற்புதமான இந்த வாய்ப்பை வழங்கியமைக்கு நம்ம திரைப்படக்குழு எல்லோர் சார்பாகவும் வித்யாசாகர் அவர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றி. ஒரு தாய் ஒரு குழந்தைக்கு எப்படி சோறூட்டி பாடல் பாட்டு சொல்லி கொடுப்பாளோ அதே மாதிரி ரெண்டு மணி நேரம் ஸ்டுடியோவில் என்னைய நிக்க பாட வச்சு ஆறு மணிக்கில் பாட்டு சொல்லி கொடுத்து நீ நல்லா பாடுற, நீ ஒழுங்காக பாடுற வரைக்கும் விடிய வரைக்கும் உன்னை விட மாட்டேன், நீ பாடித்தான் போகணும் அப்படின்னு அந்த பாட்டை எனக்காக கொடுத்து இந்த வாய்ப்பை வழங்கிய வித்யாசாகர் அவர்களுக்கும் அண்ணன் பாடலை எழுதிய சிநேகன் அவர்களுக்கும் தயாரித்து படத்தை இயக்கியான ஆதம்ப அவர்களுக்கும் கதாநாயகன் அண்ணன் திருவாளர் அமீர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் இந்த தம்பியின் இதயபூர்வ நன்றியை உங்கள் பாடல்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். என் போன்ற புது வாய்ப்பை தேடி அலைந்து கொண்டிருக்கும் இப்பெல்லாம் பாடகர்களுக்கு பல பேருக்கு வாய்ப்பு கொடுக்கணும், பெரிய வெற்றியை கொடுக்கணும். இந்த படம் மிகப்பெரிய மாபெரும் வெற்றி அடையணும்னு இறைவனை வேண்டிக்கிறேன். என் அன்னை தமிழ் அண்ணியை வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக உயிர் தமிழுக்கு படத்தின் எடிட்டர் அசோக் அவர்களை பேச அழைக்கிறேன்.
அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், ஸோ எனக்கு அதிக அதிகமாக பேச தெரியாது. எனக்கு சான்ஸ் கொடுத்த அமீர் சாருக்கும் ஆதம்பாவா சாருக்கும் அனைவரும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். அடுத்தபடியாக இயக்குனர் ரமேஷ் பாலகிருஷ்ணன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு படம் பார்க்குற வாய்ப்பு கிடச்சிச்சு. படம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஹைலி என்டர்டெய்னிங். அதாவது இந்த சம்மரில் வெயில் போட்டு நொறுக்கு நொறுக்கு நொறுக்கிறப்போ தேட்டருக்குள்ளே யாராவது வந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக வெளியே போவீங்க, அதுக்கு கேரண்டி. இமாம் மன்னனும் அமீரும் சேர்ந்து ஒரு சூப்பரான காமெடி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. படம் பாருங்கள், எல்லாருக்கும் பிடிக்கும். படத்தோட வெற்றிக்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. ஒரு இயக்குனராக அறிமுகமாகி குட்டி புலி படம் மூலமா ஒரு நடிகராக அடையாளம் காணப்பட்டு இப்ப உருவாகக்கூடிய எல்லா வில்லேஜ் பேஸ்ட் படங்கள்லையும் பிரதான கதாபாத்திரத்துல நடிக்கக்கூடிய நடிகரும் இயக்குனருமான சரவண சக்தி அவர்களை பேச அழைக்கிறேன். அன்பு தமிழ் சொந்தங்களுக்கு என்னோட முதல் வணக்கம். இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா இவ்வளவு நிறைய சொல்லலாம். இது ஒரு காமெடி ஜானர் படம். படத்துல ஃபர்ஸ்ட் ஃபிரேம்ல இருந்து நான் படம் பார்த்துட்டேன். லாஸ்ட் வரைக்கும் செம்மையா என்ஜாய் பார்க்குற மாதிரியான ஒரு படமா இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி வந்து தியேட்டருக்குள்ள வந்தா ஒரு மன மகிழ்ச்சியோட இவ்வளவு ஜாலியான ஒரு விஷயத்த, சீரியஸான விஷயத்த பயங்கர ஜாலியா இயக்குனர் சொல்லியிருக்காரு. இயக்குனரை பத்தி சொல்லணும்னா நானும் அவரும் முத முதல்ல அமீரன் நடிக்கவே ஆரம்பிக்கல. அந்த காலகட்டத்திலேயே அமீரன் ஒரு கதை சொல்லுவான் வரா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டேன். ரெண்டு பேரும் போய் ஒரு ரெண்டு மணி நேரம் இருந்துட்டு பார்க்க முடியாம வந்தோம் சொன்னேன். அப்ப நான் இயக்குனரா இருந்தேன், ஆதம்பாவா இணை இயக்கமா இருந்தாரு. ரெண்டு பேரும் போயிட்டு அவரை சந்திக்க முடியாம திரும்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் தன்னோட முயற்சியிலையும் வளர்ச்சியிலையும் இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ரொடியூசரா வேற யாரா இருந்தாலும் இவ்வளவு பாரத்தை தாங்கியிருக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல. என் நண்பனோட மன உறுதி வந்து அது உண்மையிலேயே வந்து இன்னைக்கு தமிழ் ப்ரொடியூசர் வந்து யாராலையும் வந்து தாங்க முடியாத எவ்வளவோ பிரச்சனைகள் எல்லாம் சால்வ் பண்ணி இந்த படத்தை வந்து முடிச்சிருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். அதையும் அவ்வளோ நேர்த்தியா படம் பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் அவ்வளோ இன்ட்ரெஸ்டா இந்த படத்தை இயக்கியிருக்காரு. இந்த படத்துக்கு பின்னால அவரோட கதை விவாதங்கள்லையும் கதையையும் அவர் எப்படி நல்லா பேசுவார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப நல்லா தெரியும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைம் இயக்கத்துலையும் ஒரு மிகப்பெரிய பேர் அந்த படத்தின் இயக்குனர் ஆதம்பாவாவுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதான் அன்னைக்கு வந்து அமீரன் சந்திக்கிறதுக்கே எங்களால் முடியாத ஒரு காலகட்டத்தில் இன்னைக்கு அவரை வச்சு இயக்கிற அளவுக்கு உயர்ந்த என் நண்பனுக்கு வந்து உண்மையிலேயே என்னுடைய முதல் வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறேன். அமீரன் அவர் நம்மளை சிஷியன் நினைக்கிறாரா இல்லையா, நம்மக்கு எப்பவுமே அவர் வந்து குரு தான். ஒரு ஆள் இல்லாத சிக்னல்ல கூட அத்துமீறி தன்னோட கார் கூட போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கிற ஒரு சுய ஒழுக்கமான கேரக்டர் அவர். அவரை பார்த்தா நான்லாம் வந்து படத்துல விடுங்க என்னோட பர்சனல் கேரக்டர்ல கூட நிறைய திருத்திக்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அது அண்ணனை அவனோட சுய ஒழுக்கத்தை பார்த்ததுக்கு அப்புறம் தான் வந்து எனக்கெல்லாம் அப்படி ஒரு எண்ணமே வந்து தோன்றுச்சுன்னு சொன்னா அது மிக இல்லை. படத்தோட ஹீரோயின் அவங்க வந்து இந்த படத்துக்கு மேலே உண்மையிலேயே ஒரு பெரிய இடத்துக்கு கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து அவ்வளோ இளமையா அவ்வளோ அழகா அப்படி ஒரு ஹீரோயின் ஒரு படத்தோட ஆர்டிஸ்ட் குரூ வந்து ஒரு பெரிய பிளஸ்ஸாக இருக்கணும். எல்லா இடத்துலையுமே வந்து இமான் அண்ணாச்சி செம்ம ஸ்கோர் பண்ணியிருப்பாரு. மற்றும் ஆறு பேர் அப்படின்னு ஒரு குரூப் இருப்போம். அந்த குரூப் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து சீன் பை சீன் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்போம். எனக்கும் வந்து படத்தின் ஆரம்ப கால ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒரு நல்ல வாய்ப்பு வழங்கிய என் நண்பனுக்கும் அமீர் அண்ணனுக்கும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நன்றி. அடுத்து நான் கூப்பிட போறவங்களை பத்தி சொல்லணும் அப்படின்னா, காலிகட்ல பிறந்து அமெரிக்கால படிச்சு மலையாள சினிமா இண்டஸ்ட்ரியில டாப் ஹீரோஸ்க்கு ஜோடியாகி இப்ப உயிர் தமிழுக்கு படத்துல தமிழ் அப்படின்ற கதாபாத்திரத்துல நடிச்சிருக்கக்கூடிய நடிகை சாந்தினி ஸ்ரீதரன் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹாய் எல்லாருக்கும் என்னோட வணக்கம். தமிழ் தெரியும், அதனால ஏதாவது தப்பா சொன்னா லைக் ப்ளீஸ் ஃபர்கிவ் மீ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐம் வெரி எக்ஸைட்டட் டு பீ ஹியர். இந்த டீம் கூட ஒர்க் பண்ணதே என்னோட என்ன சொல்ல ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸ். ஃபர்ஸ்ட்லேருந்து இப்போ இந்த லாஸ்ட் மோமெண்ட் வரைக்கும் ஐ எம் வெரி
it's been very memorable, especially to work with Amir sir and Adam Baba sir. And in the team full-ஆவே செட்டில் ஆனாலும் ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ இங்கே ப்ரொமோஷன்ஸுக்கு இவரை பார்க்கும்போதும் லைக் ரொம்ப வெல்கமிங்காக, இங்கே வரும்போது ஒரு ஃபேமிலி மாதிரி தான் ஃபீல் பண்ணுது. ஸோ ஐம் வெரி எக்ஸைட் டு பி ஹியர் அண்ட் மூவி இன்னைக்கு பார்த்தேன், எனக்கு பிடிச்சிருக்கு, அப்போ உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். தனித்துவமான நகைச்சுவை நடிகர், சின்ன திரையா இருந்தாலும் சரி வெள்ளித்திரையா இருந்தாலும் சரி ஸ்கிரீன்ல வந்தா போதும் ஃபுல் ஃபன் தான். எஸ் நடிகர் இமான் அண்ணாச்சி அவர்களை பேச அழைக்கிறேன். அனைவருக்கும் வணக்கம். உயிர் தமிழுக்கு ஒரு அற்புதமான ஒரு திரைப்படம். ஏ, எல்லா படத்துலையும் எத்தனையாக சொல்கிற இதே மாற்றி ஈர்த்தி சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கிற எனக்கு புரியுது. ஏன்னா அந்த படத்தை நடித்தது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை ஒரு நாளைக்கு முன்னாடி நாங்கள்லாம் உட்காந்து பார்த்தோம். அவ்வளவு அவ்வளவு அழகாக, அவ்வளவு ஒரு 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 நகைச்சுவை கலந்த ஒரு காதல் கதை, அவ்வளவு அழகாக ஆதம் பாபா அவர்கள் இந்த படத்தை மக்களுக்காக தயாரித்து வச்சுருக்காங்க. இதில் ஹீரோ வந்து இன்றைக்கி உலக மக்களால் மக்கள் போராளி அப்படின்ற ஒரு அற்புதமான பட்டத்தை நம்ம எல்லோரும் சேர்ந்து நம்ம அண்ணன் அமீர் அவர்களுக்கு கொடுத்துருக்கோம். அந்த பட்டத்திற்கு சரியான பொருத்தமான ஒரே ஆள் நம்ம அண்ணன் அமீர் அவர்கள் தான். அண்ணன் அவர்களோடு அது அமீரன் அப்படின்னு உடனே படம் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போதுலேருந்தே ஆரம்ப அவர்கள் சொன்னாங்க, அண்ணே அமீரன் கூடவே வர்ற மாதிரியான ஒரு கேரக்டர் அப்படின்னா. அப்போ எனக்கு ஒரு சின்ன யோசனை, பருத்தி வீரன் படம்லாம் ஒரு டேக்கு ஒழுங்காக வரட்டால் கூட அமீரன் பல டேக்குகள் போ 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 போயிட்டே இரு அப்படின்னு சொல்லுவாங்கலாம் கேள்விப்பட்டிருக்கோமே. நம்மகிட்டலாம் கொஞ்சம் நல்லா பேசுவாங்களா இல்லை நம்மளை போட்டு பெண்டை கழட்டிடுவாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு பயந்துக்கிட்டே தான் வந்தேன். ஆனால் நான் நினைத்த அண்ணன் அமீர் அவர்கள் அங்கே இல்லை. ஒரே நாள் தான் எங்கள் நம்ம டீம் ஃபுல்லாக எல்லோரு கூடயுமே வந்து, ஏ அமீர் சாரா இப்படி இவ்வளவு ஜோவியலாக பழகிறாங்க அப்படின்ற அளவுக்கு நாங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப ஜோவியலாக ரொம்ப ஜாலியாக அந்த படத்தை முழுவதும் நாங்கள் அதை எடுத்து முடிக்கும்போது தான் அமீர் சாரோடு தனிப்பட்ட முறையில் பழகும்போது அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய இப்போ நான் சொன்னேன் அந்த மக்கள் போராளி அப்படின்ற அந்த பட்டம் சரியான ஒரு ஆளுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னா அது அண்ணன் அமீர் அவர்களுக்கு மட்டும்தான் அது சரியான பேராக அமையும் அப்படின்றத இந்த நேரத்தில் மீண்டும் தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அமீர் சார் வந்து நம்ம ஆள் ஏற்கனவே அழகாக தான் இருப்பாங்க, அதில் மாட்டுக்கிறதுலாம் கிடையாது. ஃப்ரேமில் இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க ரெண்டு சாங்லேயுமே வந்து ஒன்று வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பற்றிய ஒரு தேசிய கீதமாக இனிமேல் வந்து அது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்லாம் மாட்டுக்கிறது கிடையாது. அதில் அமீர் சார் வந்து எவ்வளோ அழகாக இருக்காங்க, அமீர் சார் அழகாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்களா, ஒரு வாட்டி கைதட்டலாமா அமீர் சாருக்கு, அவ்வளோ அழகாக இருக்காங்க. இருங்கண்ணே போட்டு விட்டீங்களா பார்க்கல அப்படி ஹீரோ, ஹலோ அமீர் சார் மட்டும் சொல்லுவீங்களா என்ன சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு வர ஒருத்தர வந்துடுறேன். அவ்வளவு அவ்வளவு அழகா, அவ்வளவு இளமையா, ஒரு அற்புதமான அடுத்தடுத்து இப்போ நம்ம படம் 10ஆம் தேதி ரிலீஸுக்கு பிறகு அமீர் சார்லாம் ரெஸ்டே இருக்க முடியாது, அடுத்தடுத்து ஷூட்டிங் பரபரன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியா. ஏன்னா அப்படி ஒரு அற்புதமான நடிப்பை, ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு நடிப்பை இந்த உயிர் தமிழுக்குள்ள அண்ணன் அமீர் அவர்கள் தந்திருக்காங்க. அவர்களுக்கு இந்த நேரத்தில் அற்புதமான நன்றி. இப்படி ஒரு அற்புதமான படத்தை தந்த அன்பு அண்ணன் ஆரம்பாவா அவர்களுக்கும் என்னுடைய அன்பான நன்றி. படம் முழுக்க அண்ணன் அவர்கள் அமீர் அவர்களோடு ட்ராவல் பண்ணுற ஒரு காமெடியான ஒரு கேரக்டர், அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கோம் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். 10ஆம் தேதி பார்த்துருந்தீங்க தான் ரிசல்ட் சொல்லணும். மக்கள் வந்து இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வரணும், பெரிய அளவில் நீங்கள் குடும்ப குடும்பமாக வந்து தியேட்டரில் அந்த படத்தை பார்க்கணும் அப்படின்றத அன்போடு கேட்டுக்கிறேன். அடுத்து நம்ம ஹீரோயின் அவர்கள், ஆமாம் அவங்களுக்கு ஒரு எங்கள் ரெண்டு பேருக்குள்ள ஒரு
ஒரு ஒரு மோதிரம் மட்டும் பேலன்ஸ் இருக்கு இல்லையா. ஆமாம், 10ஆம் தேதி உங்களுக்கு நான் கண்டிப்பாக தந்துடுறேன் சரியா. ஆமாம், எதுக்காக அப்படிங்கிறது நீங்கள் படம் பார்த்தோன்னே தெரிஞ்சிடுவீங்க. ஏன் அப்படின்னா, இந்த படம் முடிகிறதுக்குள்ளே நான் தமிழில் வந்து கரெக்டாக பேசிடுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்படியா, இப்போ ஆடியோ ரிலீஸ் நீங்கள் தமிழில் தான் பேசிட்டேன் அப்படின்னு கரெக்டாக பேசிட்டாப்ல. அதனால் அந்த மோதிரம் பேலன்ஸில் இருக்கிறது கண்டிப்பாக தந்துடுறேன். அவள் அடுத்து வந்து நம்ம படத்தில் நிறைய நட்சத்திரங்கள், மறைந்த அண்ணன் மாரிமுத்தவர்கள் இருக்காங்க, அண்ணன் ஆனந்தராஜ் அண்ணன் இருக்காங்க, அண்ணன் கஞ்சாகருப்பண்ணன் இருக்காங்க, நம்ம குட்டிப்புலி சரவணன் அவர்கள் இருக்காங்க. இன்னும் நிறைய பிரம்மாண்டமாக இந்த படத்தை நிறைய திரை நட்சத்திரங்கள் நாங்கள் ரொம்ப சிறப்பாக உங்களுக்காக ரெடி பண்ணி தந்திருக்கோம். இந்த படத்தை மிகப்பெரிய ஒரு வெற்றியடைய வைக்கணும் அப்படின்ற இந்த இடத்துல மீண்டும் உங்களை அன்போடு கேட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மறந்த நட்சத்திரம் சொல்லிட்டு ஏன் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? மறைந்த நடிகர் மாரிமுத்தர். தன்னோட பாடி லாங்குவேஜாலையும் டைலாக் டெலிவரியாலையும் ரசிகர்களை சிரிக்க வைக்கிற அற்புதமான நகைச்சுவை நடிகர் கஞ்சா கருப்பு அவர்களை பேசழிக்கிறேன். மறந்த நட்சத்திரம் சொல்லிட்டு போயிட்டார். நல்ல வேலை என் வீட்டுக்கு வந்து என் போட்டோ போட்டு ஒரு மாலையை போடாத விட்டாரு. அது இங்கே வந்திருக்க அண்ணன் மீடியா கரவு தொலைபேசி எல்லாத்துக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு நான் சொல்ல போகிறது கருப்பள்ளி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி எங்கள் இயக்குனர் அண்ணன் அமீர் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பிரபாகர் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இமான் அண்ணாச்சி அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ரமேஷ் அண்ணனுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்பா பாடகரா நீங்கள் பேரை ஊரை மாற்றி சொல்லிவிட்டு அதே கோபத்தில் பேசினி என்னை மன்னிச்சுக்கிறேங்கப்பா. அதையும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அப்புறம் அந்த பக்கத்தில் உட்காந்துருக்க ஊதா சட்டக்காரண்ணே, உங்கள் பேர் எனக்கு தெரியலண்ணே, அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பாபா அண்ணனுக்கு இயக்குனர் தயாரிப்பாளர், அவருக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அக்கா கீரணி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். ஆமா சிஸ்டர், சிஸ்டர் சாந்தினி, சாந்தினி அக்காவுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். சரி, சாந்தினி மேடமுக்கும் வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி சா 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 ஏமா, நான் என்ன பள்ளிக்கூடத்துலயா படிக்க வந்திருக்கேன், என்னைய போட்டு பாடா படுத்துற என் வார வார்த்தையே அதானம்மா. அது சா சா சாந்தினி கரெக்டா? சந்தினியா? சரி, ஏதோ ஒன்று சாந்தினி நமக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். வாரதை வச்சுக்கிறேங்கம்மா, ஏன் விட்டுறாதீங்க. அதே மாதிரி புள்ளி நம்ம ஒன்றுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி நம்ம கவிஞர் ஐயா ஸ்ரீனிவாக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். என்னைக்கு கட்டிப்பிடி வைத்திய மாதிரி அவர் ரொம்ப பாசமாக இருக்காரு, சிலமையாகவே இருக்காரு, அதுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி பங்காளி சத்யசரவன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். உயிர் தமிழுக்கு இப்போ பார்த்தா இந்த போட்டோ உள்ள புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா, அதே மாதிரி புரட்சி தலைவி அம்மா அவர்கள், ஏன்னா நாங்கள் அப்படித்தான் சொல்லணும், பேரை சொல்லக்கூடாது, ஜெயலலிதா அம்மான்னு சொல்லக்கூடாது, நாங்கள் கட்சியில் இருக்கிறதுனால அதை யூஸ் பண்ண மாட்டோம். புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான் நாங்கள் சொல்லுவோம். அதே மாதிரி ஐயா முன்னாள் முதல்வர் கலைஞர் ஐயாவுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி அண்ணன் கேப்டன் அவர்களுக்கு வணக்கத்தை சொல்லிக்கிறேன். இந்த படத்தில் வந்து எங்களுடைய ரோல் சின்ன ரோலாக இருந்தாலும் அமீரன் படத்தில் வந்து என்னை எப்படி யூஸ் பண்ணுவாருன்னு எனக்கு தெரியும். ஒவ்வொரு கேரக்டரும் செதுக்கி வைப்பார், அதே மாதிரி அடித்து என்கிட்ட வந்து வேலை வாங்குவார். அப்படிப்பட்ட இது இந்த நேரத்தில் அவருக்கு ஒரு டைட்டில் நான் கொடுக்கணும். ஏன்னா எனக்கு வாழ வந்தான்னு பேர் வச்சு வாழ்ந்துக்கணும்னு வழியை கட்டினார். அதே மாதிரி இந்த இடத்துல புரட்சி வேந்தன் அண்ணன் அமீர் அவர்கள் வணக்கம். இந்த வேந்தன் வந்து பெரிய வெற்றி மாலை ஆகணும், நிறைய படங்கள் அவர் பிஸியா இருக்கணும், நிறைய படங்கள் எடுக்கணும், அதுல என்னைய காமெடியை நான் போடணும், அதே மாதிரி சாந்தினி மேடமையும் போடணும். அப்ப நான் வந்து இப்ப நடிக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தபடியாக சுந்தர பாண்டியன் இது கதிர்வேலன் காதல் போன்ற படங்களின் இயக்குனர் ஆர் எஸ் ஆர் பிரபாகரன் அவர்களை பேசழிக்கிறேன். அன்புக்குரிய அனைவருக்கும் வணக்கம். ஒரு அழகான மாலை நேரம் இது.
உயிர் தமிழுக்கு. படத்தினுடைய தயாரிப்பாளர் இயக்குனர் ஆதம்பாவா அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய நன்றியும் பெரிய வாழ்த்துக்களும். இந்த படம் ட்ரெய்லர் சாங்ஸ் எல்லாமே ஆல்ரெடி யூடியூப்லாம் வந்து நல்லா ரீச்சில் இருக்குது. சாங்ஸும் சரி ட்ரெய்லரும் சரி, ஒரு பக்கா பிஎன்சி படமாக எல்லாருக்கும் பிடிச்ச ஆல் சென்டர் படமாக இருக்கும் நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய இந்த ஈவெண்ட்டு இன்றைக்கி நடக்குது. அமீர் சார் முக்கியமாக, நான் சில நேரங்களில் அண்ணன்வேன், சில நேரத்தில் சார்னு சொல்லுவேன். அமீர் சார் எப்படின்னா எனக்கு ஃபஸ்ட் அண்ணன், அதுக்கப்புறம் மானசீக குருநாதர், அப்புறம் குருநாதருடைய குருநாதர். ஏதாவது நம்ம லைஃப்பில் வந்து ஒரு கஷ்டமான சூழ்நிலையோ ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையோ நம்ம யார்கிட்டயே போய் வந்து ஒரு ஒரு துணைக்கு வாங்க, என் பிரச்சனைக்கு வந்து கூட நில்லுங்க அப்படின்னு நம்ம கூப்பிடணும் அப்படின்னா என் மைண்டில் ஃபஸ்ட்டு வர்றது அமீர் சார் தான். அப்படி பல தருணங்களில் போய் நான் நின்றுருக்கேன். வெளியில் தெரியாத நிறைய பிரச்சனைகள் எனக்கு இருந்துச்சு, அப்போலாம் போய் நான் கேட்பேன், உடனே வருவார். அதாவது அந்த பிரச்சனைக்கு என் கூட வர்றாரு அப்படின்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாத, எந்த ஒரு நிபந்தனையும் இல்லாத ஒரு அன்பு மட்டும்தான் அவர்கிட்ட. அது அமீர் சாருடைய படைப்புகளுக்கும் அவரோட அன்பிற்கும் நான் அடிமை. அதே மாதிரி என்னுடைய ஒவ்வொரு படத்தினுடைய ட்ரெய்லர் இசை வெளியீடு இந்த மாதிரி நிகழ்ச்சியிலாம் வந்து திடீர்னு முத நாள் நாளைக்கு ஃபங்க்ஷன் அப்படின்னா முத நாள் போய் நிற்பேன், என்ன பிரபு அப்படின்னாரு, சார் இந்த மாதிரி படம் நாளைக்கு ஒரு ஆடியோ லான்ச் சார், நீங்கள் வரணும், மறுநாள் முக்கியமான வேலை இருக்கும், ஏன்னா நாளைக்கு ஃபங்க்ஷன் இன்றைக்கி வந்து கூப்பிட்றீங்க அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. அப்புறம் ஒரு பத்து நிமிஷம் பேசுவார், பேசிட்டு சரி மதுரைக்கு போக வேண்டியிருந்துச்சு, இல்லை வேறு ஏதோ ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், நான் கேன்சல் பண்ணுறேன் வரேன், மறுநாள் வந்துடுவார். அப்படி ஒரு அன்பு. இந்த இப்போ உயிர் தமிழுக்கு இந்த சூழலில் வந்து இந்த ஃபங்க்ஷன் நடக்க போகுதுன்னு தெரியும் போது நான் மனசுக்குள்ளே நினச்சேன்னா சார் வந்து என்னை கூப்பிட்றாரோ இல்லையோ இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் போயிடணும் அப்படின்னு மட்டும் என் மனசுக்கு தோணுச்சு. யதார்த்தமான இது சார் கால் பண்ணாங்க, ஆனால் பிரபு எங்கே இருக்கீங்க அப்படின்னாங்க, சார் சென்னையில் தான் சார் இருக்கேன், நாளைக்கு வந்து உயிர் தமிழுக்கு ஃபங்க்ஷன் இருக்கு, வந்துடும் சார், சார் கூப்பிடவே இல்லை, அவர் முடிக்க முன்னாடி நான் சொல்லிட்டேன், ஏன்னா அது எங்களோட கடமை, என்னோட கடமை. இந்த சூழலில் உயிர் தமிழ் உயிர் தமிழுக்கு அவருக்கு வருது, இந்த மாதிரி சூழலில் அவர் அருகில் இருக்கணும்னு என் மனசு சொல்லிக்கிட்டே இருந்துச்சு. சில இடங்களில் சொல்லிகிட்டு இருந்தாங்க அவர் கூட நிறைய பேர் இல்லை, நிறைய பேர் போயிட்டாங்க அப்படி இப்படின்னு, அதெல்லாம் யாரும் எங்கேயும் போகல, நாங்கள் அவர் கூட இருந்த எல்லாரும் அவர் கூட தான் இருக்கோம். இப்போ இருப்போம், எப்போ இருப்போம், அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் எங்களுக்கு இல்லை. அது எனக்கு இந்த மேடையில் சொல்லணும்னு தோணுச்சு ஃபஸ்ட்டு. எனக்கு வந்து இந்த ட்ரெய்லர் சாங்ஸ்லாம் பார்க்கும்போது இது வந்து அமித் சாருக்கு வந்து ஒரு செகண்ட் ரவுண்டு கம்பேக்காக ஒரு செகண்ட் ரவுண்டு ஆரம்பிக்குதுன்னு எனக்கு தோணுது. நான் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது, ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன நாலேஜில் சொல்கிறேன். மௌனம் பேசியதில் ஆரம்பித்த அவருடைய முதல் பயணம், ஒரு மௌனத்தை பேச வச்சார் ராம்ல, ஒரு அம்மா பையனுடைய பாசம், அது ஒரு க்ரைமுக்குள்ளே ஒரு மூன்று விதமான ஆங்கிளில் அந்த ஸ்கிரிப்டு, ஒரு அந்த நாள் மாதிரி ஒரு புது பேட்டர்ன் அது, அதுக்கப்புறம் யாருமே பண்ணலை அந்த நாளுக்கு அப்புறம்லாம். அதை தாண்டி பருத்தி வீரன் பல தேசிய விருதுகளை வாங்கி தமிழ் சினிமாவின் மறுக்க முடியாத மறக்க முடியாத படம் அது. இன்னும் 100 வருடம் ஆனாலும் சிறந்த ஆக சிறந்த தமிழ் படைப்புகள் அப்படின்னு சொல்லி 100 படம் எடுத்தால் அதில் பருத்திவீரன் முக்கியமான இடத்துல இருக்கும். அந்த பருத்திவீரன் கொடுத்த படைப்பாளி. அதுக்கு பின்னாடி சில காரணங்கள், சிலருக்கு பதில் சொல்ல வேண்டிய சூழல்கள், அதனால் வந்து உளியாக, அதாவது சிப்பியாக இருந்து உளியை கையில் எடுத்து சிலை செதுக்க வேண்டிய எங்கள் அண்ணன், சில கோபங்களில் வந்து அவரே வந்து தன்னை செதுக்க திரும்பிட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அது வந்து இங்கே வந்து இப்போ வீண் போகல், அதுவும் வடசென்னை மாதிரி ஒரு கிளாசிக்கல் மூவியில் ராஜன் அப்படின்ற ஒரு பெரிய கதாபாத்திரம் இன்றைக்கி இருக்க தமிழ் ரசிகர் எல்லா மனசுலையும் போய் அப்படி போய் உட்காந்துட்டார். அதுக்கு பிறகு இந்த பயணங்கள் தொடர்ந்து இப்போ சில விஷயங்கள் எல்லாருக்குமே தெரியும், இங்கே வந்து இப்போ முடிஞ்சிருக்கு ஒரு ரவுண்டு. இப்போ வந்து இப்போ சமீபத்தில் வந்து குரு பயிற்சி நடந்திருக்கு,
நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, குரு பேசி நடந்துருச்சு, இனிமேல் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. எனக்கு ஜாதகங்கள் மேலே பெரிய நம்பிக்கை இல்லை, இருந்தாலும் பாசிட்டிவாக ஒருத்தர் சொல்லும்போது அதை ஏற்றுக்கிறோமே அப்படின்னு அதை ஏற்றுக்கிட்டேன். அது சந்தோஷமாக இருக்குது. அந்த மாதிரி அமித் சாருக்கு இப்போ தான் ஒரு நல்ல டைம் திரும்ப செகண்ட் ரவுண்டில் ஸ்டார்ட் ஆகிருக்குன்னு எனக்கு தோணுது. ஏன்னா எவ்வளவோ விஷயங்களை கடந்து எவ்வளோ பெரிய உயரமான வெற்றிகளையும் விருதுகளையும் பார்த்துட்டாரு, தோல்வியிலையும் பார்த்துருக்காங்க, எல்லாத்தையுமே, எல்லா மனிதர்களையும், எல்லா சூழல்களையும், எல்லா சூழ்ச்சிகளையும் சந்திச்சுட்டு வந்திருக்கார். ஸோ ஒரு மனிதருடைய எல்லா முகங்களையும் பார்த்துட்டு வந்திருக்காரு நான் நினைக்கிறேன். அதுக்கு பிறகு செகண்ட் ரவுண்ட் ஆரம்பிக்குது. நான் சொல்கிறேன், இந்த குரு பயிற்சி இந்த ராசிலாம் வந்து அமீர் சார் ஏற்றுக்குவாங்களாம் தெரில. ஏன்னா அமீர் சார் வந்து இஸ்லாம் மதத்தை பின்பற்றக்கூடியவர், நான் வந்து இந்து மதத்தை பின்பற்றக்கூடிய நபர். ஆனாலும் எனக்கு அவர் அண்ணன், நான் அவர் தான் தம்பி தான், அதில் எங்களுக்கு எந்த குழப்பமும் எப்பவும் கிடையாது. என்னுடைய நாட்டார் தெய்வங்களை பற்றி அமீர் சார் வந்து எப்பவும் எந்த சிறு குறைகளும் சொன்னது கிடையாது, எந்த விமர்சனம் வச்சது கிடையாது. அவர் அண்ணனுடைய இஸ்லாம் மதத்தையோ நபிகள் பற்றியோ நாங்கள் எந்த விமர்சனம் வச்சது கிடையாது, எந்த குறையும் சொன்னது கிடையாது. இது இங்கே மட்டும் இல்லை, இப்போ எங்கள் மதுரை பகுதியில் பார்த்தீங்கன்னா நிறைய இஸ்லாம் மத உறவினர்கள்லாம் இருப்பாங்க. நாங்கள் மாமா மச்சான் தான் பேசிக்கிடுவோம், எங்கள் பகுதிகளில் உறவு முறையில் தான் பேசிக்கிடுவோம். என்ன மாமா, எனக்கு வயது மூத்தவராக இருந்தால் நான் மாமானுவேன், என்னுடைய வயது இளையவராக இருந்தால் மாப்பிள்ளைன்னு சொல்லுவேன். அவங்க வந்து இப்போ எனக்கு நான் ஏஜில் கூடன்னா என்னை மாமானுவாங்க. அப்படி உறவு முறையில் தான் பல வருஷமாக, இன்றைக்கி நேற்று கிடையாது, ஒரு ஒரே உறவாக ஒரு ஒன்றாகி தான் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அந்த பகுதியில். அந்த பக்கம் வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக தெரியும், நான் ஒரு மேடைக்காக இதை நான் பேசலை. அப்படி தான் அமித் சாருடைய அன்பும், அந்த அண்ணன் நாங்கள் உரிமையாக சொல்லக்கூடிய அந்த விஷயமும். ஸோ இந்த செகண்ட் ரவுண்டில் வந்து எனக்கு மனசுக்கு பட்டது என்னென்னா, ஒரு பிஎன்சி ஹீரோவா, பிஎன்சி படமாக, பக்கா பிஎன்சி படமாக இந்த உயிர் தமிழுக்கு வந்திருக்கு. எப்படி கிளாசிக்கல் மூவியில் ஒரு ஏ சென்டரில் ஸ்ட்ராங்காக ராஜன் நின்னாரோ, அந்த மாதிரி இந்த எம்ஜிஆர் பாண்டியும் ரொம்ப அழுத்தமான ஒரு ரீச் கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதுக்கு பிறகு பிஎன்சியில் நிறைய பிஎன்சி படங்கள், கதைகள், படங்கள் வந்து அமித் சாருக்கு வரும்னு எனக்கு பெரிய நம்பிக்கை இருக்குது. வந்தால் அமித் சார் தவிர்க்காமல் அதை ஏற்றுக்கணும். ஏன்னா இப்போ பிஎன்சி ஹீரோக்கள்லாம் வந்து கொஞ்சம் நிறையா இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாருமே ஷூ டைலாம் மாட்டிட்டு பேன் இண்டியா மூவிக்கு நோக்கி திரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம மண் சார்ந்து, நம்ம களம் சார்ந்து, நம்ம கலாச்சாரம் சார்ந்து திரைப்படங்கள் வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஆனால் பிஎன்சி ரொம்ப ஸ்ட்ராங்கான ரசிகர் கூட்டமுள்ள ஒரு ஏரியா, அந்த இடம் உங்களுக்காக காத்திருக்கு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதில் ஒரு ராஜசிம்மாசனம் மாதிரி ஒரு இடம் இருக்குது, ரவுண்டில் ஆரம்பிக்கணும். அதுக்கு இந்த உயிர் தமிழ் முதல் படியை திறந்து வச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த படத்தினுடைய ஹீரோயின் சாந்தினியாக இருக்கட்டும், ஆதம்பாவாக இருக்கட்டும், டைரக்டர் அவருக்கு எல்லாருக்குமே பெரிய வாழ்த்துக்கள். இமான் அண்ணாச்சி நடிச்சிருக்காரு, கஞ்சாகர் பண்ணன் சினேகன் இருக்கார், அவருடைய வரிகள்லாம் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்மக்கிட்ட வந்து சேரும். அதை நான் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. சக்தி சரவணன் இருக்கார், எல்லாருமே மக்களுக்கு பிடித்த, ரொம்ப எல்லாருக்கும் ரசித்த நடிகர்களாக இருக்காங்க. நிச்சயமாக அந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கும். இந்த உயிர் தமிழுக்கு, அதாவது எனக்கு, நான் படம் என்னுடைய சுந்தரபாண்டியன் இயக்கி ஒரு 10 வருடத்துக்கு மேலே ஆயிடுச்சு இந்த முதல் படம் வந்து. அப்போ வந்து ஏதாவது சோதனைகள் வரும்போதெல்லாம் நான் வந்து பாரதியாருடைய தேடி சூரணிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி அந்த கவிதையை தான் முழுமையை அடிக்கடி சொல்லி தைரியப்படுத்திக்கிடுவேன். ஆனால் எங்கள் அண்ணனுக்கு அமித் சாருக்கு வந்து பிரச்சனை வரும்போதுனா அவர் என்ன பண்ணிவிடுவார்னா, எனக்கு தெரிஞ்சது அச்சம் இல்லை, அச்சம் இல்லை, அச்சம் என்பது இல்லையே தான் அப்படின்ட்டு ஒரு ஸ்டார்ட்ல அண்ணன் கிளம்பிடுறாங்க. அச்சம் அண்ணனுக்கு இல்லை, பக்கத்தில் இருக்க எங்களுக்கு தான். ஏன்னா எது எதுக்கு நிற்கிறான், வண்டி எடுத்துட்டார் பய, எடுக்கும்போது டாப் கியரில் வேற அவன் ஆக்சிடென்ட் விடுது, அடி அவனுக்கு கொடுக்க போதா அவனுக்கு கொடுக்க போதா, ஏதோ நிச்சயமாக காயம் இருக்குது, அது யாருக்கும் தெரியாமல் நாங்கள் பதட்டத்தில் இருப்போம். ஏன்னா இந்த சூழலில் இப்படி ஒரு நிலைமையில அந்த டிசைனை பார்த்தீங்கன்னா, இந்த பக்கம் எம்ஜிஆர் இருக்காரு, அந்த பக்கம் கலைஞர் இருக்காரு, அந்த பக்கம் பிரபாகரன் அம்மா இருக்காங்க. ஸோ இப்படி ஒரு டிசைன் பண்ணணும்னாவே அதுக்கு ஒரு கட்ஸ் கட்டாயமாக வேணும். அந்த அதுதான் அந்த மக்கள் போராளி, நம்ம அந்த அந்த வந்து அந்த பேருக்கு, அந்த அடைமொழிக்கு இந்த கட்ஸ் வந்து நிச்சயமாக அதுக்கு சரியாக அமைஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய ரீச்சில் இந்த உயிர் தமிழுக்கு அமையும். வாழ்த்துக்கள். என் துணைவியார் வந்து ஒரு மிக முக்கியமான கேரக்டரில் நடிச்சிருந்தாங்க. அந்த திரைப்படம் கொடைக்கானல் படப்பிடிப்பு போயிட்டாங்க. அங்கிருந்து பல நாள் எனக்கு ஃபோன் பண்ணி பேசுவாங்க. ராத்திரி 2 மணிக்கு ஜீவா எண்ணெயை வச்சு
குளிரில் ரத்த கலரியாக படம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. வை குத்துப்பட்டு கிடக்க ஷிஃப்டிங் சொல்கிறாரு. அதுக்கு பிறகு என்னங்க இவர் என்ன இப்படி வந்து மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு ரொம்ப அங்கிருந்து ஃபோனு. எனக்கு அமீரை பற்றி முன்னாடியெல்லாம் எனக்கு தெரியாது, ஏன்னா அது பழக்கம் இல்லை மட்டும் இல்லை. நான் சொன்னேன் இல்லை இல்லை, ஒரு இயக்குனர் அது ஏதோ ஒரு மூடில் எடுக்காரு, நம்ம அதை வந்து இந்த பக்கம் பொண்டாட்டி நடிகை, அந்த பக்கம் ஒரு செஞ்ச தொழில் இயக்குனருடைய அந்த மனநிலை, இந்த ரெண்டுக்கும் நடுவில் சித்திக்கிட்டு நான் இயக்குனர் பக்கம் பேசினா நீங்கள் எப்போதுமே டெக்னீஷியனை தான் பேசுவீங்கன்னு ஃபோனை வச்சுருவாங்க. சரி இவங்களுக்கு ஆதரவு தான், நம்ம மனசாட்சி குத்திக்கிட்டே இருக்கோம், என்னடா அது இப்படி ஒரு இவங்களை வந்து நம்ம பொய்யா சொல்ல வேண்டியது, சமாதானப்படுத்த வேண்டியதே இருக்கேன்னு. அந்த திரைப்படம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அவர் தான் தயாரிப்பாளர், சசி வந்து அதில் உதவியாளராகவும் அசோசியேட்டாகவும் இருந்தவர். சசிக்கு வேலை அசோசியேட் ப்ளஸ் அங்கிருந்து கீழே வந்து மதுரையில் பணம் பரட்டிக்கிட்டு போய் மேலே ஷூட்டிங். ஒரு நாள் திடீர்னு ஷூட் இல்லை அப்படின்னா கொடைக்கானலில் பணமும் இல்லாமல் என்ன பண்ணுவாங்கன்னா ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அங்கே இருப்பாங்க, பதட்டமே இல்லாமல் ஷூட்டிங் போயிட்டு சொல்லுவாங்க என் துணையார் அங்கிருந்து, என்னங்க கொஞ்சம் கூட இவ்வளவு செலவு நடக்குது, இவ்வளவு இருக்குது ஆனால் வந்து ஷூட்டிங் கேன்சல் பண்ணிட்டு அவங்க பாட்டுக்கு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்க பதட்டமே இல்லாமல் அப்படின்னெல்லாம் பதறுவாங்க. இப்படித்தான் எனக்கு அமீர் அவர்களை பற்றி தெரியும். அந்த திரைப்படம் வந்தபோது ஒரு படைப்பாளியாகவும் என்னால் அமீர் அவர்களை உணர முடிந்தது. அதனுடைய தொடர்ச்சியாக சேலத்தில் அவர் ஒரு விருது வாங்கிறதுக்கு ராம் திரைப்படத்துக்காக சேலத்துக்கு வந்திருக்காரு, நானும் அந்த கலையிரவில் ஒரு ஸ்பீச் கொடுக்கறதுக்காக அங்கே போயிருக்கேன். ரெண்டு பேரும் அங்கே தங்கும்போது சமுத்திரக்கனி அமீர் அவர்கள் அங்கே வந்திருந்தாங்க, அங்கே தான் எங்களுடைய சந்திப்பு நடந்தது. அப்போ சொன்னார், நான் பரித்திவரன் திரைப்படம் பண்ணுறேன், அப்போ கொஞ்சம் முடியெல்லாம் நீளமாக வளர்த்திருந்தேன், அதை பார்த்துட்டு இந்த ஒரு கேரக்டருக்கு நீங்கள் பண்ணுறீங்களான்னு என்ன கேட்டார். எனக்கு படீர்னு ஞாபகம் வந்தது என் துணைவியாருடைய சம்பவங்கள். ஆகா ஏற்கனவே குடும்பத்தையே வச்சு செய்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார் போல இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு அந்த திரைப்படத்தில் நான் உள்ளே போய் பங்களிப்பு செஞ்சேன். அந்த பங்களிப்பு எனக்குள்ள ஒரு அவருக்கும் எனக்கும் ஒரு நட்பாக மாறியது, நடிகன் இயக்குனர் என்பதை தாண்டி ஒரு நட்பாக மாறியது. அந்த திரைப்படத்திலும் பல பிரச்சனைகள், ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் போயிட்டு வந்தோம், அப்புறம் ஒரு சைப்ரஸ் ராம் திரைப்படத்துக்கு சைப்ரஸ் கார்த்தி அவரும் போய் விருதெல்லாம் கலந்துட்டு வந்தாங்க, பார்த்தா செகண்ட் ஷெட்யூல் நகர்ற மாதிரியே தெரியல, முடியெல்லாம் வளர்ந்து வளர்ந்து சாமியார் லெவலுக்கு பெருசாக போயிடுச்சு எங்களுக்கு. அப்போ என்ன அப்படின்னு விசாரிச்சா திரைப்படத்தில் அவர் வந்து தயாரிப்பாளராக அடுத்த ஷெட்யூல் தயாரிப்பாளராக களமிறங்குறாரு, அது படத்தை டேக் ஆஃப் ஆகுது. போனால் மறுபடியும் அதே தான், நாலு நாள் ஷூட் ஒரு நாள் ரெஸ்ட் இருக்கும், வஞ்சகமே இல்லாமல் திரைப்படத்தை எடுத்துக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்குனர். கஷ்டங்கள் இருக்குது, போராட்டங்கள் இருக்குது, ஆனால் அவருடைய பாதையை விட்டு விலகினதா எனக்கு தெரியல. அந்த திரைப்படம் சார்ந்த காலகட்டத்தில் ஒரு நடிகனை கடந்து நானும் அவரும் ஒரு நட்பு ரீதியாக உரிமையோடு பேசிக்கொள்ளக்கூடிய ஒரு நபராக நானும் அவரும் எப்போதுமே இருந்திருக்கோம். நான் உரிமையோடு பேசுவேன், அந்த உரிமையை அவர் நட்பாக எடுத்துக்கொள்வார், இதுதான் எங்களுக்குள்ளே இருந்தது. அதில் நல்லது கெட்டது தனிப்பட்ட வாழ்க்கை சமூக வாழ்க்கை எல்லாமே கலந்திருக்கும் அந்த விவாதத்துக்குள்ள. அதனுடைய பரித்திவீரனுடைய வெற்றி, அந்த வெற்றியில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதுக்குள்ளே இருந்த அவர் யோகி திரைப்படம் பண்ணும்போது அவர் நடிகனாக உள்ள நுழையினார். எனக்கு ஒரு நடிகனாக அவரை ரொம்ப பிடித்த படம் வந்து யோகின்னு சொல்லுவேன். யோகியில் பார்த்தீங்கன்னா எல்லா டைமென்ஷனும் இருக்கும். ஒரு 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 கதாபாத்திரத்துக்கு ஒரு நடிகன் தன்னைத்தானே செதுக்கிக்கிட்டு இந்த மீடியாவுக்குள்ளே வரும்போது அவர் வந்து முழுமையாக அந்த திரைப்படத்தில் வேலை செஞ்சார். அதுவும் அப்படி தான், சின்ன படமாக எடுப்போம்னு ஆரம்பித்து அதுவும் அதே போல தான் வழக்கம் போல் அது ஒரு மிகப்பெரிய படமாகத்தான் அது வந்து சேர்ந்தது. இப்படி தொடர்ச்சியாக அவரோடு நான் பார்த்த வரையிலும் அவருடைய வாழ்க்கையை நான் வந்து தனிப்பட்ட முறையில் நான் பேசும்போது எல்லாரும் திரைப்படத்துக்கு வந்து கெட்டு போவாங்க, நல்ல ஊரில் நல்ல பையனாக அப்பா அம்மா வளர்த்தின பையனாக இருப்பாங்க, திரைப்படத்துக்கு வரும்போது ஒரு பழக்க வழக்கங்கள் அல்லது திரைத்துறை சார்ந்த சுதந்திரம் எல்லாம் சேர்ந்து அவங்களே கொஞ்சம் அந்த அப்பா அம்மா வளர்த்தின பையன்லேருந்து கொஞ்சம் மாறுபடுத்தி பயணிக்க வைக்கும். ஆனால் இவரை பொறுத்தவரை உள்டா, சென்னைக்கு வர்றதுக்கு முன்னாடி வரையில் எல்லா தப்பும் பண்ணணும் ஒரு பொறுக்கிய அவர், அப்படித்தான் மதுரை வாழ்க்கை இருந்திருக்கு. ஆனால் சென்னை திரைத்துறைக்குள்ளே வரும்போது மிக சிறந்த ஆன்மீகவாதியும் தனி மனித ஒழுக்கத்தோடும் இருக்கிற ஒரு பார்வைக்காக வந்துடுறார். ரொம்ப ஆச்சரியம் அது.
அந்த திரைத்துறைக்குள்ள வந்த காலகட்டத்தில் இருந்து எனக்கு ஒரு ஆரம்ப காலகட்டம் தெரியல அவர. ஆனா ராம் அப்படிங்கிற படத்தினுடைய தொடர்ச்சி எனக்கு தெரியும் போது, முன்னாடி அவருடைய வாழ்க்கையை பத்தி, பாலா வந்து என்னுடைய அரை நண்பர் இயக்குனர் பாலா. அப்ப பாலாவும் இவரும் மதுரையில நண்பர்கள். அப்ப அந்த அந்த ஒரு சுற்று வட்டத்தில் அப்படி வரும்போது எனக்கு இவங்களுடைய வாழ்க்கையை பத்தி முன்ன பின்ன தெரிஞ்சுக்கிறதுக்கான சந்தர்ப்பங்கள் அமையுது. அப்படி பார்த்தா மதுரை வரையிலும் ஒரு வாழ்க்கை, மதுரைக்கு பிறகு பாட்சா மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் பார்ட் ஒன்று செகண்ட் பார்ட் ஒன்று. அப்ப செகண்ட் பார்ட் எடுக்கும்போது நான் பழக்கங்கள் அங்கதான் எனக்கு வருது. தனி மனித ஒழுக்கமும் இறை அச்சமும் ஒரு நேர்மையாக தன்னை பயணித்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த பார்வையும் அவருக்குள் தொடர்ச்சியாக இருந்திருக்கு. நான் இதுவரையிலும் அவர் பார்த்துக்கிட்டு வந்ததில்ல. அவர் அந்த பார்டரை எதுக்காகவும் கடக்க விரும்பல, பணத்துக்காகவோ புகழுக்காகவோ அல்லது இது இதை விட்டால் நமக்கு கிடைக்காது அல்லது அவங்க மேல பொறாமைப்பட்டோ எதுலையுமே அவர் தனி மனித ஒழுக்கத்தை விட்டு கொடுக்கவே இல்லை. அப்படி எனக்கு தோணும் போதுதான் காலம் ஒரு இன்னைக்கு வந்து அவருக்கு ஒரு செக் வைக்கும் போது என்னால் அதை ஏத்துக்கவே முடியல. ஏன் ஏத்துக்க முடியலன்னா, நான் பார்த்த நபர், நான் பழகிய வரையிலும் நான் பகிர்ந்துகிட்ட வரையிலும் இவ்வளவு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நபர் இதை செய்திருக்க வாய்ப்பே இல்லை, இதற்கு துணை போயிருக்க வாய்ப்பே இல்லைன்னு நான் உறுதியா நம்புறேன். அந்த நம்பிக்கை வெறும் ஏதோ பழக்கத்துக்காக இல்லை, நான் ஒரு பார்வை, ஒரு சமூக பார்வையாகவும் ஒரு சமூகத்தினுடைய நபர்களை அப்சர்வ் பண்ற பார்வையிலையும் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப தோணிக்கிட்டே இருக்கும். அப்போ இந்த இந்த சம்பவங்கள் நடக்கும்போது அல்லது இந்த சம்பவத்தினுடைய மைய புள்ளியாக சில விவாதங்கள் வரும்போது அவருடைய அலுவலகத்தில் நான் போய் நோன்பு கஞ்சி குடிச்சிட்டு அவங்களோட உட்கார்ந்து அதே போல முன்னாடி எப்படி இருப்போமோ யதார்த்த லைஃப்ல அதே போல சிரிச்சு காமெடி பேசி கும்மாளமா இருந்துட்டு தான் வரோம். அந்த லைஃப் தான் தொடர்ந்தது. பதட்டம் இல்லை. ஒரு ஒரு இவ்வளவு பெரிய பிரச்சனை எல்லாம் இல்லது இவ்வளவு ஒரு பெரிய அட்டாக், நம்ம எதிர்பாராம ஒரு பெரிய அட்டாக் வந்து நம்மளை தாக்கும் போது நம்மளாம் நிலை குளிந்து போயிடுவேன். நானெல்லாம் இருந்தால் சிதஞ்சிருவேன். உண்மையை சொல்ல போனால் என்னையெல்லாம் பத்து பேர் ஆறுதல் இளவுடு மாதிரி எதையாச்சும் சொன்னா தான் நான் தாங்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவர் மிக நிதானமாக தன் மேல் மிக்க மிகப்பெரிய நம்பிக்கையோடு அதை கடந்து சென்ற விதம் இருக்கு இல்லையா. எனக்கு வந்து இஸ்லாம், நான் வந்து மார்க்கமாக பின்பற்றிய அந்த சமூகத்துக்குள் இல்லை என்றாலும் இஸ்லாத்தை நான் படித்தவன், புரிந்து கொண்டவன். குறிப்பாக நபிகள் நாயகத்தினுடைய வாழ்க்கை, உமர், அபுபக்கர், இப்படி நான் பலதும் சொல்லுவேன். பக்ரு போர்னு ஒரு போர் வந்து இஸ்லாத்துல மிக முக்கியமான அந்த காலகட்டத்தில் மிகப்பெரிய போர் அது. அங்க வந்து நபிகள் நாயகம் வந்து அந்த போரை அணுகிய விதமும் அந்த கால சூழ்நிலையில் நபிகள் நாயகத்தினுடைய மனநிலையும் எனக்கு இந்த சந்தர்ப்பத்தில் இருக்கும்போது அதெல்லாம் நான் உதாரணங்களா அப்படி ஒப்பிட்டு பார்க்குற அளவுக்கு எனக்கு சந்தர்ப்பங்கள் அமைஞ்சது. இங்க பார்க்கும்போது அந்த சூழ்நிலையில இந்த திரைப்படம் வந்து நான் இந்த திரைப்படத்தில் நடித்தேன் அப்படின்னு வச்சுக்கிட்டு கடந்த காலம் சொல்லுங்க. ஆரம்ப கால திரைப்படத்தில் ஸ்கிரிப்டில் நான் இருந்தேன். தேனியில் ஷூட் பண்ணப்பட்டது. முதல் ஷெட்யூலில் நான் போய் நடித்தேன். பாபா எனக்கு பணமெல்லாம் கொடுத்து கூட்டிகிட்டு போய் நல்ல ரூம் போட்டு நடித்தோம். இப்போ கதை நாயகி இருக்காங்களா அவங்களுக்கெல்லாம் இப்போ என்னை ஞாபகப்படுத்தி பார்த்தா தெரியுமான்னு கூட தெரியல. அந்த சூழ்நிலையில் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் வந்து ஒரு கதையே வந்து ரொம்ப ஒரு கிராமத்துக்குள்ளே நடக்கிற ஒரு அரசியலை மட்டும் மையப்படுத்தி ஒரு ஸ்கிரிப்ட் இருந்தது. சுவாரஸ்யமாக ஹியூமராக எல்லாம் அப்படியெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் அந்த கதைக்களம் இருந்தது. உண்மையுமே சரியாக சொல்ல போனால் பாக்யராஜ் சாருடைய ஆரம்பகால படங்கள் இருக்கும் இல்லையா, அந்த பேட்டர்ன்ல இருந்தது அந்த ஸ்கிரிப்ட். ஆனால் அந்த ஸ்கிரிப்டை எடுத்து போயிட்டு ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் முடிச்சு வரும்போது இது அது இந்த ஸ்கிரிப்ட் என்ன டிமாண்ட் பண்ணதுன்னா இதே கதைக்களம் கொஞ்சம் பிரமாண்டப்படுத்திக்கணும், அதில் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அரசியல் தளமெல்லாம் உள்ள ஏற ஏற கிராமத்திலிருந்து கதை கொஞ்சம் விரிவடைந்தது. விரிவடையும் போது எங்க கேரக்டர்ஸ் அதுக்கு பிறகு டெவலப் பண்ண சூழ்நிலை இல்லை. ஆனா அந்த இருக்கிற கேரக்டர்ஸ் வச்சோம்னா ஏதோ நடிகர்கள் ஒரு சீன் ரெண்டு சீன் மட்டும் வந்து போவாங்க, அது வந்து ஸ்கிரிப்டுக்கு ரொம்ப பாதிப்பு ஏற்படுத்தும்னு எங்க கேரக்டர்ஸே முழுமையாக அந்த இடத்துல விடுபட்டு போயிடுச்சு. ஆனாலும் நான் அந்த திரைப்படத்துக்குள்ள நடிக்கிறேன் அப்படிங்கிறதுக்காக இந்த திரைப்படத்துல வந்து உறவுகள்லாம் கிடையாது. எனக்கு நண்பர்கள் செய்யறாங்க, அதை வந்து எனக்கு முடிஞ்சா நான் நடிகனா பங்களிப்பு செய்யறேன் இல்லைன்னா நட்பா பங்களிப்பு செய்ய போறோம். அதை தாண்டி அந்த திரைப்படத்தினுடைய படப்பிடிப்புக்கோ அதுக்கோ நான் போற சந்தர்ப்பம் எனக்கு அமையல. ஆனா இந்த படத்தை முழுமையாக முடித்து நான் பார்க்கும்போது
ஆனந்த் பாபா இதுல மிகப்பெரிய ஒரு போராளியா இருக்காப்ல. ஏன்னா ஆரம்பிக்கும் போது ஒரு சின்ன பட்ஜெட் படம் நினைச்சு உள்ள நுழைஞ்சிருக்கலாம், ஆனா அதுக்கு பிறகு இந்த படத்தை 3-4 கட்டங்களாக அதை அந்த அந்த கதையை வந்து விவரிச்சு விவரிச்சு வேற ஒரு தளத்துக்கு போகும்போது எல்லா ஃபேமிலியுமே பெரிய தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும்தான் அவளை செலவு செய்ய முடியும். எல்லா கூட்டம் காரு ஆட்கள் அதை வந்து அவ்வளவு சீக்கிரம் வந்து நம்மால ஏத்து செலவு செய்ய முடியாது. ஆனா பாபா ஒரு தயாரிப்பாளராகவும் இயக்குநராகவும் இருந்து இந்த ஸ்கிரிப்டை சரியா இப்படித்தான் பண்ணணும் பார்த்துருவோம் அப்படின்னு மிகப்பெரிய போராட்டத்துக்கு இடையில் இந்த படத்தை முழுமை செய்திருக்கிறார்கள். இந்த திரைப்படத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் என்னுடைய அன்புகளும் வாழ்த்துக்களும். காலம் மறுபடியும் இவர்களுக்கு தனது பேரன்பையும் பெரும் ஆசீர்வாதத்தையும் வழங்க வேண்டும். இது வந்து வெற்றியை நோக்கி முழுமையாக பயணித்து அவர்களுக்கு தொடர்ந்து கலைத்துறையில் அடுத்தடுத்த நிலைக்கு செல்கின்ற வாய்ப்புகளை வழங்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆணும் பெண்ணும் பழகிக்கிட்டா காதல் ஆகுமா, அது ஆயுள் முழுதும் தொடர்ந்தாலும் நட்பு மாறுமா என்று நட்பின் புனிதத்தை மிக அழகாக தனது வரிகளில் செதுக்கிய கவிஞர் சிநேகன் அவர்களை பேச அழைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்துக்குள்ள நான் படம் முடிந்த பிறகுதான் அந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். அந்த படத்துடைய கதை நாயகன் என்னுடைய ஆஸ்தான இயக்குனர் அமீர் அவர்கள் வந்து இந்த படத்தை ஒரு ப்ரொமோஷன் சாங் மாதிரி பண்ணணும்னு சில காட்சிகள் போட்டு காமிச்சார். அதை பார்த்தம்போதே எனக்கு தோணுச்சு மீண்டும் ஒரு அமைதி படம் மாதிரி ஒரு படம் அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற ஒரு இருந்துச்சு. ஏன்னா அரசியல் நக்கல்ங்கிறது ரொம்ப ரசிக்கக்கூடியதாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு நான் கடந்து வந்து. ஆனால் பல்வேறு ஊடகங்கள் வந்து பல்வேறு மாதிரி சித்தரிக்கப்பட்ட போதெல்லாம் ஒரு மனிதன் அமைதியா இருக்கிறதுனாலயே என்ன வேணாலும் பேசுமா இந்த உலகம் அப்படின்னு ஒரு பெரிய வருத்தம் அந்த காலகட்டத்துல. சரியோ தப்போ காலம் முடிவு பண்ணட்டும், நீதி முடிவு பண்ணட்டும். நீங்களும் நானும் அவசரப்பட்டு நீதிபதிகளாக மாறி நிற்பதனால்தான் பல பேருடைய நம்பிக்கை உடைந்து சிதைந்து புதைந்து போய் விடுகிறது. அதை ஒருபோதும் செய்யக்கூடாது. நம்மளால ஒரு சின்ன புழுவுக்கும் ஒரு புல்லுக்கும் கூட நம்பிக்கை தருவதற்கான அருகதை இல்லாத போது ஒருவனுடைய நம்பிக்கையை குலைப்பதற்கான வேலையை ஒருபோதும் நாம செய்யறது தான் இந்த மானுடத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம். முடிஞ்சா நம்பிக்கையை கொடுக்கணும், இல்ல விலகி நிக்கணும், இல்ல வழி விடணும். ஒருத்தனை அடிச்சு 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 கீழே கீழே குனியலாம், ஏதாவது அந்த மூக்கு வந்து தரையில படுற வரைக்கும் குனியலாம். ஆனா குனிய தோண்டிக்கிட்டு புதையிற அளவுக்கெல்லாம் ஒருத்தனை குனிகிற அளவுக்கு நம்ம விரட்டக்கூடாது. ஆனால் அப்பெல்லாம் இருந்தால் கூட மீண்டும் 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 புதைக்கப்பட்ட விதைகளை முளைக்கப்படுகிறது மாதிரி அவர் எப்போதுமே எழுந்து நிற்பார். எப்போதுமே இன்னைக்கு எழுந்து இந்த களத்துக்கு இந்த இடத்துல வந்திருக்காருன்னா எனக்கு தெரியும். என இவர்கள்லாம் நட்பு ரீதியாக பயணப்பட்டாலும் மன்னன் கருபழனியப்பனுக்கும் எனக்கும் தெரியும் அவர்கள் நிறைய காலகட்டங்களில் கூட நாங்கள் இருந்திருக்கோம். அதெல்லாம் எதற்கும்லாம் அசர மனுஷன் கிடையாது. அந்த அந்த அளவுக்கு வந்து நின்றுருக்காரு. கண்டிப்பாக காலமும் இறைவனும் அவருக்கான ஒரு பெரிய விடியலை கொடுக்கும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக அரசியல் வந்து ரொம்ப வலுவாக நகைச்சுவையாக பேசியிருக்கிறது. ஏன்னா மிகப்பெரிய உலக வரலாறுகளையும் உலக அரசியல்களையும் நகைச்சுவை எவ்வளவு நகைச்சுவை பண்ணியிருக்காரு, எவ்வளவு பெரிய கருத்துக்களை எடுத்து கேலி கிண்டலுமாக இந்த படைப்புலகத்துல தெளிச்சிருக்காருங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். அந்த அளவுல பெரும் கருத்துக்களை கூட முகம் சுளிக்க சுளிப்பார்களோ என்ற பயப்படுகிற கருத்துக்களை கூட நகைச்சுவையாக சொல்லும் பொழுது அதை இலகுவாக மக்களுக்கு கடத்த முடியும். அந்த ஒரு வித்தையை ஆரம்பாவா அவர்கள் இந்த படத்துல அமீர் அவர்களை வைத்து நகர்த்திருக்கிறாரு. நிச்சயமா அரசியல் நம்ம எல்லாருமே ஒரு அரசியல் கட்சி தான். நான் எந்த கட்சியும் இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. வீட்டை விட்டு வெளியில வந்துட்டீங்கன்னாவே நீங்க அரசியல்வாதி தான். வேணா உங்களுக்கு அடையாளம் இல்லாமல் இருக்கலாம், சொல்லாமல் இருக்கலாம். எந்த அரசியலும் இல்லாமல் யாரும் வாழ்ந்து விட முடியாது. பேச பயப்படுகிறோம். பேச துணிகிறவர்கள் வீதிக்கு வருகிறார்கள். வீதிக்கு வந்தவர்கள் விமர்சனம் செய்யப்படுகிறார்கள், விமர்சனத்துக்கு ஆளாகிறார்கள். விமர்சனத்துக்கு ஆளாகி பயந்து போனவர்கள் தோற்று போகிறார்கள், துணிந்திருந்தவர்கள் வென்று விடுகிறார்கள். அமீரும் ஆதம் பாபாவும் இந்த படத்தில் துணிந்திருக்கிறார்கள், வெல்லுவார்கள். வாழ்த்துக்கள். உயிர் தமிழுக்கு படம் May 10 அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆக இருக்குது. ஜி மியூசிக் படத்தோட ஆடியோ ரைட்ஸை வாங்கியிருக்காங்க. ஸோ அடுத்தபடியா நான் பேச கூப்பிட போறவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா, மனதில் பட்டதை பட்டென்று பேசும் நல்ல மனசுக்காரர். தனக்கென சுயநலம் கொள்ளாமல் பிறரை மனதில் வைத்து யோசித்து எப்போதும் செயல்படுவார். இதனாலேயே
நிறைய சிரமங்களை சந்திப்பவர். இந்த படத்துல கூட பல இக்கட்டுகளை சந்தித்தாலும் சிரித்த முகத்துடன் எதிர்கொள்ளும் திறமையாளர், இன்னும் நிறைய சாதிக்க இருக்கக்கூடிய தயாரிப்பாளரும் இயக்குநருமான ஆதம் பாபா அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் ஏக இறைவன்புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். காலம் பொன் போன்றது. முதல்ல வந்து ஒரு 45 நிமிஷம் அந்த விழாவை தாமதமாக ஆரம்பித்ததுக்கு உங்கள்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நான் ரெண்டாவதா என்னை இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்திற்கு இயக்குனராக்கி அழகு பார்த்த எனது குரு அமீர் சாருக்கு, மக்கள் போராளி அமீர் சாருக்கு நன்றி. நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, நான் அவருடைய எந்த திரைப்படத்துலேயும் உதவியாளராக நான் வந்து வேலை செய்யலை. அவரோட படத்துக்கு நான் இயக்குனர். ஆனால் நான் ஏன் அவரை குருன்னு சொல்கிறேன்னா, அதுக்கு ஒரு குட்டி பிளாஸ் பேக் இருக்கு. கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன், மன்னிக்கணும். என்னன்னா, ஒரு இயக்குனரை எனக்கு இது அரங்கேற்றம். இவங்கெல்லாம் பல அரங்கேற்றங்களை பார்த்தவங்க, இந்த மேடையில் இருக்கிற எல்லா பேருமே, எனக்கு இது அரங்கேற்றம். அவரோட மௌனம் பேசியதே திரைப்படத்தோட ஆடியோ லான்ச் தான் எனக்கு சினிமாவில் ஃபர்ஸ்ட் என்ட்ரி. நான் முதன் முதல்ல பார்த்த ஒரு இசை வெளியீட்டு விழா வந்து தேவி தியேட்டரில் மௌனம் பேசியதோட இசை விழா. அப்போ தான் நம்ம சினிமாவுக்கு வரணுன்ற ஒரு முழுமையான நம்பிக்கை சினிமா நமக்கு இருந்தது. ஊரில் இருக்கும் போதே நமக்கு சினிமா கனவுகள் இருந்தது. அவரை பார்த்து தான் நான் வந்தேன் சினிமாவுக்கு. ஏன் அந்த நம்பிக்கை ஊரை விட்டு நம்ம கிளம்பி சினிமான்னு வரணுன்ற நம்பிக்கை ஏன் வந்ததுன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியாது, இந்த அரங்கத்திலேயே வந்து அதிகமாக அவரை பற்றி தெரிஞ்சது நானாக இருக்கணும். எப்படின்னா, எனக்கு விவரம் தெரிஞ்சு ஒரு 40 வருஷமாக அவரை எனக்கு தெரியும், விவரம் தெரிஞ்சு. ஏன்னா மதுரையில் என் வீட்டுக்கு எழுத்து விட்டுக்காரர் அவர், என் சொந்தக்காரர், என் வீட்டுக்கு எழுத்து விட்டுக்காரர். அவரை பற்றி எனக்கு அவ்வளவும் தெரியும், நிறைய தெரியும் அவரை பற்றி எனக்கு. அப்போ இனிமேல் சினிமா தான் அப்படின்னு அந்த நம்பிக்கையை விதைச்சது எனக்கு வந்து அந்த மௌனம் பேசியதே ஆடியோ லான்ச். அதுக்கப்புறம் உதவி இயக்குனராக வந்து சேரணும்னு முடிவு பண்ண உடனே என்னோட நண்பர்கள்ட்ட சொல்கிறேன், கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெற்றுட்டோம், வயசு 30க்கு மேலே ஆயிடுச்சு, இனிமேல் சினிமாவில் போய் நீ போய் எப்படி பார்த்தா சரியாக வருமா அப்படின்னு ஒன்று. ரெண்டாவது என்னென்னா, நான் மதுரையில் பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கேன், ஏட்ட 40-50 பேர் வேலை செஞ்சிட்ருக்கான், இதெல்லாம் விட்டுட்டு சினிமாவுக்கு போய் நம்ம எப்படி? ப்ரொடியூசராக வரல நான், பட் டைரக்டர் ஆகணும்னு தான் நான் வந்தேன் நான் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணும்போது, சரி ஒரே முடிவாக நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வர்றேன். அப்படி வரும்போது அண்ணன் இயக்குனர் பாலா அவர்களுக்கும் அமீர் சாருக்கும் மீச்சூலா ஒருத்தர் இருக்கார், அவருக்கு உறவினர், அவருக்கு வந்து அவர் மாமா, எனக்கு அவர் அண்ணன், ஒரு அட்வொகேட் இருக்கார் மதுரையில். அவர்கிட்ட போய் சொல்கிறேன், அண்ணன் இந்த மாதிரி நான் சினிமாவில் டைரக்டராக போகிறேன், நான் உதவி இயக்குனராக சேரணும்னே, எனக்கு கொஞ்சம் பாலா அண்ணன் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னேன். அப்போ அமீர் டான்னு சொல்கிறேன்ப்பா, அவன் நான் போகிறப்பா அப்படின்ட்டார். இல்லை இல்லை, நான் பாலாண்ணன் தான் நான் சேரணும் அப்படின்னோடனே, ஒரு கல்யாணத்தில் ஒரு பாலாண்ணனை மீட் பண்ணுறோம், மீட் பண்ணி இந்த மாதிரி தம்பி அசிஸ்டன்ட் டைரக்டராக சேரணும்ன்ற அப்படிப்பா வந்துட்டு அப்படின்னா, வர சொல்லுங்கன்ட்டார். அவர் மேலே பெரிய மரியாதை வச்சுருக்கவர், வர சொல்லுங்கன்னு சொல்லிட்டார். சொன்னோன்னே நான் சென்னைக்கு வந்துட்டேன். வரும்போதே காரோட வர்ற ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இங்கே ஒரு வீடு பிடிச்சி தனியாக தான் வரேன். வந்து எல்லாம் செட் பண்ணிவிட்டு பாலாண்ணனை போய் பார்க்குறேன். அப்போ ஒரு நான் கடவுள் படத்தோட டிஸ்கஷனுக்காக அண்ணா நகரில் ஆஃபீஸ் போட்டிருக்காரு. அந்த ஆஃபீஸில் பார்த்தீங்கன்னா, இங்கே சாலி கிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் இருக்குது, ஆனால் அவர் யாரும் தொந்தரவு இருக்கக்கூடாதுன்றக்காக அண்ணா நகரில் ஒரு ஆஃபீஸ் போட்டிருக்காரு. காலையில் 9 மணிக்கு போயிட்டேன் நான். 9 மணிக்கு ஆஃபீஸ் போனோன்னா ஒரே ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தார், டைரக்டர் இருக்காருன்னா மேலே தான் இருக்காரு, வெயிட் பண்ணுங்க அப்படின்றார். மணி 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, 12.5 ஆச்சு. அப்போ அந்த படத்தில் முதல் ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற மாதிரி இருந்தார்.
அந்த ஹீரோ வந்தார் அந்த ஆஃபீஸுக்கு. ஏன்னா ஆச்சரியமாக இருந்தது, என்ன இவ்வளோ பெரிய ஹீரோ சிம்பிளாக வராருன்ட்டு. வந்து அந்த ஹீரோ வந்து நான் அசிஸ்டன்டேட்டர் மேலே கூட்டிகிட்டு போகிறார். அப்புறம் மணி ஒன்று ஆகுது, ரெண்டாகுது, ரெண்டரை மணி ஆகுது, சாப்பாடு போகுது மேலே. அந்த அசிஸ்டன்டேட்டர் நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, மேலே போகிறாங்க. மூணாகுது, நாலாகுது, அஞ்சாகுது, நான் எப்போ வேணாலும் டேரக்டர் கூப்பிட்டுருவார், மேலே ஹீரோ வேறு இருக்காருன்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒரு அஞ்சு மணிக்கு அந்த ஹீரோ வந்து திருப்பி கீழே போகிறார் இறங்கி, அந்த அசிஸ்டன்டேட்டர் போய் ஹீரோ ஏற்றி விட்டு வர்றாரு. அப்புறம் ஆறாகுது, ஏழாகுது, எட்டாகுது, ஒம்பது மணி ஆயிடுச்சு, என்னை கூப்பிடவே இல்லை. நான் சாப்பிடவும் போகல, அங்கே ஒரு ரெண்டு தடவை ரெஸ்ட் ரூம் மட்டும் போயிட்டு வந்து அப்படி உட்காந்துருக்கேன். ஒம்பது மணிக்கு மேலே பொறுமை இழந்துட்டேன், இது நமக்கு சரியாக வரான்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு நான் வரேன். எம்எம்டி கிட்ட வரும்போது எனக்கு மதுரையிலேருந்து ஃபோன் வருது, அந்த என்னை ரெக்கமெண்ட் பண்ணவர், எப்பா பாலா கூப்பிட்டா நீ கிளம்பிட்டியாமலப்பா, ஏன்னா காலையில் ஒம்பது மணிலேருந்து நைட்டு ஒம்பது மணி வரைக்கும் உட்காந்துருக்கேன், கூப்பிடவில்லை என்ன என்னென்ன அப்படின்ட்டு. அவனை டெஸ்ட் பண்ணியிருக்காயா அவனையே, அண்ணே சாப்பிட கூட கும்பிடு, டே சினிமாவில் பட்டினியும் தாமதமும் தாண்டா முதல்ல வந்து நீ பழகிக்கணும், அவனை டெஸ்ட் பண்ணியிருக்கான், முதல் டெஸ்ட்லேயே நீ தோற்று போயிட்ட பாரு, நீ அவன் கூப்பிட்றா நீ போண்டாரு. நான் அப்படியே யோசித்தேன், நான் இல்லைண்ணே இது எனக்கு சரியாக வரலண்ணா, நான் அமீர்கிட்ட போயிடுறேண்ணே அப்படின்ன உடனே, சரி ஓ இஷ்டம் நான் அவன்கிட்ட சொல்லிடுறேன் நீ போ அப்படின்ட்டு. அப்புறம் இவர்கிட்ட வரேன், இவர்கிட்ட வந்தால் அப்போ ராம் படம் பருத்திபுரனுக்கு டிஸ்கஷன் நடந்துட்டுருக்கு. அப்போ அவர்கிட்ட போய் நான் அந்த மாதிரி எங்கள் அசிஸ்டன்டேட்டர் ஆனோடனே அவர் ஷாக்கு, உனக்கு சரியாக வராது அதெல்லாம் நல்லா யோ, ஏன் நம்மளை பற்றி தெரியும், நம்ம ஊரில் எப்படி சுற்றணும் எப்படி தவளை தெரியும்னு அவருக்கு தெரியும். அப்போ நான் சொல்கிறேன், இல்லைங்க உங்கள் ஆஃபீஸில் வெளியே ஒரு போர்டு வச்சுருக்கீங்க, கீழ்படிய கற்றுக்குள் கட்டளையிடும் பணி தானாய் வந்து சேரும்ட்டு, அதை நான் ரொம்ப நேரமாக படிச்சுட்டு இருந்தேங்க, நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் நடக்காது, கற்றுக்கணும்னு வந்திருக்கேன், நான் எந்த தியாகத்துக்கும் தயாராக இருக்கேன் அப்படின்ட்டு. அப்படியா, சரி இந்த கூலிங் கிளாஸ் சீலிங் கிளாஸ் எல்லாம் கலட்டிட்டு ஓடி ஆடி வேலை செய்கிற மாதிரி ரெடியாகி வாங்கன்றாரு. அப்புறம் அந்த பருத்தி வீரனுக்காக சாலிகிராமத்தில் ஒரு ஆஃபீஸ் போடுறாங்க, அங்கே போகிறேன். முன்னாடி உறவினரை நான் அவரை பார்க்க வரும்போது, சசிதா ஆளி நல்லா இருப்பார் ஆஃபீஸில், உதவியை பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா நான் வந்தோட உள்ளே கூப்பிடுவார், சாப்பாடு வாங்கி தருவார், ரொம்ப ஜாலியாக பேசுவார், நான் அது மாதிரி நினச்சிக்கிட்டேன். இங்கே காலையில் இவர் ஆஃபீஸுக்கு போகிறேன் பத்து மணிக்கு, போனோன்னே நான் வந்துருக்கேன் அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்ட்டு சொல்கிறோம்னு ஒருத்தன் போகிறான். அங்கேயும் பத்தாகுது, பதினொன்றாகுது, பன்னெண்டாகுது, ஒன்றரை மணி ஆகுது, ரெண்டாகுது, அங்கே சாப்பிட்டியான்னு கூட கேட்கல, ஆனால் இங்கே கொஞ்சம் நல்லவங்க எல்லாரும், அண்ணே சாப்பிட்டுருக்கண்ணே சாப்பாட்டுருக்கண்ணே சாப்பிட்டுருக்கண்ணே, இல்லை பரவாயில்ல சாப்பிடுங்கண்ணே வாங்கினே அப்படின்ட்டு சாப்பிட்றேன். மூணாகுது, நாலாகுது, அஞ்சாகுது, ஆறாகுது, அவர் வர்றாரு வெளியே, அவன் அப்படி பார்க்குறாரு, அப்படி பார்க்குறாரு, அது வான்னு சொல்லலை, ஏன்னு சொல்லலை, எதுக்குமே சொல்லலை, அப்படி ஒரு பாரு அப்படி பார்க்குறாரு. அப்படியே கீழே இருந்து மாதிரி பாட்டு காரில் ஏறி போயிட்டார். அப்போ சுந்தர்னு பிஆர் இருந்தார், அவர்தானே என்னண்ணே வர சொன்னார், நான் வந்தேன், நான் என்ன நினச்சி போயிட்டேன்னா காலையில் பத்து மணிக்கு போனவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு, பருத்தி வர ஸ்கிரிப்ட் எடுத்து நம்ம கையில் கொடுத்துட்டு போய் மேலே அந்த ரூமில் உட்காந்து படிங்க, அப்புறம் மத்தியானம் நம்மளை கூப்பிட்டு டிஸ்கஸ் பண்ணுவார், அப்படிலாம் வரேன் பலமாய் கற்பனையில் நான் உட்காந்துருக்குறேன், ஏடா என்னன்னு கேட்க கூட போயிட்டாரடா அவர் அப்படின்னு சொல்லிட்டு. அப்படியே அவங்க போது இல்லைங்க அது என்னன்னு தெரியல, அவர் என்ன மூடில் இருந்தாருன்னு தெரியல, உங்களுக்கு அவரை பற்றி தெரியும்ல, ஏங்க அவரை பற்றி எனக்கு தெரியும், எனக்கு வேற மாதிரி தெரியுங்க, இப்படி எனக்கு அவரை பற்றி தெரியாதுங்க அப்படின்ன உடனே, சினிமா போக போக உங்களுக்கு கற்றுக் கொடுக்கும். அப்புறம் வந்துட்டேன், அடுத்த நாள் நான் போகலை, காலையில் கிளம்புனே யோசிச்சு பார்த்தேன்னா இப்போ அங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு இங்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸு, போகலாமா வேணாமான்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கேன். மறுநாள் சாயங்காலம் எனக்கு ஃபோன் வருது மதுரையிலேருந்து, அவர் தான், எப்பா நீ ஆஃபீஸுக்கு வரலையா அம்மே அமீர் சொன்னானே அப்படின்ட்டு. ஏங்க காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காருங்க என்னென்னு கூட கேட்காங்க, அங்கே யோ அசிஸ்டன்ட்னா அப்படி சேர்ந்துக்கிறது அப்படியே போய் அப்படி அப்படியே சேர்ந்துக்கிறது தான், அவனை டெஸ்ட் பண்ணிக்காய் அவனைய பொறுமை இருக்கான்ட்டு. இப்படி ஒரு குருவையும் இப்படி ஒரு சிஷியனையும் உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது, வெறுத்துட்டேன். எனக்கு அப்படி வந்த உடனே அப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அப்புறம் பார்த்தேன் என்னடா வழி அப்படிங்கும் போது, கொஞ்சம் டைம் எடுத்துக்கிறேன் தப்பா நினச்சிக்காதீங்க, என்னடா இருக்கு வழி அப்படின்னு நினைக்கும் போது, அப்போ பார்த்தேன் சரி இந்த டைரக்டர்கள்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு, ஒரு ஆஃபீஸ் வச்சுருக்குறாங்க, உள்ள ஒரு பெட்டு போட்டு படுத்துருக்குறாங்க, யோசிக்கிறாங்க, கூட பெல் அடிச்சா அவருக்கு ஒரு பையன் வச்சிருக்காங்க, சரி நம்ம தான் பண்ண இருக்கேன், நம்ம இந்த செட்டப்பை முதல்ல பண்ணிடுவோம், முதல்ல ஒரு ஆஃபீஸ் போட்டேன்,
போட்ட உடனே அங்கே ஒருத்தர் நமக்கு பழக்கம் மாறும் ஒயின் ஷாப்பில், என்ன பிரதர் அப்படின்னா, சினிமா அப்படியா பிரதர், என்னென்ன படங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. நாங்கள் ஆரம்பத்தில் பாரதிராஜா சார் படம்லாம் பார்த்துருங்க, மணி சார் படம் நாயகன் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அப்படியா, ஓகே. உலக சினிமா பார்க்குற பழக்கம்லாம் இருக்கானு உலக சினிமானா என்னங்கன்னு கேட்டேன். இந்த ஜாக்கி ஜான் படம் அதெல்லாம் அவருமே அதுவாங்க அப்படின்ட்டு. ஓஹோ அப்படியால நீங்கள், சரி உங்கள் ஆஃபீஸ் எங்கே இருக்குன்றார். அப்படி பழகிற கொஞ்சம் நேரம் பழகணுன்னா அவர் மறுநாளே ஆஃபீஸ்க்கு வர்றார். ஒரு மூணு டிவிடி கொண்டு வர்றார், ஒரு படத்தை போகிறார், காட் ஃபாதர் படம் ஓடு. அப்படியே பார்க்குறேன், எனக்கு மணி சார் மேலே இருந்த மரியாதை அப்படியே இறங்கிருச்சு. அப்படியே படம் பார்த்தேன், எப்படி அப்படின்ட்டு. என்னங்க அது, இது மட்டும் இல்லை இன்னொரு பாட்டு இருக்கு பாருங்கன்ட்டார். அதை பார்க்குறேன், இன்னொரு பாட்டு பாருங்கிறார், அதையும் பார்க்குறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, ஒரு வீடியோ காட்டுறாரு, அதில் அந்த படத்தோட ஆஸ்கார் அவார்டு விழா நடக்குது. அந்த படத்துடைய ரைட்டர் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆஸ்கார் அவார்டை கையில் வாங்கிட்டு அந்த டைரக்டர் திட்டுறார், நான் எழுதின கதையில் அவன் 10% கூட படம் மாட்டுக்கலன்ட்டு. இப்படினே அவர் ஓவியமாக கதை எழுதினார். அந்த புக்கு எங்கேயா கிடைக்கும்னோன்னா அங்கங்கே லைப்ரரியில் தேடிக்கிட்டு அந்த புக்கு வருது, அதுக்கு ஒரு டிரான்ஸ்லேட் வச்சு படித்து நமக்கு சொல்கிறார் கதையை. கதையை கேட்கும்போது ஆகா உண்மைதான் அவர் சொன்னது, உண்மையிலே அவர் எழுதின கதையில் 10% தான் படம் ஆக்கியிருக்காங்க அப்படின்னு. அப்புறம் அந்த இன்னொரு நாள் டிவிடியை கொண்டு வர்றார் அடுத்த நாள், இந்த ஸ்டிங்க்னு ஒரு படம் இதை பாருங்கன்ட்டு. அதை பார்த்தா உப்பு கரையுது, உப்பு குறைஞ்சா டியூப்பு மேலே வருது, டியூப்பு மேலே வந்தால் பலானது மேலே வருதுன்னா அதில் இருக்கு, அவ்வளோதானா இன்னும் இருக்காங்கன்றே, இன்னும் இருக்கு பாருங்கன்றேன். ஒன்ஸ் அப்பான் எ டைம் இன் அமெரிக்கான்னு ஒரு படம் பாரு, அமெரிக்கன் கேங்ஸ்டர்னு ஒரு படம் பாரு, அதை பாரு, இதை பாரு, இதை பாருன்னு வருது. அப்படியே மணிரத்னம் சார் மேலே அந்த மரியாதை திருப்பி ஏறுது மேலே. ஒரு சினிமாவுக்கு இவ்வளவு மெனக்கெடுவாங்களா, எக்ஸலண்ட் மூவி, அப்படி ஒரு டைரக்டர் நம்ம ரசிச்ச டைரக்டர். அப்படியே மணி சார் அப்படியே போறாரு, அப்படியே 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 போறாரு. அப்போ என்ன, சரிங்க இது மாதிரி படங்கள்லாம் என்ன இருக்கு காட்டுங்க. ரோமன் ஹாலிடேன்னு ஒரு படம் காட்டுறாரு. இந்த ரோமன் ஹாலிடே எங்க இருந்து வச்சுங்க, இதுதாங்க அன்பேவா, அன்பேவாவா ரோமன் ஹாலிடேவான்னு பார்த்தா அது அப்படிதான் அன்பேவா. உயிரே உனக்காக ஆகுது, உயிரே உனக்காக, அப்புறம் பார்த்தீங்கன்னா மறுபடியும் கஜினி ஆகுது, அப்படி வந்துட்டே இருக்குது. அப்போ இதெல்லாம் பார்க்குறோம், அப்புறம் நண்பர்கள் நமக்கு பழகிறாங்க, அப்புறம் அவங்க ரெண்டு பேர்ட்டே சேரணும்னு சினிமா கற்றுக்குன்னு நினைச்சேன். ஆனால் காலை என்னை கொண்டு போய் இவர்கிட்ட தள்ளி விட்டுச்சு நம்மள்கிட்ட, தவறா சொல்ல தெளிவாக கோச்சுக்கிறாங்க. முத படம் ஷூட்டிங் போகிறோம் ரெண்டு பேரும், அப்போ கொஞ்சம் சாப்பிடுவோம் நாங்கள் ரெண்டு பேரும், சாப்பிட்டு அப்படியே பயங்கரமாக ஆட்டம் பாட்டமாக ட்ரெயினில் போகிறோம். காலையில் இறங்கி பார்த்தா ஸ்கிரிப்டை காணோம். இப்போ மாதிரி பார்த்தீங்கன்னா போகணுங்கு இந்த வசதியெல்லாம் இல்லை, இல்லை ஒரு ரெண்டு காப்பி ஒன்று கையில் வச்சுருக்கோம், ஒன்று ஆஃபீஸில் இருக்குது. போலீஸரோட சொந்த ஊரில் ஷூட்டிங், சீன் பேப்பர் இல்லாமல் எங்கிட்ட ஷூட்டிங் இருக்கிறது காலையில். அப்புறம் அங்கே போன் அடிச்சு, இங்கே போன் அடிச்சு, டிடிக்கு அடிச்சு, அவனுக்கு அடிச்சு, இவனுக்கு அடிச்சு, எவனுக்கு அடிச்சு, ஸ்கிரிப்ட் கிடைக்கல. அப்புறம் உட்காந்து ஒரு சீனை எழுதி எடுத்துக்கிட்டு இருக்கோம். அப்புறம் வர்றாங்க சினிமாவில் என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத, ஏன்னா அவருக்கு ஹீரோ கிடைக்கல. இப்போ நம்பா நமக்கு ரஜினி, இப்போ நம்பா நமக்கு கமல்னு எடுக்கிறாரு படம், ஹீரோ கிடைக்கல அவருக்கு. என்னெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத இந்த முகாமில் இருந்து கற்றுக்கிட்டேன். அது ஒரு ஹீரோ நடித்தான் அவன் பாருங்க. முத படம் அவன் வந்து ஆக்சிடென்டல் பிரைம் மினிஸ்டர் மாதிரி ஆக்சிடென்டல் ஹீரோவான முதல் நாள் நைட்டு. அவன் பாதி படம் போயிட்டு இருக்கும் போது பாத்தீங்கன்னா ஆர்டி ராசியார் கேமரா, அடுத்து அவர் கூப்பிடறாரு, இவர் கூப்பிடறாருங்கிறா முடியல, மொட்டை அடிக்கணும் இவர் ஒரு சீன் இன்ட்ரோல் பிளாக்கு. அந்த கடைசியா கிளைமாக்ஸ் முடிஞ்சு மொட்டை அடிக்க மாட்டேன்ட்டான் கிளைமாக்ஸ்ல. அப்புறம் அவனோட நான் சண்டைக்கு போய் கடைசியில் அந்த படத்தை எனக்கு அஸ்டன் எடுத்து காலையில் இவங்க போடல போவடான்னு விட்டுட்டேன். இப்படி அப்படியே நம்மளோட சினிமா டிராவல் அப்படியே மாறி 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 இன்னைக்கு காலம் எங்க கொண்டு வந்து என்னை விட்டுருக்குன்னா, அவர் படத்துக்கு நான் டைரக்டர். இப்ப ஏன் நான் அவர் குருன்னு சொன்னேன்னா, இந்த படம் எடுக்கும்போது ஒரு நல்ல வண்டி ஓடுற ஒரு டைரக்டர், ஒரு ஒரு டிரைவர் இருந்தாருன்னா, அப்போ லெஃப்ட்ல போ ரைட்ல போ ஸ்லோ அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பார். அது மாதிரி அவர் பக்கத்துல இருந்ததுனால தான் இந்த படம் சாத்தியமாச்சு. இந்த படம் வந்து இன்னைக்கு இவ்வளவு நேர்த்தியாகவும் பார்த்தவங்களாம் இன்னைக்கு காலையில் ஹீரோயின் பார்த்தாங்க, சார் இப்படி ஒரு படத்துல நான் நடிச்சிருக்கிறேன் நான் அசந்துட்டாங்க. இந்த படம் இவ்வளவு தூரத்துக்கு வந்ததுக்கு அவர் தான் காரணம். சினிமாவில் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கும்போது டைரக்டரும் ஹீரோவும் முதல்ல பேசிப்பாங்க, என்ன சார் இந்த ப்ரொடியூசர் நாலு நாள் எடுக்க வேண்டிய சீனை ரெண்டு நாளில் முடிங்கிறான், கொலையாக கொள்றான சார்ன்ட்டு பேசிட்டு இருக்கும்போது அங்கேருந்து ப்ரொடியூசர் வருவார்.
ஹீரோ போய் மார்க்கில் நிற்பார். இப்போ ப்ரொடியூசரும் டேரக்டரும் பேசிக்கிடுவாங்க, என்ன சார் இவனை போய் ஹீரோ வாக்கணும், கொலையாக கொடுறானே சார் நம்மளை, வேறு ஹீரோ இருந்தால் நான் நல்லா படம் எடுத்துக்கலாமா சார்ம்பா. கொஞ்ச நேரத்தை பார்த்தீங்கன்னா டேரக்டர் வந்துருச்சு வேற ஒரு செட்டப்புக்கு போவார், ஹீரோ வந்து ப்ரொடியூசர் பக்கத்தில் உட்காருவார். இவன் என்ன சார் டேரக்டர் இவன்ட்ட கொண்டு வந்து என்னையை மாட்டி விட்டீங்க, பாடா படுத்துறான் சார் என்னைய, அடுத்த தடவை வேற படம் எடுப்போம் சார்ம்பாங்க. ஆனால் இப்படியா ஒரு வழியாக படத்தை எடுத்து முடிச்சுட்டு அந்த ஆடியோ லாஞ்சில் பேசுவாங்க பாருங்க பேச்சு, அப்படியே எங்க அப்பா அவர் அப்படி தெரியுமா இவர் இப்படி தெரியுமான்ட்டு. ஆனால் இங்கே அது நடக்கலை. இங்கே நாங்கள் மதுரை வந்த மண், சூடான மண், சூடான ரத்தம், எதுனாலும் உடனே தெரிஞ்சிடும். அப்படியே காலையில் ஒரு அப்படி சிரிச்ச மாதிரி ஒரு நல்லா இருக்கிறான்னு பார்த்தா டக்குன்னு ட்ரகலாக மாறிடுவார். வேலை நடந்துக்கிட்டு இருந்தா அவர் மாதிரி ஒரு ஜாலியான ஆள் இருக்க முடியாது. யாராவது செட்டில் தப்பு பண்ணிட்டாங்க, ஏதாவது அவருக்கு பிடிக்கல, சினிமா சம்பந்தமா அவர் மாறுவார். இப்படியா இந்த படத்தை எடுத்துகிட்டு வந்து நாங்கள் முடித்தோம், இதை எடுத்துக்கிட்டு கொண்டு வந்து சரி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவோம் அப்படின்னு ஒரு ரெடியாகி வரும்போது, இப்போ சொன்னாங்கல்ல சார் புன்வண்ணன் சார் மதுரையில் பாஷாவாக இருந்தார், சென்னையில் மாணிக்கமாக மாறிட்டாருன்ட்டு, அவரை இப்போ தாவூத் இப்ராஹிம் மாற்றிட்டாங்க. இங்கேருந்து போனாயே பாருங்க லாங் ஜம்ப்பு, அட்டேட்டாங்கப்பா படத்தை ரிலீஸ் பண்ணால் நம்ம அங்கிட்டு கடனை உடனே வாங்கி ரெண்டாவது எப்பறம் அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறோன்னு சிக்கலில் உட்காந்துருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் டிவியை பார்த்தா டடரன் டன் டடரன் டன் டடரன் டன் அடித்தான் பாருங்க, போட்டா மண்டையில் மூணு பேர் கவர் மாட்டிக்கிட்டு நிற்கிறான், ஐயோயோ 2000 கோடி 3000 கோடி 5000 கோடி இவங்க என்னவா இருக்காங்கன்னா, அவனை இங்கே ஆரம்பித்து அதாவது ரெட்டை கோபுர வழக்கு இடிப்புக்கும் அமீருக்கும் சம்பந்தம் இல்லைன்றதை தவிர அனைத்தையும் சொல்லிட்டான். அதுக்கு இதாக நம்ம தான் பயிற்சி கொடுத்த மாதிரி வச்சுன்னு சொல்லுவாங்க போல, ஒரு அளவு வேணாமாங்க, பொழுனித்தனத்துக்கு ஒரு அளவு வேணாமா, ஒரு வாய் இருக்குன்றக்கா என்ன வேணாலும் பேசலாமாங்க. அப்படியே அதிர்ச்சி இருக்கீங்க வீட்டில், ஏங்க இங்கே பாருங்க இங்கே பாருங்க 2000 கோடி ஏங்க, நீங்கள் ஏங்க நகையெல்லாம் வாங்கி அடை வச்சு படம் எடுத்தீங்க, அவர்கிட்ட காசு வாங்கலாம்லங்க, ஏன்னா இவ்வளோ பணத்தை வச்சுக்கிட்டு பார்த்தீங்களா உங்ககிட்ட அப்பப்போ பணம் வாங்கியிருக்காருங்க அவர், என்ன அநியாயமாக இருக்குங்க இது, நீங்கள் எதாவது கேளுங்க வெளியே சைடு இல்லை இருந்தால் போய் வாங்கிட்டு வாங்க போங்க, ஏய் நீ என்னம்மா பவுடருக்கு விட மெத்துக்குத்துல என்னமோ பெரிய பேர் தான் சொல்லிட்டு இருக்காங்க நீ என்னம்மா அப்படின்ட்டு. அவன் அப்படியே பார்த்து அவருக்கு ஃபோன் அடித்தேன், எங்கே இருக்கீங்க நான் ஆஃபீஸுக்கு வாங்கன்ட்டு போனால் அப்படி தனியாக உட்காந்துருக்காரு, என்னங்க வெளியே என்னமோ நடந்துட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் உட்காந்துருக்கீங்கன்றேன், எங்கேயாவது வச்சுட்றேன் நீ புண்டாடி உள்ளதா டூருக்கு உடச்சுட்றியா என்ன நடக்குது ஒன்றே மாதிரி தான் எனக்கும் தெரியல அப்படின்னு உட்காந்துருக்காரு. அப்புறம் அப்படியே உட்காந்துருக்கேன், ஒன்று ஒன்றா வந்து இந்த படத்தோட வியாபாரத்தை மொத்தமாக களைச்சி விட்டாங்க. இதில் என்னென்னா அவர் வச்சு படம் ஆரம்பித்த உடனே அவரால் உருவான ஒரு ஹீரோ ஒருத்தர் எனக்கு ஒரு இடத்துல பார்க்குறாரு, அவர் என்ன நட்பில் இருக்கிறார் ஒரு ஹீரோ, சாரை வச்சு படம் பண்ணுறீங்க ரைட்டு, படத்தை நல்லபடியாக முடிச்சிட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு டேட் தரேன்ட்டார். இப்போ ஒரு 50 கோடி ரூபாய்க்கு இருக்க ஒரு வியாபாரம், நான் கேட்க போகிறதுல அவர் கொடுத்தாரு எனக்கு வேணாம் எனக்கு இப்படிலாம். இன்றைக்கி இந்த வியாபாரத்தில் பாருங்கள், அவரால் உருவாக்கப்பட்ட ஒரு தயாரிப்பாளர், நானும் ஒரு சக தயாரிப்பாளர், என்னென்ன வழியில் இந்த படத்தை கெடுக்க முடியுமோ சார் பேசலாமா, இது உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எனக்கு சரியான தெரியல, என் மனசில் இருக்கிறத என்னென்ன செய்ய முடியுமோ. எஃப்எம்எஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 நாளைக்கு முன்னாடி கொடுக்கணும், துபாயெல்லாம் சென்சார் பண்ண முடியும், சப்டைட்லாம் போட முடியும், எல்லாத்தையும் கெடுத்து. அப்போ நான் என்னென்னா இது என்னடா சோதனைன்ட்டு ஒரு காலம் இருந்தது மாதிரி இல்லை, அவர் சொன்னார்ல பொறுக்கியாக இருந்தவர் வந்தவர் சாருன்ட்டு, நம்மளும் கிட்டத்தட்ட அதே கேட்டகரி தான், அங்கங்கே கூட்டம் கூட்டமாக போய் சண்டை வருது, ஒரு சினிமா பார்க்க போகிற அந்த கூட 10 பேர் போகும்போது பருத்தி வரல குருவால் எடுப்பான் பாருங்க, அப்படி வாழை எடுத்து சொல்லிட்டு போவான், இவன் வேணாலும் எங்கேயும் அடிச்சு போவான் நம்மளை அப்படின்ட்டு, அப்படிலாம் ஒரு காலம் இருந்தது. இதுக்கெல்லாம நம்ம பயப்பட போகிறோம் நம்ம, ஆனால் எந்தெந்த வழியில் கெடுக்க முடியுமோ எல்லா வழியிலையும் கெடுத்தார். கடைசி என்னென்னா என்னால் பேசவும் செய்வார், அப்பப்போ பேசவும் செய்வார். ஒரு நண்பர் அவர் பேசினதை ரெக்கார்ட் பண்ணி எனக்கு அனுப்பிச்சு விட்டார், இப்போ என்கிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு, என் கையில் இருக்கு, இது பாருங்க அப்படின்ட்டு. அப்புறம் இது என்ன சொல்கிறது, இது காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும், இது வந்து நம்ம அதெல்லாம் தாண்டி வந்துட்டோம், காலம் கண்டிப்பாக அதுக்கு பதில் சொல்லணும், பார்க்கலாம் ரைட்டு. அப்புறம் வந்து மக்கள் போராளி
படம் முடிஞ்ச உடனே அப்படி பார்க்கும்போது அந்த படத்துக்கு வெறுமனே அமீர் அப்படின்னு ஒரு ஒரு டைட்டில் இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்னு அப்படியே யோசிக்கும் போது, ஷூட்டிங் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா அப்பப்போ ஹீரோ மதுரை கிளம்பிடுவார். என்னங்க மதுரை ஊருக்கு, நம்மளும் அதே ஊர் தானே, என்ன இவ்வளோ பாஸ் அப்படின்னா வாய்தாக்கு போகிறார் ராமநாதபுரத்துக்கு. டேரக்டர் அவர் பஸ்ஸில் வசதிலாம் போக முடியாது, ஒரு வேறு ஃப்ளைட்டில் போனால் காரில் போனால் 15,000-20,000 செலவாகும். பரத்திவீரன் மாதிரி அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்துட்டு அடுத்த ஹீரோ யார், எத்தனை கோடி சம்பளம், எவ்வளோன்னு போகாமல் இந்த தமிழ் சமூகத்துக்காக சிறக்கி போனவர் என்னோடய ஹீரோ. அவர் கூட போன எங்கள் அண்ணன் அண்ணன் செந்தமிழன் சீமான் இன்னைக்கு ஒரு பெரிய அரசியல் கட்சியோட தலைவராக இருக்கிறார். அவர் சினிமா மேலே இருக்க காதலில் சினிமாவில் அவர் இருக்கிறாரு. வழக்கு போட்டது தெரியும், போனது தெரியும், வந்தது தெரியும். அந்த வழக்குக்கு எத்தனை வருஷம் அலைஞ்சாங்கன்றது எனக்கு தெரியும். 10 ஆண்டுகள், எத்தனை வருஷம் சார் அது இருக்கும், 10 வருஷம். வாய்தாக்கா 2 வாய்தா 3 வாய்தா சேதாப்பில் போகலன்னா வாய்க்கல சார், வரலைன்னா வாரண்டாயிரும் சார். இப்படியா போய் போய் கடைசியில் நீதிமன்றத்தில் அவங்க விடுதலை ஆகும்போது அந்த நீதிபதி சொல்கிறாரு அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, நீங்கள் இதெல்லாம் பயப்படாதீங்க, எதுக்கலாம் இது மாதிரி தொடர்ந்து குரல் கொடுங்கன்னு சொல்கிறாரு. அப்படி சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்த ஒரு நீதிமன்றத்தில் என்னோட ஹீரோ மக்கள் போராளி அமீர். நீங்கள் எப்படி சர்டிஃபிகேட் கொடுப்பீங்க அவருக்கு, தாவூத் இப்ராஹிம் ரேஞ்சில் மக்கள் மனதில் இருக்கிறார், தமிழக மக்களுடைய இதயங்கள் இருக்கிறார் அமீர். 20 ஆண்டுகளாக வந்து அவருடைய திரைப்பட வாழ்க்கையை பின்னோக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஃபுட்டேஜ் இருக்கு. மக்கள் போராளி அமீர்னு நான் ஒரு புத்தகமே எழுதிக்கிட்டு இருக்கிறேன், கூடிய சீக்கிரம் வரப்போகுது. 20 ஆண்டுகளாக தமிழ் சமூகத்துக்கு எப்படி அவர் களத்தில் நின்றார், அனிதா மரணம்னா அங்கே நிற்பார், கூடங்குளம் அனல் மின் நிலையம்னா அங்கே நிற்பார், ஜல்லிக்கட்டுக்கான போராட்டம்னா அங்கே நிற்பார், காவிரி இஷ்யூன்னா அங்கே நிற்பார், எல்லா இடத்துலையும் நிற்பார். கோடியில் குமிச்சிக்கிட்டு இருக்கிற இந்த சினிமாவில் அது தானே வர்றோம், அங்கே இப்படி ஒரு ஆள், இவருக்கு இப்படி ஒரு பட்டம் கொடுக்கலாம் வேற யாருக்கு கொடுக்கறது. எக்காலையில என்னை வந்து அவர் என்னோட குருநாதர் ஒரு மக்கள் போராளி. அப்புறம் என்னன்னா இந்த படம், இந்த படம் வந்து அமீர் உயிர் தமிழுக்கு அவெல்லாம் பார்த்தோன்னா ஒரு முரட்டு அரசியல் படமாக இருக்கும், சீரியஸான படமாக இருக்கும். அதல்ல, அது இருக்கு, அரசியல் இருக்கு, முழுமையான அரசியல் இருக்கு. நம்ம கவிஞர் சொன்ன மாதிரி அது வந்து ஒரு ஒரு நையாண்டியாக இருக்கும், அது அப்படி சிரிச்சுட்டு அப்படி போகிற மாதிரியான ஒரு ஒரு படமாக இருக்கும். காதல் பிரதானமாக இருக்கு. நீங்கள் அந்த சாங் பார்த்தீங்க, சிவகார்த்திகேயனுக்கு டப்பு கொடுத்துருக்காரு நம்ம ஹீரோ, அவ்வளோ அழகா ஸ்க்ரீனில் அவ்வளோ அழகாக இருக்கிறாரு. நான் நிறைய பார்த்தேன் ஷூட்டிங்கில், நான் பார்ப்பேன். நான் ஒரு குறிப்பிட்டு சொல்ல போனோம்னா ஒரு காட்சி, அந்த நீங்கள் முதல் சாங்கில் பார்த்துருப்பீங்க, அந்த புலி வேஷம் போட்டு ஆடுவார், அவருக்கு முதல்ல கம்பு சுத்த தெரியாது. அந்த புலி வேஷம் அந்த வந்து தீனா மாஸ்டர் சார், புலி வேஷம் நாளைக்கு வச்சுக்கிறோம், நாளைக்கு வச்சுக்கிறோம், நாளைக்கு வச்சுக்கிறோங்கிற பார்த்தா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்காரு அவர். ஏன்னா அவ்வளோ பேர் ஷூட்டிங் வேடிக்கை பார்க்குறான், சாங்கு அதில் புலி வேஷம் போடணும், அதை ஆடணும், கம்பு சுத்தணும், இதெல்லாம் செய்கிறாரு. பார்த்தீங்கன்னா இப்போ ட்ராக் போகுது, ட்ராலி போகுது, கேமராவே ஒரு அதை அந்த ஃபேவராக இருக்கணும். என்னங்க ஒரு டைரக்டர், அவ்வளோ பெரிய கிட்ட கொடுத்த டைரக்டர் காலத்தில் நின்று நடிக்கும் போது என்னங்க அது, என்னங்க அது சார். நான் கலைஞர், அவருடைய கதைகள்லாம் எனக்கு தெரியும், அவர் அடுத்தடுத்து என்ன மாதிரியான படங்கள் பண்ண போகிறான்னு சில கதைகள் தெரியும். அவரை வேலை செய்ய விடுங்க, அவரை நல்ல திரைப்படங்கள் தமிழகத்துக்கு வரும், மக்களுக்கு பயனுள்ள திரைப்படங்கள் வரும், அவர் வேலை செய்ய விடுங்க. அதே மாதிரி சாந்தினி, 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 சரியா கேட்டுக்கிறேன் சாந்தினி. ஃபர்ஸ்ட் ஷெடியூலில் ஷூட்டிங் வரும்போது ஹீரோயின் இருக்கிற இடமே தெரியல, கூப்பிட்டா வர்றாங்க போகிறாங்க, ஷார்ட் முடிஞ்சோன்னு போகிறாங்க. அப்போ நான் வந்து என்ன பண்ண, ஒரு பிரேக்கில் சொல்கிறேன், ஏம்மா இப்படிலாம் இருக்கக்கூடாதுமா இங்கே சினிமாவில், ஏம்மா ஒரு ஹீரோயின் வந்திருக்கு, ஒரு ஷெடியூல் போயிட்டுருக்கு, ஹீரோயின் அதை கேட்டாங்க இதை கேட்டாங்கன்னு 4 பேர் வந்து என்னை கம்ப்ளைண்ட் பண்ணாதாம்மா நீ பெரிய ஹீரோயின் ஆக முடியும், இருக்கிற இடமே தெரியாமல் இப்படி இருந்தால் என்னம்மான்றேன் சார், எனக்கு புரியல சார், நீ எதாவது கேட்கணுமா, எனக்கு இந்த தண்ணி சரியில்லை, மினரல் வாட்டர் கொடுங்க, குளிக்கிறதுக்குன்னு எதாவது கேட்கணும்ல, எதையுமே கேட்கல. அப்படி ஒரு ஒரு ஆர்டிஸ்ட், எந்த கஷ்டமும் நமக்கு கொடுக்கல, அப்படி ஒரு ஒத்துழைப்பு கொடுத்த ஒரு ஆர்டிஸ்ட் அவங்களுக்கு நல்ல இந்த படத்துக்கு பிறகு. ஏன்னா அமீர் சார் தமிழ்நாட்டில் ஒரு பெரிய ஆள் தெரியும், அவருக்கு இணையாக படத்தில் ஸ்க்ரீன் ஸ்பேஸ் இருக்குது உங்களுக்கு. ஒரு மன்னன் படத்தில் விஜயசாந்த் ரஜினிகாந்த் பார்த்த மாதிரி, சவாலை சமாளியில் வந்து சிவாஜி சாரும் ஜெயலலிதா அம்மாவும் பார்த்த மாதிரி ஒரு ஒரு ஈக்குவலான ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு ஸ்க்ரீனில் இருக்குது. இந்த படத்துக்கு அப்புறம் அவங்கள
இந்த தமிழ் சினிமா பயன்படுத்தும்னு நினைக்கிறேன் நிறையா. அப்புறம் அண்ணாச்சி இந்த படத்தில், அந்த படத்துக்கு முதல்ல நான் நினச்ச ஹீரோ வந்து அண்ணன் வைய புயல். நிறையா பேசுகிறனோ ஏன்னா ஏன்னா அப்புறம் பட்ஜெட்டு மற்ற விஷயங்களை பார்க்கும்போது அண்ணன் பெரிய சம்பளத்தில் இருக்கிறாரு. அவருக்கு இவருங்க எப்போவுமே பாருங்கள் ஒரு வாக்கிய வரப்பு தராரு இருக்கும் ரெண்டு பேர்த்துக்கும். அவர் ஒரு ஏரியாவில் இருப்பார், இவர் ஒரு ஏரியாவில் இருப்பார். அப்புறம் அப்படி இப்படின்னு போய் கடைசியில் அண்ணாச்சி. அப்போ படம் உள்ள வர கேரக்டர் மொத்தமாக அப்படி ஒரு தூக்கி நிப்பாடுற பக்கத்தில் ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக, ஒரு காமெடியனா, ஒரு குணச்சித்திர நடிகராக எல்லாமே இருக்கிற ஒரு கேரக்டரு அருமையாக பண்ணியிருக்கார். நீ ஃபைனலாக படம் பார்க்க போகும்போது அப்படி ஒரு காமெடி பண்ணியிருக்காங்க. இது அவருக்கு ஒரு முழுமையான ஃபுல் மீல்ஸ் கொடுத்துருக்கு அண்ணாச்சிக்கு. இதுக்கப்புறம் அண்ணாச்சி நிறைய படங்களில் ஹீரோவுக்கு விட்ட தோழனாக மாமாவா. இப்போ பரதீவரனில் வந்து கார்த்தியை வந்து எப்படி சித்தப்புன்னு கூப்பிட்டாங்களோ அந்த மாதிரி மாமான்னு கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஆமாம், எங்கள் அண்ணாச்சி இப்போ மாமாவை ஆயிட்டாரு அந்த படத்தில். அதை படம் பார்க்கும்போது நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அப்புறம் இயக்குனர் பிரபாகரன் சார் பேசும்போது சொன்னாங்க, என்றைக்குமே நாங்கள் அவர் கூட இருக்கோம்ட்டு. இந்த இடத்துல நான் சொல்கிறேன், இங்கே வந்தவங்களை விட்டுருங்க, வராமல் நிறைய பேர் ஃபோன் பண்ணிகிட்டே இருந்தாங்க நம்ம கூப்பிட்டவங்க. ஐயோ வர முடியல, நாங்கள் ஷூட்டிங்கில் இருக்கோம், அங்கே இருக்கோம், இங்கே இருக்கோம். இந்த மாதிரி ஒரு நேரத்தில் அண்ணன் படம் ஆடியோ லான்ச் நடக்கும்போது நாங்கள் இருக்குன்னுமேன்ட்டு அவங்களுக்கும் நான் நன்றியை சொல்லிக்கிறேன். அப்புறம் கருப்பு சில சீன்கள் இந்த படத்தில் பல சீன் இருக்கார், பத்து சீன் அவர் வந்தாலும் பட்டாசாக இருக்கும். அப்படி ஒரு டைலாக் டெலிவரி, அப்படி ஒரு காமெடி. இன்னைக்கு காலையில் படம் பார்த்தவங்க சாந்தினி சார் என்ன சார் இப்படி பண்ணியிருக்காரு, படம் ஃபுல்லாக வச்சுருக்கலாமேன்ட்டு. அவ்வளோதான், அந்த சார் சொன்ன மாதிரி அங்கே ஸ்பேஸ் கிடைக்கலங்க. அப்புறம் கவிஞருடைய பாட்டு, நாங்கள் ரிலீஸ் பண்ண பாட்டிலே பார்த்தீங்கன்னா நிறைய வியூஸ் போயிருக்குது. அவர் எழுதுன அந்த ஓட்டு கேட்டு ஓடி வருவான் சாங்க, நம்ம குரு பாடின பாட்டு. இந்த பாராளுமன்ற தேர்தலில் பட்டையை கிளப்பியிருக்கு இந்த பாடல். ஆமாம், அப்புறம் நம்ம குருநாதர், ஆமாம் இன்னொரு குருநாதர் சரவண சக்தி நண்பர் என்ன அவர் பாருங்க, படம் ஃபுல்லாக அவர் ஒரு ஏரியாவில் கிளக்கியிருப்பார். அவரும் நல்ல அவர் என்னென்னா வருஷத்துக்கு நாலு படம் பண்ணுறாரு. எப்போங்க அப்படின்னு ஒரு படம் ஆடியோ லான்ச் பண்ணுறாரு, ஒரு படம் ரிலீஸ் ஆகுது பார்த்தா அடுத்த படம் முடிச்சிட்டேங்கிறாரு. எங்கிட்ட ஒரு ப்ரொடியூசர் கிடப்பாங்கன்னு தெரியல, வரைச்சி ஆட்டி தள்ளுறாரு. வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கும். மற்றபடி நிறைவெல்லாம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். பொன்வனன் சார் வந்து இந்த படத்தில் பாருங்கள், இந்த படம் எடுத்த காலகட்டத்தில் எங்களுக்குள்ள நல்லது கட்டத்தில் எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஒருங்களுக்கு ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்து நல்லா இது பண்ணி வந்தாங்க. இன்றைக்கி வந்து இப்படி ஒரு சூழ்நிலையில் வந்து இங்கே வந்து சாரை பற்றி அவர் கூட பழகி அவரோட ட்ராவல் பண்ணி அதை வந்து அவங்க முன்னாடி வந்து அவ்வளோ அழகாக சொன்னாங்க, அவங்களுக்கு நன்றி. அண்ணன் கருப்பழனியப்பன் அவர் வந்த உடனே அண்ணனை பார்த்து வேட்டி சட்டையில் கரெக்டாக வந்திருக்கார் இந்த படத்துக்கு. நான் கேட்டேன், அண்ணே நான் நினச்சேன் எல்லோரும் வேட்டி சட்டையில் வரும், நீங்கள் வந்திருக்கீங்கண்ணே கரெக்டாக. உயிர் தமிழுக்குன்ற டைட்டில் இந்த படத்துக்கு மிகச்சரியான காஸ்ட்யூமில் வந்திருக்காங்க. நான் அவங்களோட பெரிய ஃபேன், அவங்களோட பேச்சுக்கு நான் வந்து பெரிய ஃபேன். நான் அண்ணன் அடமலை மாதிரி இப்போ அண்ணனுடைய பேச்சை கேட்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். உங்களை மாதிரி நான் ஆர்வமாக இருக்கேன். என்னோடய குரு அமீர் சாருடைய பேச்சை கேட்குறதுக்கு நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறேன். வர பத்தாம்தேதி படம் ரிலீஸ் ஆகுது. பத்திரிகைக்காரங்க நான் வந்து ஏற்கனவே இந்த படத்தோட வியாபாரத்தை கெடுத்து விட்டாங்க, பணம் கிடைக்கல, விளம்பரம் பண்ணுறதுக்கு என்ற காசு இல்லை. நீங்கள் தான் கொண்டு போய் இந்த படத்தை மக்கள்கிட்ட போய் சேர்க்கணும். மறுபடியும் உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இயல்பான கதைகளை படமாக்குவதில் நேர்த்தியான இயக்குனர், பேராற்றல் மிக்க பேச்சாளரும் நடிகருமான கரு பழனியப்பன் அவர்களை பேசழைக்கிறேன். அந்த படம் வெற்றி பெற்று அதன் பிறகு பல படம் பண்ணி அதன் பிறகு பல இடத்துல விருது வாங்கி அதன் பிறகு பல ஹீரோக்களுக்கு கதை சொல்லி அதன் பிறகு சாய்வு சித்திரால போய் பேச வேண்டிய பேச்சை இன்னைக்கே பேசின ஆதம் பாபாவுக்கு முதல்ல வணக்கம். அது இந்த அவர் சொன்ன அளவுக்கான அளவுலாம் படத்தில் கந்தெல்லாம் படம் பார்த்துருக்கேன். இந்த படம் என்ன அளவுலக்குன்னு புரியணும்ல. ஏன்னா அமீரை வந்து ஒரு சீரியஸான ஒரு ஃபில்ம் மேக்கராக நமக்கு ஒன்று தெரியும். இப்போ நம்ம ஒரு பாட்டு பார்க்குறோம் உயிர் தமிழுக்குன்னு, இது அமீருக்கான அளவு சட்டையான்னு தெரியலையே அப்படின்னு ஒன்று தோணும்ல. இந்த படத்தை எந்த அளவில் வைக்கிறது அப்படின்னு, இந்த படத்துடைய அளவு என்ன அப்படின்னா ஆதம் பாபாவுடைய பேச்சை நீங்கள் வந்து சிரிக்க சிரிக்க கேட்டீங்க இல்லையா, அதுதான் இந்த படத்துடைய அளவு. அவர் தான் அந்த படத்துடைய இருக்கணும். இந்த படம் எப்படி இருக்கும்னா அவருடைய பேச்சு போல் இருக்கும், என்ன தோணுதோ அது அப்படியே சொல்வதாக. எனக்கு நல்லவேளை ஆதம் பாபா பேசி இந்த நிகழ்ச்சியின் இருக்கத்தை குறைச்சா நினைக்கிறேன். ஏன்னா வர்றாள் பூரா நாங்கள் வந்து உயிர் தமிழுக்குன்னு படம் கிடைச்சல, அது உயிர் அமீருக்குன்னு ஒரு மேடையாயிரும் போல இருக்கு.
எல்லாரும் வந்து தண்ணியில் விளக்கமாக இருக்கு, அதெல்லாம் எதுக்கு அசர்ல எங்கன்னு, அதெல்லாம் எதுக்கு அசர்ல விட்டேங்கன்னு, அதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை, ரொம்ப அசதிட்டாரு. ஏன்னா சும்மா இருக்க ஒரு ஆளை போட்டு இந்த வேலையை பார்த்தா, அதாவது மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், மாம்பழத்தின் அழகை எல்லோரும் பாராட்டுவர், உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யார் அறிவாருமா, அந்த மாதிரி உள்ளிருந்து குடையும் வண்டின் குடைச்சலை யாரும் அறியப்போறதில்லை. பார்க்கும்போது என்னையெல்லாம் சொல்லுவாங்க, என்னங்க அப்படியே அமைதியாகவே இருக்கீங்க அப்படின்னு. ஆமாடா, என்னை வெளியேருந்து பார்க்கும்போது வார்த்தை பார்க்குற மாதிரி தான் இருக்கும், அமைதியாக தான் இருக்கும் எல்லாருக்கும், அப்படியே இருந்துகிட்டே இருக்கு போல இருக்கு அப்படின்னு. தண்ணிக்கு கீழே பார்த்தாலும் தெரியும், அதுக்கப்புறம் கேமரா கீழே இருக்கி தப்ப 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 கால் அடிக்கிற அடி நமக்கு வார்த்தைக்கு மட்டும் தான் தெரியும். அந்த மாதிரி அதெல்லாம் நடக்கத்தான் செய்யும், இது ஒன்றும் செய்ய முடியாது. எனக்கு வந்து அமீர் அவர்களை வந்து ஒரு நீண்ட காலமாக, நீண்ட காலம் இருந்து நான் வந்து 15 வருஷம், நான் அவர் சொல்கிறேன் 40 வருஷம் இல்லை, தெரிஞ்சதுக்கான முதல் காரணம் எனக்கு அமீரின் மேல் பெரிய ஈர்ப்பு ஏற்பட்டதற்கு காரணம், நான் கல்லூரி முடித்து உதவி இயக்குநராக வந்து சேர்ந்த காலகட்டத்தில் 98 ஒரு 2002 அந்த ஒரு 5-6 வருஷம் இருக்கு இல்லையா, அந்த ஆண் அந்த காலகட்டத்தில் தமிழ் சினிமாவில் ஒரு இஸ்லாமிய பெயர் வருவதே ஆச்சரியம். எல்லா இஸ்லாமியர்கள் அதிகமாக இருந்திருக்காங்களா சினிமாவில் இருந்திருக்காங்க, ஆனால் அதில் கிட்டத்தட்ட 95 விழுக்காடு பேர் ஏதோ ஒரு பொது பேரில் இருக்கும் நினச்சிக்கிட்டு இஸ்லாம் அல்லாத பேர்லாம் வந்திருக்காங்க. நான் முத முதல்ல அமீர் பேர் தான் ரொம்ப நாள் கழித்து எம்ஏ காஜாவுக்கு அப்புறம் அமீர்னு நேரடியாக பார்க்குறேன், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஒருத்தர் தன் அடையாளத்தை மறைக்காமல் அந்த பேர், எனக்கு வச்ச பேர் அமீர் சுல்தான் தான், நான் அந்த பேரோட தான் வருவேன் அப்படின்னு. ஏன்னா எனக்கு நான் படுக்கும் போது எல்லாரும் சொன்னாங்க, கருப்பிள்ளி அம்மன்கள் பேர் கொஞ்சம் பழைய பேராக தெரியுது, வயசான ஆளாக தெரியுது அப்படின்னாங்க. நான் சொன்னேன், இதை விட பழைய பேர் மணிரத்னம், மணி ரொம்ப பழசு, ரத்னம் அதை விட பழசு, எடுத்த படம் தான் பேரை முடிவு பண்ண போகுது, நான் நல்ல படம் எடுத்தா என் பேர் நல்ல பேராகும், நல்ல படம் எடுக்கலைன்னா என் பேர் நல்ல பேராக இருக்காது, அதனால பேர் மாத்திரை வேலை வச்சுக்காதீங்க, 35 வயசுக்கு அப்புறம் இன்னொரு பேர் கேட்டலாம் திரும்ப முடியாது இனிமே, அதனால எந்த பேரே வச்சுக்கலாம்னு தயாரி பண்ணிட்ட சொல்லித்தான் என் பேரோட வந்தேன். அப்படி தன் பெயரோடு வந்ததுனால அமீர் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். இன்னொன்று எனக்கு ரொம்ப அமீர்கிட்ட பிடிச்சது, எந்த நேரம் எந்த காலம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் அமீருக்கு ஒரு தொலைபேசியில் கொஞ்சம் கேவலாக ஒரு குரலில் பேசுனீங்கன்னா அடுத்த அரை மணி நேரத்தில் நீங்கள் இருக்க இடத்துல வந்திப்பார். என்னவோ ஒரு தேவையில் பேசுனா அவன் என்னன்னு தெரியல, சொல்லலை அதை, ஆனால் அவன் எதையோ ஒன்று வேண்டான், எதோ ஒன்று விரும்புகிறான், நம்ம பக்கத்தில் போயிருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சி வருவது இருக்கு இல்லையா, அது நான் அவர்கிட்ட கற்றுக்கிட்ட குணம். நான் இன்னைக்கும் ராத்திரி 12 மணிக்கோ 2 மணிக்கோ யாரோ ஒருத்தர் ஃபோன் பண்ணி குரல் லேசாக உடஞ்சிச்சுன்னா பரவாயில்லன்னு எந்திரிச்சு உடனே அவரை பார்க்க போயிடுறேன். ஏன்னா மனித மனம் மிக மிக எளிமையானது, அதே சமயம் அந்த மனம் அவ்வளவு சிக்கலானதும் கூட. அப்போ அந்த சிக்கலான மனம் எப்போ எளிமையானதாக மாறுகிறது எனில், இந்த சிக்கலுக்கு நான் உன்னோடு நிற்கிறேன் என்று இன்னொருவன் வந்து நிற்கும் பொழுது அந்த சிக்கலான மனம் எளிமையானதே ஆகிவிடுகிறது. அப்படி மாபெரும் சிக்கல்களை மிக எளிமையாக்குவதற்கான வழியை நான் அமீரிடம் கற்றுக்கொண்டேன், அதை நான் செய்கிறேன். எனக்கு அதை வற்ற ரொம்ப பிடிச்சிருந்த ஒரு விஷயம், நான் இந்த மேடையில் ஜன்னாதன் இருந்திருந்தால் ரொம்ப நிறைவடைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், எஸ்பி ஜன்னாதன். காரணம், நானும் அமீரும் ஜன்னாதனும் எந்த நோக்கமும் இல்லாமல் பயணப்பட்டவங்க, எந்த தேவையும் இல்லாமல். வாழ்வு எப்பொழுது அழகாக மாறுகிறதெனில், எவர் உங்களிடம் எதையும் எதிர்பார்க்காமல் இருக்கிறாரோ அவரோடும், எவரிடத்தில் உங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லையோ அவரோடும் இருக்கும் பொழுது அந்த வாழ்வு மிக அழகானதாக மாறுகிறது. எனக்கும் ஜன்னாதனுக்கும் அமீருக்கும் எப்பொழுதும் எந்த எதிர்பார்ப்பும் இருந்ததில்லை எந்த வேலையிலையும். அதாவது பொதுவாக ஒரு 3 டேரக்டர் சேர்ந்து என்ன செய்வான், 3 பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிக்கணும், நீ நடிங்கணும் நான் எடுக்கிறேங்கணும், அப்படி எதுவுமே இல்லாமல் சம்பந்தம் இல்லாமல் நாங்கள் எங்கெல்லாம் போயிருக்கோம் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா, தெற்கு வடக்கா எந்த தொடர்பும் இல்லாமல் சுற்றியிருக்கோம். முத முதல்ல கீழடியில் அகழ்வாராய்ச்சி பண்ணி கீழடி என்ற விஷயம் வந்து உலகத்துக்கு தெரியாமல் இருந்து அப்போ தான் ஆரம்பித்த பொழுது நானும் ஜனாவும் அமீரும் கிளம்பி கீழடிக்கு போனோம். கீழடிக்கு போய் நாங்கள் ஒன்றும் பண்ண போகிறதில்ல, அங்கே சும்மா அமர்நாத்தை போய் பார்த்தோம், இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்குங்கிறது எதுக்குன்னு தெரியாது, சும்மா போய் அதில் தெரிஞ்சுக்குவோமேன்னு போனோம். அங்கேருந்து ஒரு நாள் வந்து ஜன்னாதன் திடீர்னு, வாங்கப்பா வேலூர் போவோம் அப்படின்னாரு. போவோம் அப்படின்னா, ஏன் வேலூருக்குன்னு நானும் கேட்கல, யாரை பார்க்க போகிறோம்னு அமீரும் கேட்கல. அடுத்த நாள் காலையில் ஜனா வண்டி எடுத்துகிட்டு வந்தார், வண்டி எடுத்துகிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும், எல்லாமே சேர்ந்து அற்புதமாக ஃபோன் பண்ணாங்க, அதனால பேரறிவாளனை பார்க்க போகிறோம் அப்படின்னு வேலூர் சிறைச்சாலில் போய் பேரறிவாளரோட 3 மணி நேரம் பேசிக்கிறதுக்கு நாள் இருக்குல்ல, எனக்கு இன்றைக்கி நல்லா பசுவேன் அவருக்கு. பேரறிவாளன் எதிர்பார்க்கல நாங்கள் வரணும்னு, நாங்கள் பேரறிவாளனை போய் பார்த்ததுனால அவருடைய விடுதலையை ஒன்று வேகப்படுத்திடல, ஆனால் ஒருத்தரை பார்க்க போகணும்னு தோணுச்சு, வாங்க போவோம்னு. அப்படித்தான் கனடா போனோம். கனடா போய் நாங்கள் மூணு பேருமா சும்மா தெரிஞ்சது இருக்குல்ல,
அப்படி இருந்த ஒரு காலகட்டம். கனடாவிலிருந்து பேரறிவு வளர்ந்து கீழடியிலிருந்து எந்த நோக்கமும் இல்லாமல் ஊர் சுத்தி இருந்தது. இந்த காலகட்டத்தில் அவர் வந்து இப்படி ஒரு படம் என்பது எனக்கோ ஜனநாதனுக்கோ ஒப்பானதாக இல்லை. எது உயிர் தமிழுங்கிற படம். இந்த இடத்துல நம்ம என்ன சொல்லணும்னா, நான் வந்து எதை எதை கூட யோசித்து பார்த்துக்கிறேன் அப்படின்னா, ரஜினிகாந்த் வந்து ஒரு நட்சத்திரமாக இருந்து, அதாவது நடிகராக பெயர் பெற்று நட்சத்திரமாக மாறி சூப்பர் ஸ்டாரை தொட்ட இடம். தொட்டுக்கிட்டு இருக்கும் பொழுது பஞ்சர் நாசலம் அவர்கள் வந்து ஒரு கதை சொல்கிறார். பஞ்சர்னஸ் கதை சொன்னப்போ அப்போல்லாம் என்னென்னா ரெகுலராக ரைட்டு, நம்ம வேலை நம்பிக்கை உள்ள ஒருத்தர் கதை சொல்கிறாரு, அந்த கம்பெனி படம் பண்ணுற முடிவு பண்ணியாச்சு, ஒரு வரி கதை கேட்டுக்க போகிற போய் பாங்குறோட சாயந்தரம், அவ்வளோதாங்க இருந்த காலகட்டம் நடிகர்கள். அப்படி இருந்த பொழுது சரி நடிக்கிறேன்னு சொல்லியாச்சு ரஜினிகாந்த், படம் ஆரம்பிச்சாச்சு. படம் ஆரம்பிச்சு ஒரு அஞ்சு ஆறு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சோன்னு ரஜினிகாந்துக்கு தெரியுது, ஆக நம்மளை வச்சு செய்கிறாங்க, இது வேலைக்கு ஆகாது இந்த படம் அப்படின்ட்டு. ஆனால் அது யார்கிட்ட சொல்கிறது, பஞ்சன் தான் நடிக்க சொல்லியிருக்காரு. அவருடைய தயாரிப்பு பஞ்சனை கூப்பிட்டு இது வந்து ஒன்றும் தேடுற மாதிரி தெரியல, இது எனக்கான படமா இல்லை அப்படின்னொன்னே பஞ்சன் வந்து ஏன் அப்படின்னு, இல்லை என்னைய வச்சு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, அந்த படம் தம்பிக்கு இந்த ஊர், என்னைய வச்சு இந்த படமெல்லாம் இப்படிலாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மாட்டு வாழை தூக்கி நான் மணி பார்க்குறேன், சாணி வச்சு ராட்டி தட்டுறேன், நீ ஏதோ காதல் கதை நீங்கள் மாதவி இருக்காங்க நீங்கள் அப்பா சண்டே நீங்கள் அதெல்லாம் ஒன்றும் பெருசாக நிற்கிற மாதிரி தெரியல, நான் தாங்குவேண்ணா இதுக்கெல்லாம் அப்படின்னொன்னே பஞ்சன் சொன்னார் ரஜினி, எல்லா ஹீரோவுக்கும் ரெண்டு சண்டை வைக்கிறோம், அதிகபட்சம் மூணு சண்டை, நீ ஆக்ஷன் ஹீரோங்கிறாங்களோ உங்களுக்கு அஞ்சு சண்டை வைக்கிறோம், இப்போ இப்போவே அஞ்சு சண்டை 1984 இப்போவே அஞ்சு சண்டைன்னா அடுத்த அஞ்சு வருஷம் கழிச்சு எத்தனை சண்டை போடுவ நீ, 14 ரீலுக்கு 14 சண்டையா, அதனால காமெடி பண்ணு, அதான் நீ தில்லுமுல்லாம் பண்ணல அப்புறம் என்ன அப்படின், இல்லை இல்லை அது வந்து அமோல் பல்லக்கர் நடித்து ஏற்கனவே ஹிந்தியில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடினது, சாருக்காக பாலச்சந்திரன் சாருக்காக பண்ணது, இது அதுவாகவும் இல்லை இதுவாகவும் இல்லை குறைய குழப்பமாக இருக்கே அப்படின்னு ஒன்னே, சரி இந்த படம் ஓடல என்ன பிரச்சனை ஆகணும், என்ன பிரச்சனை ஆகும் ஒன்றும் ஆகாது அப்படின்னா ரஜினி, யாருக்குப்பா பிரச்சனை, உங்களுக்கு தான் பிரச்சனை, நீங்கள் தான் தயாரிப்பாளர், என்னை வச்சு இது எடுக்கிறேங்கிறீங்க, ரைட்டு நான் நட்டப்பட்டுக்கிறேன், நீ இந்த படத்தை நடி இந்த படம் ஓடும், ஆனால் இந்த படத்துக்கு அப்புறம் உன்னுடைய கடைசி படம்னு ஒன்று இருக்கும்ல, அது வரைக்கும் உன்னால் காமெடியை விடவே முடியாது, நீ 15 நிமிஷம் காமெடி பண்ணிட்டு தான் அடுத்த வேலையை செய்யற மாதிரி ஆகிடும், அதனால் நீ இதை நடி அப்படின்னு பஞ்சநாசலத்துடைய கட்டாயத்தின் பேரில் ரஜினிகாந்த் நடித்த படம் தான் தம்பிக்கு இந்த ஊர். அது பஞ்சர்நாசலம் என்கிற கதாசிரியர் என்கிற இயக்குனர் என்ன நம்பினாரோ அது அப்படியே திரையில் நடந்தது. அது வரையும் ரஜினிகாந்த் அப்படி ஒரு காமெடி பண்ணி ஸ்லாப்ஸ்டிக் காமெடி பண்ணி பார்த்ததில்லை. இன்னைக்கு வரையும் காமெடியை மாறலாம் இல்லாமல் போகலாம், ஆனால் ரஜினிகாந்த் 15 நிமிஷம் காமெடி பண்ணி தான் வர்றாரு. அப்போ ரஜினிகாந்த் என்பவர் பஞ்சர்நாசலம் வைத்திருந்த நம்பிக்கை, பஞ்சநாசலத்துக்கு ரஜினிகாந்தை பற்றி இருந்த புரிதல், அதுதான் அந்த படத்துக்கு காரணம் அமைது. இந்த உயிர் தமிழுக்கு அமைந்த காரணம் ஆதம்பாவுக்கு தான் நன்றி சொல்லணும், அவர் தான் முதல்ல இருந்து இல்லை இதுதான் அளவு சட்டை இது போதும், நீங்கள் சீரியஸாக பண்ணுறதெல்லாம் அப்புறமே பண்ணிக்கோங்க உங்கள் படத்தில், இதில் வேண்டாம் இது இவ்வளவு போதும்னு சொல்லுவதற்கு இல்லையா, அது வந்து எப்பொழுதும் எல்லாராலும் ரசிக்கப்படும் வெகு ஜனத்தால் அப்படின்னு நம்மளால் ஆதம்பாவா, ஆதம்பாவா தான் அந்த படத்தை விடாமல் நடத்தி கொண்டு வந்து சேர்த்தது. அதனால ஆதம்பாவா இதில் பாராட்டுக்குரியவர், கொஞ்சம் கூடுதலாக பேசிட்டனோ அப்படின்னு அவரே கேட்டு உணர்ந்திருக்கார் அவர், அது தெரிஞ்சிருக்கு. அதனால வந்து இது வந்து லைவ் மீடியா போனாலும் எடிட் பண்ண முடியல, படமாக இருக்கிறதா திரும்ப திரும்ப பார்த்து எது கூடுதலாக இருக்குன்னு தெரிஞ்சு எடிட் பண்ணி ஒரு அளவான அழகான ரொம்ப அதாவது தன்னை போல படம் பார்க்கலாம், அதுபோல் இயல்பாக ஓடி முடியல ஒரு படம், அப்படி ஒரு படம் கதாநாயகி, மிக அழகான ஒரு கதாநாயகி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப நாள் கழித்து நான் படத்தில் பார்த்துக்கிறேன், நேரில் பார்க்குறேன், ஒரு ஒப்பனைகள் இல்லாமல் இவ்வளவு இயல்போடு ஒரு கதாநாயகி தமிழுக்கு மீண்டும் வந்திருப்பது என்பது பெரிய மகிழ்ச்சி இல்லையா. ராதம்பாவை சொன்னது ரொம்ப உண்மை, ரொம்ப இயல்புத்தன்மையோடு ஒருத்தருக்கு நம்மள ஒரு மேடையில் அப்படிங்கும் போது அப்படி ஒரு கதாநாயகி, அதுபோல் மிச்சம் நடித்த நடிகர்கள் எல்லாரும் அவ்வளவு சிறப்பாக இருந்தது என்பது. இதில் இந்த படம் ரொம்ப பாபாவுக்கு, ஆதம்பாபாவுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு படமாக அவரே சொன்னார், ஒன்றுமே பண்ண விட மாட்டேங்கிறாங்க எங்களை அப்படின்னு. அதெல்லாம் அப்படித்தான் எல்லா காலகட்டத்திலும் எல்லாரும் செஞ்சுட்டே இருப்பாங்க, நீங்கள் இந்த படம் வெற்றிகரமாக ஓடி அடுத்த படத்துக்கு மட்டும் உங்களை வாங்க வாங்கன்னு கூப்பிடுவாங்கல்ல, அவ்வளோதான் அன்னைக்கு ஒரு புது எதிரி இருப்பான், அவ்வளோதான் எதிரி மாறிக்கிட்டே இருப்பான், ஒழிய வேண்டாம்னு நினைக்கிறவங்க மாறிட்டே இருப்பான், ஒழிய வேணும்னு நினைக்கிறவங்க மாறிக்கிட்டே இருப்பான், ஒழிய அதுவும் நடந்துக்கிட்டே தான் இருக்கும் இல்லையா. இன்னைக்கு நீ வந்து சாதாரணமாக 1000 ரூபா சம்பாதிக்கிற ஒருத்தனுக்கு 100 ரூபா பிரச்சனை சரியா, நீங்க வரும்போதே ஆபீஸ் போட்டு வந்தவர் அசிஸ்டன்ட் முடியல டைரக்டர் வர்றீங்க, அவ்வளவுதான் 1,00,000 சம்பாதிக்கிறவங்க 10,000 ரூபா பிரச்சனை, 1,00,000 சம்பாதிக்கிறவங்க 1,00,000 பிரச்சனை, 100 கோடி ரூபா வச்சவங்களுக்கு 10 கோடி ரூபா பிரச்சனை பிரச்சனை அதே தான், அது மாறிக்கிட்டே தான் இருக்க போகுது. நீங்க வந்து எனக்கு காசி ஆனந்தனுடைய கதை, காசி ஆனந்தன் கதைகள் ஒரு புத்தகம் இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும்,
நான் அடிக்கடி வந்து பிறற்ற புத்தகங்களில் அது ஒரு புத்தகம். அது வந்து காலையில் வந்து சூரியன் உதிக்கும், சூரியன் உதிச்சா சேவல் கூவும், சேவல் கூவுனா சூரியன் மகிழ்ந்து தன்னுடைய தன்னுடைய வருகையை சேவல் வரவேற்குது அப்படின்னு நினச்சாக்க மகிழும். மாலை மங்கும், மேற்கு நோக்கி சூரியன் கவிழும், ஆனால் கூவுறதுக்கு சேவல் வராது. மனம் வந்து சூரியன் சொல்லும், எழும்போது வருகிறவன் எல்லாம் விழும்போது வருவதில்லை இப்படிங்கும். அப்படி அந்த புத்தகம் பூரா ரெண்டு ரெண்டு வரி எழுதியிருப்பார் காசியானந்தன். ஒரு நாலு வரி கதை, ரெண்டு வரி, அவ்வளோதான் இருக்கும் அதில். அது நண்டு கடற்கரையில் ஓடிக்கிட்டே இருக்கும், ஓடுனா பின்னாடி நண்டின் கால் தடம் தெரியும். அந்த கால் தடத்தை தெரிவதற்குள் அலை வந்து அழிக்கும். நண்டுக்கு பெரிய கோவம் இருக்கும் அலையை பார்த்து. அது என்னோட அடையாளம் இல்லையா, அதை நான் விட்டு வர்றேன், அதுக்குள்ளே இது வந்து என்னை அழிக்கிறேன் அப்படின்னா கொஞ்ச நேரம் கழித்து நண்டு பிடிக்க நரி வரும். நரி வந்தால் நண்டின் கால் தடம் தேடும், தேடுனா எங்கேயுமே இருக்காது, அலை அழிச்சிருக்கும். அழிச்சிருக்கும் போது காசியான கடைசியில் முடிப்பார், முன்பே காப்பான் அன்பே நட்பு அப்படின். மீனுக்கு வந்து ஒரு குளத்தில் தாமரை மலர்ந்து நிற்கும், மீனுக்கு ரொம்ப கோபமாக இருக்கும், குத்தி கிழிச்சவன் தாமரைன்னு தோணும். வந்த வண்டு கேட்கும், ஏன் தாமரை மேலே இவ்வளோ கோபப்படுறாரு? இல்லை, இந்த தாமரையை தண்ணீர் தான் தாங்குது, ஆனால் அந்த தண்ணீர் மேலே விழுந்தால் உடனே தாமரை உருட்டி விட்டுறது வெளியே இல்லையா, இது என்னது இப்படி இருக்கு அப்படின்னு சொன்னோன்ன அந்த மீனின் காதில் போய் வண்டு சொல்லும், தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும், தன்னை தாங்கும் தண்ணீரை தாங்காது தாமரையும். எப்பொழுதும் தாமரையை நிலச்சிருக்க வைக்க நினைச்சா தாமரை அவனை எல்லாம் புழைக்க வைக்காது. இது நான் சொல்லல, காசியானந்தன் சொன்னாரு. அதை போல இந்த படம் மிக இயல்பாக இன்றைய அரசியலை பேசுகிறது. இது ஒரு நாலு வருஷமா எடுத்த படம், மூன்றரை வருஷம் ஆச்சு, மூன்று வருஷம் எடுத்த படம் சொல்றது இல்லையா. இந்த படம் இன்னைக்கும் மிக சரியாக இருப்பதற்கான காரணம், நம்ம அரசியல் சூழல் மாறவே இல்லை. நம்ம இந்த விழா தொடங்கும் போது தமிழ்தாய் வாழ்த்து பாடணும். தமிழ்தாய் வாழ்த்துல ரொம்ப முக்கியமான, நான் ரொம்ப ரசிக்கிற, ஒவ்வொரு தடவையும் நான் வாய்விட்டு பாட நினைப்பதற்கான காரணம் அதனுடைய கடைசி வரி, உன் சீரிழமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துதுவேன். தமிழ் ரொம்ப பழைய மொழியில, பல்லாயிரம் ஆண்டு இல்லை, முந்தோன்றிய மூத்த குடியில, அது எப்படி இளமையாக இருக்க முடியும்? உன் சீர் இளமை திறம் வியந்து செயல் மறந்து வாழ்த்துவேன். தமிழ் கிளவியாக இருக்கணும், பல்லு போயிருக்கணும், தோல் சுருங்கிருக்கணும், ஆனால் அது எப்படி இளமையாக இருக்கு அப்படின்னா, நமக்கு வந்து 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவட அடையாளம் எடுத்துக்கிட்டோம் திருக்குறள். திருக்குறளை ஒரு திருச்சிருந்து எல்லாருக்கும் தெரிஞ்ச திருக்குறள் பேசணும்னா, முயற்சி திருவினையாக்கும் முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும். இது எழுதி 2000 வருஷம் ஆச்சு, ஆனால் இன்னைக்கு கேட்டோம்னா முயற்சி தெரியும், திருவினை பணத்தின, திருநா பணம் திருமகள், முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சி பண்ணால் பணம் ஆக்கும், முயற்சின்மை, முயற்சி இல்லைன்னா இன்மை புகுத்தி விடும், வறுமை உள்ளே வந்துடும். 2000 வருஷம் கொண்டு வள்ளுவன் எழுதுனது இன்னைக்கு பழனிப்பனுக்கு புரிகிற மாதிரி நேரடியாக பேச முடியல வள்ளுவனோட. அதனால தான் அது உன் சீர் இளமை திறம் வியந்து செயல்பறந்து வாழ்த்ததுமே. எத்தனை வருஷம் வாங்கலாம், அன்னைக்கு இருக்கிற இளமையாக இருக்கிறதும் நீ கான்டாக்டில் இருப்ப, டச்சில் இருப்ப, அவனுக்கு விளக்குற மாதிரி இருப்ப அப்படின்னு. அப்படி இந்த படம் 3 வருஷம் ஆயிருக்கலாம், ஆனால் இந்த உயிர் தமிழுக்குங்கிற படம் இன்றைய அரசியலோட நேரடி கான்டாக்டில் உள்ள படம். அதனால ஆதம் பாபா நினைச்ச அவருடைய பெருவெற்றியை இந்த படம் கொடுத்துடட்டும். கொடுத்ததுக்கப்புறம் எப்படி அமீருடைய அலுவலகத்திலையும் பாலாவுடைய அலுவலகத்திலையும் போய் 12 மணி நேரம் காத்திருந்தாரோ, அப்படி இந்த தமிழ் சினிமாவின் உச்ச நட்சத்திரங்கள்கிட்ட போய் மறுபடியும் 12 மணி நேரம் காத்திருந்து ஒரு கதை சொல்லி படம் பண்ற பெரிய தயாரிப்பாளராகவும் ப்ரொடியூசராகவும் ஒரு ஆகிற வாய்ப்பை இந்த உயிர் தமிழுக்கு ஒரு வழங்கட்டும். குழுவினர் அனைவருக்கும் வாழ்த்துக்கள், நன்றி. உன்னை நீயே தெரியப்படுத்திக்கலனா வேற யாரு உன்னை பிரபலப்படுத்துவாங்க என ஒரு முறை கேட்டவர் இவர். உண்மைதான், அதே போல் தனது உழைப்பால் பேச்சால் திறமையால் வளர்ந்தார். பெப்சியின் தலைவர், இயக்குனர் சங்க செயலாளர் என முன்முகமாய் பதிந்தார். எப்போதும் தன் வார்த்தைகளும் செயல்களும் தமிழுக்கானதாக மக்களுக்கானதாக இருக்கும்படி பார்த்துக் கொள்வார். இறைவன் மேல் வாரத்தை போட்டுவிட்டு உயர்ந்து நிற்கும் தமிழ் தலைப்பான உயிர் தமிழுக்கு என்ற படத்தில் நடித்து இன்றைய அரசியலை அழகாக பேச இருக்கும் படத்தின் நாயகன் இயக்குனர் அமீர் அவர்களை பேச அழைக்கிறேன். அரங்கத்தில் இருக்கும் அனைவருக்கும் இறைவன் புறத்திலிருந்து சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும்.
என்னுடைய திரைத்துறை அனுபவம் தொடங்கிய காலகட்டத்திலிருந்து, அரசியல் பேசிய காலகட்டத்திலிருந்து நான் சந்தித்திராத ஒரு புதிய மேடை இது. எனக்கு ஒரு புது அனுபவம் இந்த மேடை. படம் பற்றி பேசுகிறதா, நடந்துட்டுருக்கிற பிரச்சனை பற்றி பேசுகிறதா, இந்த இக்கட்டான சூழலில் என் மீது பேரன்பு கொண்டு இந்த விழாவுக்கு வந்திருக்க என்னுடைய நட்புகளை பற்றி பேசுவதா அப்படின்னு எனக்கே ஒரு பெரிய குழப்பந்தான் இருக்குது. இப்போ வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் பிளாங்காக தான் இருக்கேன். என்ன பேச போகிறோம்னு ஒன்று மட்டும் தெளிவாக தெரியுது. நான் யார் அப்படின்னு இப்போ நான் என்னென்னே யோசிச்சுக்கிட்டே இருந்தா, ராமாயணத்தில் வருகின்ற சீதையும் நானும் கிட்டத்தட்ட உடன் பிறந்தார்கள் போல. அவர் அக்னியில் மிதந்து தன்னுடைய கற்பையை நிரூபித்தார். அவராவது ஒரு முறை நிரூபித்தார். நான் வார வாரம் நிரூபித்துக் கொண்டே இருக்கிறேன். நிறைய சொல்லிட்டாங்க. நான் இந்த உயிர் தமிழுக்கு திரைப்படத்தினுடைய இரண்டாவது விழா, இது இரண்டாவது பத்திரிகையாளர் சந்திப்பு. இதே இடத்தில்தான் மாயவலை திரைப்படத்தின் பத்திரிகையாளர்கள் சந்திப்பை நாங்கள் நடத்தினேன். அங்கேருந்து தான் தொடங்கினது. பல பருத்தி வீரன் மாயவலையில் தொடங்கும் போது பருத்தி வீரன் வந்துச்சு. இப்போது வேறு வேறையில் வந்து நிற்கிது. அந்த படத்தின் இயக்குனர் தான் உட்காந்துருக்கார் அமைதியாக, ரமேஷ் பாலகிருஷ்ணன். நாங்கள் அதை ரிலீஸ் பண்ணுறதுக்காக வேலை செய்ய போய் அது ஏதோ ஒரு பிரச்சனையை தொடங்கி அது எங்கெங்கேயோ போய் நீதிமன்றத்தை நோக்கி போயிட்டுருக்கும்போது, சரி கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாம் அப்படிங்கும்போது, இரவு நிகழ்ப்பினுடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்பை நோக்கி போகும்போது, ஒரு 8-10 நாள் இருந்தால் படம் முடிஞ்சிடும். அந்த படம் முடியும்போது ஒரு புது பிரச்சனை தொடங்குச்சு. அப்போ ஃபஸ்ட்டு எனக்கு தோணுனது, இது என்ன நடக்குதுங்க, என்னை சுற்றி என்ன நடக்குது, எனக்கு எதுவுமே புரியலை அப்படின்னு பள்ளி பண்ணதானே சொன்னேன். நான் ஒரு அறிக்கை மாதிரி கொடுக்கலான் இருக்கேன். நான் என்ன நடக்குது, இது ஏன் நடக்குது, யாருக்கு நடந்தது, எதுக்கு நடந்தது, எதை நோக்கி போகுது, ஒன்றும் புரியலைங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிட்டேன். கோகுலம் ஸ்டுடியோவில் ஒரு மிகப்பெரிய செட்டு போட்டு, அந்த செட்டு இன்னும் இருக்குது, பல பேருக்கு தெரியாத தகவல். ஒரு ஹைகோர்ட்டு செட்டு ஒன்று மிக தத்ரூபமாக போட்டு மிகப்பெரிய பொருட்செலவில் ஒரு நாள் ஷூட்டிங் முடிச்சிருக்கோம். செகண்ட் டே அந்த ஷூட்டிங் நடக்கலை. அன்றைக்கு இரவுலேருந்து தொடங்குச்சு பிரச்சனை. அப்போ நான் சொன்ன பழனி பண்ணிட்டேன், இந்த மாதிரி ஒரு அறிக்கை ஒன்று ஒரு லெட்ரு மாதிரி கொடுத்துருவோம், என்னை சுற்றி என்ன நடக்குதுன்னு. அப்போ சொன்னார் பழனி பண்ணியா, விடுங்க, என்னத்தையா சொல்லுவாங்க, ஒரு 4 நாளில் சரியாயிரு, நீங்கள் பாட்டுக்கு போங்கன்னார். இல்லைக்காரு, எனக்கு என்னமோ இது சரியாக வரும்னு தோணலை. அவர் ரொம்ப எளிதாக கிடக்கணும்னு சொன்னார். இல்லைக்காரு, எனக்கு இது சரியாக வரும்னு தோணலை, நம்ம ஏதாவது சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஒரு 2 நாள் அப்படியே கூடுதலாச்சு, 3வது நாள் கூடுதலாச்சு. அப்புறம் ஒரு அறிக்கை கொடுத்துட்டேன். நான் அறிக்கை கொடுத்தவொடனே அறிக்கையிலிருந்து யார் அதுக்கு எதிர்கருத்து வருதுன்னு பார்த்தா, கடந்த ஒரு 15 ஆண்டுகளாக 2014 பின்னால் நான் பேசிய அரசியலில் கருத்தியல் ரீதியாக எதிர்கொள்ள முடியாத, என்னோடு நேருக்கு நேர் போரிட கருத்தியல் ரீதியாக போரிட முடியாத அவர்கள் பூரா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. வெளியே வந்து புதுசு புதுசாக தகவல்களை சொல்கிறாங்க. ஒருத்தன் சொல்கிறான் அவர் ஓடிட்டாருன்றான், ஒருத்தன் எஸ்கேப்புன்றான், தலைமறைவாயிட்டார், எங்கே இருக்காருன்னு தெரியலைன்றான், என்னத்தையோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கான். அப்போ தான் அங்கேருந்து ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தேன். கல்யாண வீட்டிலருந்து அப்போ நான் இங்கே இருக்கும்போது இந்த செய்தி வருது, அவர் அமீர் தலைமறைவு அப்படின்னு. தலைமறைவுன்னு வந்த உடனேயே நான் அங்கேருந்து நான் கல்யாண வீட்டில் தான் உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன். அங்கிருந்து ஒரு கேள்வி இருக்கான், கல்யாண வீட்டுக்கு போறது எதுக்கு மைக் எடுத்துட்டு போறாரு அப்படின்னா, ஏன்னா நீ தான் தலைமுறை விண்ண, நான் கல்யாண வீட்டில் உட்கார்ந்துருக்கேன்னு சொல்றேன். அதுக்கு பதில் சொல்றான்னா மைக் எடுத்துட்டு போனாரான்னு கேட்கிறேன். ஏன்னா கல்யாண வீட்டில் மைக் ஸ்பீக்கர்லாம் இருக்காதா? அங்கிருந்து இன்னொரு இப்படி 1 by 1 போய்கிட்டே இருக்கு. அப்படியே கூட்டிட்டு வர்றாங்க.
கூட்டிகிட்டு வந்து ஒரு நெருக்கடிகள். எனக்கு என்ன இதிலிருந்து நான் கற்றுக்கிட்டது, நான் பத்திரிகையாளர்கள் மேலே மிகப்பெரிய மரியாதை உண்டவன். என்னுடைய முதல் பத்திரிகையாளர் சந்திப்பு ஏவிஎம்ல நடந்தது, மௌனம் பேசியதை திரைப்படத்திற்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் பத்திரிகையாளர்களோட நெருக்கமாக இருக்கிறவன், என்னை நேரடியாக தொடர்பு கொள்ளக்கூடிய, எனக்கு தெரிஞ்ச சினிமாவில் நான் இருக்கேன், இன்னும் மற்ற எத்தனை பேர் இருக்காங்கன்னு தெரியாது. பிஆர்ஓவை பிடிச்சி தான் என்னை பிடிக்கணுன்ற அவசியம் இல்லை, ஸ்ட்ரைட்டாக எனக்கு மெசேஜ் வைப்பாங்க, நான் பேசுவேன். இன்றைக்கு ஊடகங்கள் பெருத்து விட்ட காரணத்தினால யூடியூப்பு அது இதுன்னு அவர்கள் தங்களுடைய வயிற்று பழைப்புக்காக எதையோ ஒன்று பேசணும்னு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதில் தத்துவார்த்த ரீதியாக நின்று களத்தில் நின்று போராடிக்கிட்டு இருக்கவங்களையும் தாண்டி எதை வேணாலும் பேசலாம், எல்லாம் என்ன கருத்தை வேணாலும் வைக்கலான்னு சொல்கிறாங்க. இப்போ நடந்துட்டு இருந்தது என்ன, இறைவன் மிகப்பெரியவன் திரைப்படத்தின் தயாரிப்பாளர், என்னோடு உறவாக இருந்தவர், நான் தம்பி என்று பொது வெளியில் அன்போடு அழைத்தவர் வந்து ஒரு பெரிய குற்றச்சாட்டில் அவர் பின்னணியில் வச்சுருக்காங்க. இதில் எதையாவது நான் மறுக்க முடியுமா? அவர் யாருன்னே எனக்கு தெரியாதுங்க, அவரை நான் பார்த்ததே இல்லைங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அவருக்கு தெரியும், எவ்வளோ வருஷமாக தெரியும், 10 ஆண்டுகளாக தெரியும். அவருக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கா? ஆமாம், அவருக்கு எனக்கும் தொடர்பு இருக்குது. நீங்கள் சொல்கின்ற அவர் மீது சாட்டுகிற குற்றத்தோடு தொடர்பு இருக்கான்னு கேட்டால் இல்லைடா வெண்ணைகளான்னு தைரியமாக சொல்லுவேன் நான். அந்த தைரியமும் திமிரும் எப்பயுமே என்கிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். அப்ப நீ குற்றச்சாட்டை வந்து அந்த அந்த சந்தேக நிழல் என் மீது விழுந்தது தப்பு கிடையாது, ஆனால் தீர்ப்பு எழுதுறீங்க பாருங்க, அது ரொம்ப ஆபத்தானது. அந்த தீர்ப்பை எழுதுவதற்கு உங்களுக்கு யார் அந்த அதிகாரம் கொடுத்தது? நீதிமன்றமா நீங்க? நீங்கெல்லாம் நீதிபதிகளா? எந்த அடிப்படையில் கொடுக்குறீங்க? தினம் ஒரு செய்தி. அமீர்ன்றது 2007 பரிதிவரணம் முடிச்சுட்டு அன்றைக்கு வந்து கமல் சார் படம் பண்ணணும்னு சொன்னார், ரஜினி சார் படம் பண்ணணும்னு சொன்னார். நான் ஹீரோக்களோடு பயணிக்காமல் நான் ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து நான் எனக்கான வாழ்க்கையை வாழணும்னு வாழ்ந்துட்டு இருந்தேன். பணம் சம்பாதிப்பதான் எனக்கு நோக்கம். சாபர் ஒருத்தன் தான் தமிழ்நாட்டிலே பணக்காரனா? நான் கேட்குறேன், என்னென்னமோ சொல்கிறான். ஒரு ஒரு வரமுறை வேணாமா? அவர் போடுற டிஷர்ட் 5000 ரூபாங்க. சாபர் வந்ததுக்கு அப்புறம் தாங்க அவர் வாழ்க்கை அப்படி ஆச்சு. டேய், அவன் வந்தது எனக்கு 2014. நான் 2004 படம் எடுத்தேன் தெரியுமா, ராம்னு ஒரு படம். இதே பழனியப்பன் தான் சொன்னார் அவருடைய ஒரு நிகழ்ச்சியில், எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் யாரும் செய்ய மாட்டாங்க. விரும்பாண்டி படம் திரைப்படத்தை பார்க்கறதுக்காக ராம் ஷூட்டிங்கை நிறுத்திட்டு கீழே வந்து முதல்ல அம்பியா தேட்டில் விரும்பாண்டி படத்தை பார்த்துட்டு போய் 2 லட்சம் ரூபா செலவு பண்ணுவேன் நான். என்னை பற்றி என்ன தெரியும் உங்களுக்கு? அவர் வந்த காலகட்டம் நம்ம திரைத்துறைக்கு வந்திருக்கோம். திரைத்துறைக்கு வந்தவுடனே என்ன செய்வோம்? தொடக்க காலகட்டத்தில் எப்படி கஷ்டப்பட்டப்போ அவர் சொன்னார் இல்லையா, அதுபோல் நான் சென்னையில் எக்மோரில் படுத்திருந்தோம், நானும் பாலாவும் அங்கே கஷ்டப்பட்டோம், இங்கே கஷ்டப்பட்டோன்னே இவங்க நினைச்சிடாங்க பஞ்சமுளைக்கு வந்தவங்கன்னு. பஞ்சமுளைக்கு வந்தவர்கள் இல்லை, சினிமாவின் மீது ஏற்பட்ட விருப்பத்தினால் வீட்டில் காசு வாங்காமல் சுயமரியாதையோடு ஓடி வந்தவங்க நாங்கள். இதை பலமுறை சொல்கிறேன், பலமுறை சொன்னவொடனே நான் ஒரு நேர்காணலில் சொல்கிறேன், இல்லைங்க இந்த மாதிரி இருக்குது, இல்லை அவரோட நீங்கள் இங்கே தொடர்பு இருக்கு. ஆமாம், இருக்குது. உங்களுக்கு எப்படி வருமானம், எப்படி வருமானம் வருதுன்னா, இவங்க என்ன இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸரா, இடி டிபார்ட்மெண்ட் ஆவீங்க, இவங்களுக்கு நான் வருமானத்தையும் சொல்லணுமா? இது என்ன நியாயம் இருக்குது? ஒருத்தர் குற்றவாளி, குற்றம் சாட்டப்பட்டவர், அவரோடு நீங்கள் தொடர்பில் இருந்திருக்கீங்க, உங்களுக்கு அவருக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டால் பதில் சொல்ல போகிறோம், அவ்வளோதான். நான் என் கூட பிறந்த அண்ணன் இன்னைக்கு கான்ட்ராக்டராக இருக்காரு, ஒரு அண்ணன் லாயராக இருக்காரு. அவர்கள் சொத்து வாங்கினா கூட நீ எப்படி வாங்கினேன்னு போய் கேட்பேன் நான். எங்கள் அண்ணன் கான்ட்ராக்டர், என்ன கான்ட்ராக்டர்னு கேட்டால் இப்போ அவர் என்ன டெண்டர் எடுத்திருக்காருன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. இன்னொருத்தருடைய விஷயத்தை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் எனக்கு எங்கே இருக்குது? அது ஏது தேவையா எனக்கு? பள்ளியப்பன் சொன்னது மாதிரி நானும் அவரும் ஜனாவும் பேசியிருக்கோம், எதையாவது பேசியிருக்கம்மா. நீ என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன பண்ண, அதெல்லாம் எங்கள் வேலை கிடையாது. நான் எப்படி இருக்கிறேன், நான் ஒரு இறை நம்பிக்கையோடு இருக்கேன், அவர் ஒரு பெரியாரிஸ்டாக இருக்கார், ஜனநாதன் ஒரு கம்யூனிஸ்டாக இருக்கார், 3 பேரும் ஒன்றா இருந்தோம். என்றைக்காவது வேறு ஏதாவது நாங்கள் கருத்துக்களை பேசியிருக்கோமா? பணம் எப்படி சம்பாதிக்கிறேன்னு, பணம் சம்பாதிக்கிறக்காக வரலை நான், பணம் சம்பாதிக்கிறதுக்கு நான் வரலை. என் வாழ்க்கையை என் விருப்பம் போல வாழணும்னு இந்த நிமிஷம் வரைக்கும் நான் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ சொன்னாங்க பாருங்கள், இந்த படத்துக்கு பின்னாடி நான் நிறையா படம் பண்ணுவேன், அது இதுன்னு
இப்பவும் சொல்றேன், நான் இந்த படத்தை நம்பி இல்லை, உயிர் தமிழுக்கு நம்பி இல்லை, மாயவளையை நம்பி இல்லை, இறைவன் பெரியவனை நம்பி இல்லை, சந்தனத்தேவனை நம்பி இல்லை. நான் ஒரு மனிதனா வாழணும்னு ஆசைப்பட்டு என்னுடைய கடைசி காலம் வரைக்கும் நான் விரும்பிய வாழ்க்கையை வாழணும்னு ஆசைப்படுறேன். என் வாழ்க்கையை நான் அப்படி தான் பயணிக்கிறேன்னு நினைக்கிறேன். சினிமாக்காரனாக பயணிக்கணும், பெரிய தொழிலதிபராக ஆகணும், கார் வாங்கணும், பங்களா வாங்கணும், ஒரு நாளும் ஆசைப்பட்டதில்லை. சிக்கலான காலகட்டத்தில் இப்போ நீங்கள் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, அவர் வந்து ஒருத்தன் சொல்கிறான் 10 ஆண்டுகளாக வந்து அவருடைய குடும்ப செலவு பூரா அவர் தான் பார்த்துக்கிறார், ஒருத்தன் ஆஃபீஸ் அவர் தான் ரன் பண்ணுறாங்க, என்னென்னமோ சொல்கிறேன். இந்த இருக்கா எங்கள் அண்ணன் இந்த கூட்டத்துக்குள்ள எங்கேயோ உட்காந்துருக்கான், அவன் கேட்குறான் என்னைய, கடந்த 10 நாளாக நான் என்ன செஞ்சிட்ருக்கேன் தெரியுங்களா, டெல்லி விசாரணை, என்சிபி விசாரணை, இடி விசாரணை, இதுக்கு நடுவில்லாம் தினமும் ஏதாவது ஒரு கடைக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஒரு 4 ஜீன்ஸ் வாங்க 4 சட்டை வாங்க. அவன் கேட்டான் என்ன சார் டெய்லி போகிறீங்க, ஏதாவது வாங்கிட்டு வர்றீங்க, என்ன பண்ணுறேன்னு தெரில, குடிக்கிற பழக்கம் இருந்தால் குடிக்கலாம், இல்லை வேறு எங்கேயாவது ஒரு அவுட்லெட் இருந்தால் அங்கே போகலாம், ஒன்றும் கிடையாது, நான் போகிறேன் வாங்குறேன் வர்றேன். இன்னொருத்தரை நம்பி, இன்னொருத்தருடைய பணத்தை நம்பி, அதுவும் குற்ற பின்னணியோடு இருக்கிறோட நம்பி வாழ வேண்டிய நிர்பந்தம் எனக்கு ஏற்படும். நான் அப்படி ஒரு வாழ்க்கையை வாழணும்னு விரும்பவும் இல்லை. இதையெல்லாம் உங்ககிட்ட சொல்லி நான் நிரபராதி, என்னை நீங்கள் நம்புங்க அப்படின்றதாகவும் சொல்லலை. நான் யாருடைய பொருத்தத்தையும் விரும்பி வாழலை, என்னுடைய இறைவனுடைய பொருத்தத்தை விரும்பி தான் வாழ்கிறேன். ஒரு உண்மையான மனிதர்களுக்கு கஷ்டம் ஏற்படும் போது எல்லாரும் என்ன நினைப்பாங்க தெரியுமா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கேட்டால் அவன் அவநம்பிக்கையாள், எனக்கு ஏன் நடந்ததுன்னு யோசிக்கிறான் பாருங்க, அவன் தான் இறை நம்பிக்கையாள், நான் இறை நம்பிக்கையாள், நான் அவநம்பிக்கையான இல்லை, எனக்கு இது ஏன் நடந்துச்சுன்னு தான் நின்று யோசிக்கிறேன், நான் எந்த இடத்துல தவறுன்னு, எந்த இடத்துல நான் இந்த தடம் மாற ஒரு சூழல் வந்தது, ஏன் இந்த இந்த குற்றப்பின்னணியோட சந்தேக நிழல் என் மேலே விழுகுது, அப்படி தான் நான் பார்த்துட்டு. அதனால் நான் என்னை இங்கிருந்து இன்னும் சரி செய்து கொள்ள வேண்டிய பொறுப்பு இருக்குது, அதனால் நிறைய நான் அதை நோக்கி தான் பயணிக்கிறேனே தவிர மற்றபடி எதுவுமே என் மைண்டில் கிடையாது. அப்புறம் இந்த யூடியூப்பில் நான் பார்த்த விஷயங்களை பார்க்கும்போது எனக்கு என்னென்னா, கொஞ்ச நாளைக்கு இதை பார்க்காம இருக்கிறது நிம்மதியாக இருக்குன்ட்டு ஒருத்தம் கூட உண்மை பேசலைங்க, அதுதான் பெரிய கொடுமை. சொல்கிறது பூரா பொய் 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 பொய், அவ்வளவுமா பொய், ஏதாவது ஒரு டெல்லியிலேருந்து வந்துருச்சுன்றான், சோர்ஸ் வருது சோர்ஸ் வருதுன்றான், எனக்கு சம்பந்தது பல பேருக்கு தெரியாது, அதையும் கூட வக்கீல் வெளியே சொல்லதுக்கு அப்புறம் தான் தெரியும். ஆனால் இவன் சொல்றான் சோர்ஸ் வந்து சோர்ஸ் நான் அவர் ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறாங்க, கேட்டால் அவங்கெல்லாம் புலன் நான் இப்போ புளிகலாம், ஒரு ரெண்டு பேர் உட்காந்துக்கிறான், இருக்கிறதுக்கு ஒரு கேள்வி கேட்குறாரு, இவர் வந்து மடியில் ரெண்டு பேப்பர்ஸாக வச்சிருக்க அப்படி எடுத்து பார்த்துட்டு அப்படியே அவனுக்கு வந்திருக்கா, அது என்னன்னு நான் சொல்கிறேன், நான் எனக்கு ஒரு ஆள் மாதிரி தான் சொன்னாங்க, அப்போ நான் நைட் டெல்லியில் பேசிட்டு சொல்கிறேன் அப்படின்ட்டா. சரி, உண்மையிலேயே டெல்லியில் வந்து உனக்கு சோர்ஸ் இருக்கும் போல இருக்குன்னா, அவனுக்கு தேனியில் அரெஸ்ட் பண்ண போகிறதே தெரியல, அதுதான் பெரிய கொடுமை. சரி, மடியில் ஒரு 4 பேப்பர் இருக்குது, என்னென்னு பரட்டி பரட்டி பார்த்து ஏதோ சொல்கிறான் போல இருக்கு, சரி ஏதோ இதிலிருந்து வந்திருக்கும் போல இருக்கு, இருக்கலாம் இல்லையா, ஏதோ காவல்துறையில் இருந்ததாக சொல்கிறாங்க, ஏதோ உளவுத்துறையில் இருந்ததாக சொல்கிறாங்க, உண்மையிலேயே சோர்ஸ்லேருந்து வந்துட்டு விசாரணைன்னு பார்த்தா அவர் படித்து சொன்னது தினமலர் பேப்பர். ஐயே, இவ்வளவு அபத்தமாக இருக்கும், இதை தினம் 2 லட்சம் பேர் பார்க்கலாம், அதுதான் பெரிய கொடுமை. ஒரு பொய் செய்தியை தினம் 2 லட்சம் பேர் நீங்கள் பார்த்து அதில் கீழே பார்த்தீங்கன்னா எப்போ அமீரை கைது செய்வீங்க, எப்போ அமீரை கைது செய்வீங்க? இப்போ கடைசியாக நேற்று ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏங்க நாங்கள் 3 மாதமாக வெயிட் பண்ணுறோம், அமீரை கைது பண்ணவே மாட்டேன்னு. இப்போ அவன் அவ்வளவு ஆவலாக இருக்கான் என் மேலே. சரி, நாங்கள் என்ன கைது, நான் சிறைக்கு என்ன புதுசா, சிறைக்கு போக அப்பவும் தயாராக இருந்தேன், இப்பவும் தயாராக இருக்கேன், ஆனால் நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில், நான் வெறுக்கிற ஒரு குற்றத்தில் என்னை தொடர்புபடுத்துவதை நான் கொஞ்சம் கில்ட்டியாக ஃபீல் பண்ணுறேன். அதைத்தான் கரு சொன்னார், அவர் உள்ள வேதனை இல்லாமல் இல்லை இருக்கு, ஏன்னா அதனால் என்னோடய குடும்பம் பாதிக்கப்படுது, அமீர்ன்ற ஒரு தனிப்பட்ட என்னையும் என்ன வேணாலும் பண்ணலாம்ல, ஒரு குற்றத்தை சுமத்தும் பொழுது ஒரு தன்னுடைய மகளுக்கு திருமணத்தை ஏற்படுத்திட்டு இருக்கிற வயசுல ஒரு பெரியவர்னு வச்சுங்களேன், ஒரு கஷ்ட காலம், அவர் தன்னுடைய மகளுடைய திருமணத்தை வந்து போராடி கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துறாரு, அப்போ போய் பஸ்ஸில் பயணிக்கும் பொழுது ஒரு 14 வயசு உள்ள இடுப்பை கிள்ளி விட்டாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வச்சா அவர் எவ்வளோ அவமானமா,
அந்த திருமணம் எவ்வளோ பெரிய தடைப்படும். அந்த மாதிரியான ஒரு சூழலில் தான் நான் வெறுக்கிற ஒரு குற்றம் சமூகத்தை சீரழிக்கிறதுன்றது போதை. நான் வெறுக்கிறேன் அதை. தருங்க இங்கே ஒரு அஷ்டம் நிற்கிறான், அந்த ஒரு அஷ்டம் நிற்கிறான். சிகரெட்டு குடித்தாலே ஆஃபீஸுக்குள்ளே உள்ளே விட மாட்டேன். ஜனாவும் கருவும் சிகரெட்டு குடிக்கலாம், நாங்கள் மாடிக்கு போய் கீழே போய் குடிச்சிட்டு வரோம்னு சொல்லுவாங்க. அவங்க ரெண்டு பேருக்கு நான் என்ன ஆசானா, அதெல்லாம் கிடையாது. அந்த வாடை பிடிக்காதுன்னு எப்போவாவது நான் டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிகரெட்டை எடுத்தேன்னு அவர்கிட்ட கேட்டேன்னா அவர் தள்ளி விட்டு போயிடுவார். அப்படி நான் வெறுக்கிற ஒரு விஷயத்தில் என்னை கொண்டு வந்து தொடர்புபடுத்தும் போது அது என்ன மட்டுமா பாதிச்சிச்சு, என்னுடைய குடும்பத்தை பாதிக்குது, என்னுடைய மகள் வேலைக்கு போகிற இடத்துல பாதிக்குது, அங்கே ஒருத்தன் கேள்வி கேட்குறான், என்னுடைய மகன் கல்லூரிக்கு போகும்போது பாதிக்குது. என்னை நீ சந்தேகமே படாதீங்கன்னு நான் சொல்லலை, சந்தேகப்படுங்க, விசாரிங்க, நல்லா கேளுங்க, ஆனால் தீர்ப்பு எழுதாதீங்க. தீர்ப்பு எழுதுகிற அதிகாரம் உங்களுக்கு யாருக்குமே கொடுக்கல. அதுக்கு நாட்டில் நீதிமன்றம் இருக்குது, எல்லாமே இருக்குது. கடுமையான விசாரணைகளை சந்திச்சுட்டு தான் நான் வந்து நிற்கிறேன். என்னுடைய இத்தனை ஆண்டு வாழ்க்கையில் நான் சந்திக்க ஒரு புது அனுபவம். டெல்லியில் 12 மணி நேரமாக இருக்கட்டும், டெல்லி வீதிகளில் நானும் தாவணும், அவன் எங்கள் அண்ணன் என் டாக்டருக்கு முடிச்சிருக்கான், அவன் யதார்த்தமாக லாங்குவேஜ் படிக்கிறக்காக வந்தான். வந்தவனுக்கு கிட்டத்தட்ட 3 மாதமாக புது அனுபவம். இப்போ என்சிபி, இடி, என்ஐஏ எல்லா டீட்டெயிலும் தெரியும் அவனுக்கு. என் கூட 70 நாளாக வந்தான் இருக்கான். டெல்லி வீதியில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போயிட்டு திரும்ப அந்த விசாரணையை முடிச்சுட்டு அவங்கள பொறுத்த மட்டில், அந்த அதிகாரிகள் என்னுடைய விசாரணை நடத்துனதை பொறுத்த மட்டில், என்னை பொறுத்த மட்டில் ரொம்ப நேர்மையாக தான் நடத்தினாங்க. நான் அந்த இடத்துல அதை சொல்லியே ஆகணும். இது அரசியல் அழுத்தம் இருக்குது, அரசியல் அழுத்தம் இல்லை அப்படின்றதெல்லாம் தாண்டி என்னிடம் அவர்கள் மிக கண்ணியமாக தான் நடந்து கொண்டாங்க. கொஞ்சம் கூடுதலாக இருக்குது. நான் மனசு வலிக்கிறது மாதிரியான கேள்விகளை கேட்டாங்களான்னா நிச்சயமாக கேட்டேன். ஒரு இடத்துல கலங்கி போய் நின்னனா அப்படின்னு கேட்டால் கலங்கி போய் நின்னேன். ஆனால் அது அவர்களுக்கு என்னை காயப்படுத்தணுன்ற நோக்கம் கிடையாது. அதை நான் அவங்ககிட்ட வெளியே வந்து சொன்னேன். நான் டிஸ்டர்ப் ஆனேன்னா, ஆமாம் டிஸ்டர்ப் ஆனேன். எனக்கு நான் வேதனைப்பட்டேனா, ஆமாம் வேதனைப்பட்டேன். நான் சஃபர் ஆனேன், ஆமாம் பட்டேன். ஆனால் அவங்களுடைய டியூட்டி அது, அவர்களுடைய வழக்கமான டியூட்டி. அப்போ எப்படித்தான் குற்றவாளியை கண்டுபிடிப்பாங்க? என்னை மாதிரி ஒரு ஆள் போனவொடனே என்கிட்ட இலகுவாக நடந்துக்கிட்டா நான் குற்றத்தை தொடர்பு இருக்கா இல்லைன்னு எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அதனால் அவங்க டியூட்டியை தான் செஞ்சாங்க. விசாரணை முடிவுலையும் அதை தான் சொன்னாங்க. பர்சனலாக எந்த இதுவும் கிடையாது, எங்கள் டியூட்டியை செஞ்சோம். அந்த வகையில் என்சிபி ஆஃபீஸர்ஸ் எங்கிட்ட கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. ஈடி ரைடு அந்த ரைடு கதையை கேட்டிங்கன்னா, வீட்டில் ரம்ஜான் முடிஞ்சு ரம்ஜானுக்கு எல்லோரும் ஊருக்கு போயாச்சு. இந்த நான் இதை ஏன் இதை நீங்கள் தெரிஞ்சுக்க, ஊடகங்கள் பத்திரிகையாளர்களுக்கு இருக்க வேண்டிய இதையும் மற்ற எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் இதை சொல்கிறேன். எவர்களுக்குமே உண்மையான ரீசன் தெரியாதுங்க, அதுதான் உண்மை. நான் சொல்கிறேன், நான் இந்த வழக்கில் தொடர்புள்ளவர்களாக இருக்கிறதுனால சொல்கிறேன். அதிகாரிகளை தவிர வேறு யாருக்குமே தெரியாது. வேறு எவன் சொன்னாலும் நம்பாதீங்க, இதுதான் நிஜம். நான் சொல்கிறது உண்மை, இதை கன்ஃபஷனாக வச்சுக்கோங்க. ஏன்னா எனக்கு முதல் சம்மன் வந்தது பாருங்கள், அதுவே யாருக்கும் தெரியாது. அது ஒரு வக்கீல் வெளியே போய் சொன்னதுனால தான் தெரியும். உடனே என்ன பண்ணுறாங்கன்னா, அமீர் வந்து ரமலான் முடித்து விட்டு வருவதாக என்சிபி அதிகாரிகளிடம் வந்து சொன்னார், இந்த நேரத்தில் என்னை விசாரிக்க வேணான்னு கேட்டாருன்னு இதெல்லாம் தலைப்பு செய்தியாக ஓடுதுங்க. அப்போ இந்த மக்களுக்கு எது செய்தி? அப்போ உண்மையே செய்தியாக வராதா? நான் கேட்காத ஒன்று, 2ஆம் தேதி எனக்கு ஃபஸ்ட்டு சம்மன், அந்த அப்படி ஒன்று நான் கேட்கவே இல்லை. நான் 2ஆம் தேதி போயிட்டேன், டெல்லி போயிட்டேன். காலையில் முதல் நாளாக நாங்கள் போய் உட்காந்து ஒரு 12 மணி நேரம் விசாரணை முடித்து வந்தாச்சு. அப்போவே எனக்கு அடுத்து சம்மனுக்கான ஒரு திட்டம் இருந்தது, அதுவும் யாருக்கும் தெரியாது. ஆனால் இவங்களுக்கு தெரியவே தெரியாது. நான் அந்த காலகட்டத்தில் நான் இந்த அவங்க கேட்ட டீட்டெயில்ஸு டாக்குமெண்ட்ஸு இதை பூரா எடுத்து எல்லாத்தையும் கொண்டு வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். வச்சுட்டு ஒரு 3:30 இருக்கும், 4 மணிக்கு போய் வீட்டில் நான் அவனும் தான் படுக்கிறோம். வீட்டில் யாருமே இல்லை, ஃபேமிலியெல்லாம் ஊருக்கு போயிட்டாங்க ரம்ஜான் கொண்டாடுறதுக்கு. படுத்தா 5:30 நோன்புக்கான காலை உணவை சாப்பிட்டுட்டு படுத்திருக்கோம். 7:30 ஒரு ஃபோன் அடிக்குது, அவன் ஃபோன் பக்கத்தில், என் கூட தான் பெட்டில் படுத்திருக்கான். அடிக்குது, அப்புறம் கட் பண்ணிட்டான். திருப்பி ஒரு 1.5 மணி நேரம் கழித்து ஃபோன் அடிக்குது. பார்த்தா இவனை என் பக்கத்தில் இருந்தவனே காணான். நான் தூங்குறேன்,
திடீர்னு எழுப்புறான். நல்ல நான் கொஞ்சம் லைட் இருந்தால் தூங்க மாட்டேன், நல்லா நல்லா டார்க்காக ஸ்க்ரீனை போட்டு படுத்திருப்பேன். தட்டி எழுப்புறான் சச்சான்னு. முடிச்சு பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியனோடு நிற்கிறாரு, முகத்துக்கு நேர. ஒன்றுமே புரியலை. கொஞ்சோன்னு லைட்டு அந்த ஜன்னல்லேருந்து லீக் ஆகுது. அதில் பார்த்தா ஒருத்தர் துப்பாக்கியோடு நிற்கிறார், ரெண்டு பேர். என்னடா அப்படின்றேன், தெரில. கண்ணு முழிக்க முடியலை. சரி, அதோடு சரி எந்திரிச்சு முழித்து பார்த்தா அப்புறமா இடி இடி ஆஃபீஸர்ஸ் வந்திருக்காங்க. இது என்னுடைய வீட்டில். இதே ரெண்டு மணிக்கு முன்னாடி என்னுடைய அலுவலகத்துக்கு வந்துட்டாங்க. அங்கே என்னோட அசிஸ்டன்ஸு, என்னோடய ஆடிட்ரு எல்லாரையும் அவங்கள லாக் பண்ணிட்டாங்க. அப்புறம் இடி ஆஃபீஸர் வந்தாங்க. அவங்க வந்து தன்னை அறிமுகப்படுத்திக்கிட்டாங்க என்கிட்ட. நான் தான் இடி டைரக்டர்னு. ஒரு லேடி ரொம்ப கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க, ரொம்ப மரியாதையாக நடந்துக்கிட்டாங்க. நான் மூத்த கல்விட்டு வர்றேங்கன்னு மூத்த கல்விட்டு வந்து உட்காந்து அவர்களோட பேசிட்டு அன்றைக்கு 12 மணி வரைக்கும் அன்னைக்கும் போச்சு. அன்னைக்கும் விசாரணையை முடிச்சுட்டு நான் இங்கேருந்து மதுரை போயிட்டேன். மதுரை போய் ரமலான் ப்ரேயரை முடிச்சுட்டு அங்கேருந்து அதுக்கப்புறமா திரும்ப ஓட்டு போட போனேன். அப்போ தான் பத்திரிகையாளரை முதல் முறையாக சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டது. அதுக்கு பின்னால் இப்போ வரைக்கும் நான் சொல்கிறேன். இதை ஏன் சொல்கிறேன்னா, இதன் பிறகும் எனக்கு ஒரு சம்மன் வந்திருக்கு. இந்த புலனாய்வு புலிகள்லாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நீ உண்மையிலே சோர்ஸ் உனக்கு சொல்லுதுன்னா, உனக்கு உண்மையிலே செய்தி வந்திருக்குன்னா, எனக்கு சம்மன் வந்தது ஏன் யாருக்குமே தெரியலை. நான் பர்பஸாக சொல்லவே இல்லை. என்ன தான் நடக்குதுன்னு பார்ப்போம். எவன் தான் கண்டுபிடிச்சி சொல்கிறான்னு பார்ப்போம். ஒருத்தர் சொல்லணும்ல, அம்மா இன்றைக்கி வந்திருக்குன்னு. அந்த சம்மனுக்கும் போய் 10.5 மணி நேரம் நான் விசாரணையை முடிச்சுட்டு தான் இங்கே வந்திருக்கேன். அப்படின்னா இதில் எதுவுமே உண்மை இல்லை. அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறாங்க. நான் அதுக்கு நான் முதல் நாள்லேருந்து ஒத்துழைக்கிறேன். டே 1லேருந்து இவ்வளோ பெரிய சிக்கலான சூழல் என்னை ஏற்படும் போது, நண்பர்களுடைய ஆறுதல் இருக்குது, நண்பர்களுடைய ஆலோசனை இருக்குது, குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லுவாங்க எங்கேயாவது வெளியூர் போயிடும் அங்கே போயிடுன்னு. டே 1லேருந்து என்னோடய ஆஃபீஸில் தான் இருக்கேன். நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கு முடிகிற வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன். இந்த வழக்கை முடிச்சுட்டு தான் நான் வெளியில் வருவேன். நான் எங்கிட்ட என்ன இருக்குது எடுத்துகிட்டு போகிறதுக்கு? எங்கிட்ட ஒன்றும் இல்லை. நான் நேர்மையும் உண்மையுமாக இருக்கேன். என்ன உங்களால் எதிர்கொள்ள முடியலை? என்னுடைய கேள்விக்கு உங்ககிட்ட பதில் சொல்ல பதில் இல்லை. நான் எடுத்து வைக்கிற முன்வைக்கிறதுக்கு. அதனால் நீங்கள் என்னை குற்றவாளியாக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் குற்றவாளி ஆக்கிட்டால் உடனே நான் குற்றவாளி ஆயிடுவேனா? பட் நான் தாங்கிக்கிறேன். வீட்டில் தாங்கலை, மகளுக்கும் மகனுக்கும் ஒரு அழுத்தம் ஏற்பட்டது. ஆனால் அதையும் தாண்டி எனக்கு முதல் ஆளாக எனக்கு ஆறுதலாக இருந்தது என்னுடைய குடும்பத்தார் தான், என்னுடைய 2 பெண் பிள்ளைகள் தான். தைரியமாக இருங்க, நீங்கள் உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லி எப்போதும் போல் என்னுடைய வீட்டை ஒரு சின்ன ஒரு சலசலப்பு கூட இல்லாமல், ஒரு சங்கடம் கூட இல்லாமல், ஒரு சஞ்சலம் கூட இல்லாமல் வச்சிருந்தது என்னுடைய குடும்பத்தார், அதற்கப்புறம் என்னுடைய நண்பர்கள் தான். எதுவுமே என் மைண்டில் கிடையாது. எனக்கு ஒரு சின்ன ஒரு சம்பவம் தான் நினைவுக்கு வந்தது. இந்த காலகட்டம் ரொம்ப கடுமையான காலகட்டம். என்னை சுற்றி இருந்த உறவுகள் நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப தூரமாக போயிட்டாங்க. ஒரு கிட்டத்தட்ட ஒரு என்னோடய வாட்ஸ்அப்பில் என்னுடைய அலைபேசியில் வந்து ஒரு 2000 எண்கள் இருக்கும். அதில் வந்து 1950 எண்கள்லேருந்து அழைப்பு வர்றதில்லை. அப்படியே நின்றுச்சு. அதெல்லாம் ஓகே. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இந்த பறவைகள் நிறைய இருக்கக்கூடிய ஒரு மரத்துக்கு பக்கத்தில் ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே பறவை போல என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த இந்த நிகழ்வில் டமால்னு ஒரு வெடி சத்தம் கேட்டவுடனே டமால் எல்லோரும் ஓடிட்டாங்க. அப்புறமா அந்த பறவை போல என்னுடைய நண்பர்கள் என்னை யோசித்து, ஓ அது மரத்து மேலே உள்ள தப்பா, வெடி போட்டவன் தப்புன்னு சொல்லி அந்த மரத்தில் வந்து பறவைகள் இருப்பது போல் என்னுடைய நண்பர்கள் என்னை தேடி வந்துக்கிட்டு இருக்காங்க. டே 1லேருந்து அந்த ஒரு நாள் தான் அந்த ஷாக்கிங். 2வது நாள் யாருக்குமே இதை பற்றின கவலையும் இல்லை, வந்து என்னோடு இருக்காங்க. ஆனால் இன்னும் பறந்து போன பறவைகள், ஒருவேளை இவனே வெடியை ஏற்பாடு பண்ணியிருப்பானும் மரத்தை சந்தேகப்படுவதைப் போல தூரமாக நிற்கிறவங்க இருக்காங்க. அந்த அன்பு நண்பர்களுக்கு நான் கேட்டுக்கிறது, அங்கேயே இருங்க, தயவு செஞ்சு வந்துடுறாங்க. உங்களை நான் வேண்டி விரும்பி கேட்குறேன், அங்கேயே இருங்க, வந்துடாதீங்க. உங்களிடமிருந்து பெறுவதற்கு எனக்கு ஒன்றுமே கிடையாது. இந்த காலகட்டத்தில் என்னோடு
என்னுடைய அனுமதி பெறாமலோ எங்கேயோ சுகம் மேசு அவர் இன்டர்வியூ கொடுக்குறான். எனக்கு அண்ணனை தெரியும், அவர் அந்த மாதிரியான ஆள் இல்லைன்னு. அண்ணன் சொந்தமன் சீமான் ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு, அவனை எனக்கு நல்லா தெரியும். அந்த வார்த்தையும் ரொம்ப கடுமையான வார்த்தை. அவன் எனக்கு ஓட்டு போட மாட்டான், அவன் திமுக ஆதரவு நிலைப்பாட்டை எடுப்பான், ஆனாலும் சொல்கிறேன் அவன் நல்லவன், அவனுக்கு நல்லா தெரியும் அப்படின்ட்டு. இதுதான் நான் சம்பாரிச்சிருக்கிறது. வெற்றிமாறனாக இருக்கட்டும், பழனியப்பனாக இருக்கட்டும், அண்ணாச்சியாக இருக்கட்டும், பிரபு சார் சொல்லுங்கள் சார், நான் என்ன சார் செய்யணும்னா அதெல்லாம் ஒன்றும் வேணும். நான் பாட்டுக்கு அமைதியாக என்னுடைய பயணத்தை இந்த இடத்த நான் கடந்து போகிறேன், என்னை விட்டுருங்க, ஒன்றும் வேணும். எனக்கு நீங்கள் எப்பவும் நான் அழைச்சா வர்றீங்க இல்லையா, அது போதும். சிநேகனாக இருக்கட்டும், பொண்ணுவன் சார் தான், இவர் 10 மணிக்கு படுத்துருவார், 9:30 மணிக்கு மேலே ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டார். ஒரு நாள் 12 மணிக்கு கூப்பிடுறாரு, ஒரு 10 நாளைக்கு முன்னாடி. என்ன சார் 12 மணி, எனக்கு பதட்டத்தில் தான் ஃபோன் எடுத்து, ஏன்னா 12 மணிக்கு கூப்பிட்றாரு அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து 1,00,000 ரூபா கொடுத்தாலும் வரமாட்டார் 10 மணிக்கு மேலே. என்ன சார், இல்லை படுத்து தூக்கமே வரல, எனக்கு உங்களை பற்றின நினைவாகவே இருக்குது, இவ்வளவு பிரச்சனைகள் எப்படி நீங்கள் அப்படின்னாரு. சார் நீங்கள் சார் அதை நினச்சிக்கிட்டு 12 மணி வரைக்கும் தூங்காமல் இருக்கீங்க, தூங்குங்க சார் அப்படின்னு சொல்கிறேன். சரி நீங்கள் என்ன சரி எங்கே இருக்கீங்கனாரு. நான் திருநெல்வேலிக்கு ஒரு கல்யாணத்துக்கு போயிட்டுருக்கேன் சார்ன்னு. ஓ, ஒன்றே நினச்சி நான் தூங்காமல் இருக்கேன், நீ கல்யாணத்துக்கு போயிருக்கு, வேறு என்ன சார் செய்ய சொல்கிறீங்கன்னு. ஒரு நண்பர் ரொம்ப விரும்பி கூப்பிட்றாரு, நான் படு போயிட்டு வருவோம், பெண்ணை நான் காரில் கல்யாணத்துக்கு போயிட்டுருந்தேன். அதனால் நான் என்னுடைய வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த வழக்கு அது இது இதெல்லாம் வாழ்க்கையில் இதுவும் கடந்து போகும்னு நான் ரொம்ப நினைக்கிறவேன். அதனால் இது யாரையும் குற்றம் சொல்வதற்காக இல்லை, இதுவும் கடந்து போகும்னு தான் என்னை பொறுத்த மட்டும். எல்லாத்தையும் பார்க்கணும், நான் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், அந்த வகையில் தான் நான் பார்த்துட்ருக்கேன். விசாரணையில் என் மீது எந்த அழுத்தமும் கிடையாது. என்னை விசாரித்த NCB அதிகாரிகளாக இருக்கட்டும், ED ஆஃபீஸர்ஸாக இருக்கட்டும், மிக கண்ணியமாக நடந்துக்கிட்டாங்க. அவர்களுக்கு என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி இந்த படத்தை பற்றி சொல்லணும்னா, இன்றைக்கி காலையில் ஒரு விமர்சனம் பார்த்தேன், ஒரு முக்கியமான ஒரு யூடியூபருடைய விமர்சனம் ஒரு திரைப்படத்தை பற்றி. அதில் ஒரு வழி சொன்னார் அவர், இந்த படத்தை வந்து நாங்கள் இது பெரிய கலைநயத்தோடு இருக்கோம், இது பெரிய காவியமாக இருக்கும்னு நினச்சினா நாங்கள் உள்ளே வரல, போனால் 4 இடத்துல சிரிச்சுட்டு வரலாம்னு நம்பித்தான் வந்தேன், கடைசியில் அதை கூட ஏமாற்றி விட்டாங்க அவங்க அப்படின்னு ஒரு வரி. அந்த வரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால் இந்த படமும் பெரிய கலைநயத்தோடு இருக்கும், காவியத்தோடு இருக்கும்னா வரலாம் நான். ஆனால் நான் சிரிக்கலாம்ன்ற நம்பிக்கையோடு வாங்க, அதுக்கு இந்த படம் உத்தரவாதமாக இருக்குது. இப்பவும் இந்த மாதிரியான ஒரு சூழலில், அதுதான் ரொம்ப முக்கியமாக நான் நன்றி சொல்ல வேண்டியது இருக்குது, இந்த மாதிரியான ஒரு சூழலில் என்னோடு உறவு கொண்ட என்னுடைய என் மீது நம்பிக்கையை வைத்து என் மீது அன்பு கொண்ட என்னுடைய நண்பர்கள் என் கூட நிற்கிறது போல, இவ்வளவு ஒரு சிக்கலான காலகட்டத்தில் இந்த திரைப்படத்தை வந்து திரையரங்கிக்கு கொண்டு வருவதற்காக முழு முயற்சி எடுத்த ஆடம்பராவிற்கு என்னுடைய நன்றி. ஏன்னா என்னோடய மாய அவ்வளோ வருமா இல்லையான்னு எனக்கே தெரியல இன்னும். நானும் கவலைப்பில்ல, என் டைரக்டரும் கவலைப்பில்ல, நாங்கள் பாட்டுக்கு இருக்கோம், அது வரட்டும், வரும்போது பார்த்துக்குறோம். நான் அவளை படம் பிரபு பார்த்துட்டாப்புல, பேசும்போது அது மறந்துட்டாப்புல நினைக்கிறேன் நான். ஆமாம், மற்றபடி சாந்தினி அது எப்பயுமே இப்படி தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு இன்வால்மெண்ட் உள்ள ஒரு ஆர்டிஸ்ட்டு, நல்ல இன்னும் எனக்கு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு ரசிகனாக என்கிட்ட இந்த படம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் தயாரிப்பாளர் கோச்சுக்க மாட்டாருன்ற நம்பிக்கையில் சொல்கிறேன். நான் ராம் திரைப்படத்தை எடுத்துட்டு அந்த திரைப்படத்தை அன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு விமர்சகர் வந்து ஒரு தொலைக்காட்சி பேர் சொல்லலை, நீங்கள் யூகம் பண்ணி கண்டுபிடிச்சிருவீங்க, அவர் பண்ணுவார் ஒரு டிவியில் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது ராம் திரைப்படத்தை என்கிட்ட, அதாவது படங்கள் வந்து முதல் வாரம் விமர்சனம் பண்ணால் தான் அதுக்கு பேர் விமர்சனம், என் படத்தை 5வது வாரத்துக்கு விமர்சனத்துக்கு கூட்டு போகிறார். நானும் சரி, அவர் மேலே இருக்கிற மரியாதையில் பெரிய பத்திரிகையாளர் பெரிய தொலைக்காட்சின்னு அவரை நம்பி போகிறேன். அவர் என்னை வந்து அவருடைய அறிவை பூரா என் மீது திணிக்கிறார், தன்னுடைய புத்திசாலித்தனத்தை எல்லாம். இந்த படத்தை நீங்கள் வந்து அது ஒரு ஆல்பர்ட் தியேட்டரில் வச்சு அப்படி நான் அவர் நடந்து போயிட்டே இருக்கிறவங்க அந்த மாதிரி எடுத்துகிட்டு இருக்காரு. கேட்குறாரு, நான் பதறி போய் பதில் சொல்வேன்னு அவருக்கு நினைக்கிறாரு.
இந்த படத்தில் இந்த இடத்த தப்பு பண்ணியிருக்கோம், இப்போ சரியாக பண்ணியிருக்கோம், அந்த மாதிரி எதுவும் உங்களுக்கு தோணுதானாரு. சார் தப்பாக தான் சார் பண்ணியிருக்கேன், இது என்ன தோணுதான்னு வேறு கேட்குறீங்கன்னு. அவர் ஒன்று இல்லை இல்லை ரெக்கார்டாகிக்கிட்டு இருக்கு, நீங்கள் மாற்றி சொல்லலான்னாரு. நான் என் ரிசல்ட்டு தான் சார் சொல்கிறேன். படம் வந்து தொண்டியில் தூக்கிட்டாங்க, ராமநாதபுரத்து பக்கத்தில் இருக்க தொண்டியில் படம் மூணாவது வாரமே எடுத்துட்டாங்க ராமு. இவர் அஞ்சாவது வாரம் விமர்சனம் பண்ணிகிட்ருக்கார். இன்னும் நீங்கள் பண்ணுங்கன்னா பண்ணலன்னா எனக்கு என்னங்க இந்த படம்னு கேட்டேன் நான். அவர் வந்து முதல் வாரம் பண்ணின படத்தை இப்போ நான் சொல்ல முடியாது, பெரிய சர்ச்சைக்குள்ள வந்து நிற்கும். அந்த படம் ஒரு வாரத்தையே தூக்கிட்டாங்க. அந்த படத்தை தான் முதல் வாரத்துக்கு கொண்டு வர்றாரு. அவரும் ஒரு நேர்மையான விமர்சகர் அப்படின்னு அவரே சொல்லிக்கிறாங்க. அப்புறம் பருத்தி வீரனுக்கும் அதே பத்திரிகையாளருடைய தான் பருத்தி வீரனை சந்திக்கிறேன். பருத்தி வீரன்லையும் கேட்குறாரு, ஆ இந்த படம் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் எடுத்து, அதாவது ஒரு ஆர்ட் பிரச்சனை என்னென்னா என்னுடைய பெயர் பிரச்சனை உங்களுக்கு, என்னுடைய சிந்தனை பிரச்சனை உங்களுக்கு, அதுதான் பிரச்சனை. அங்கேருந்து தான் தொடங்குறாங்க, இது வந்து ஒரு ஆர்ட் ஃபார்மில் இருக்கிற மாதிரி இருக்குது இது வந்து அப்படின்னு. சார் பக்கா கமர்ஷியல் படம் சார் இது அப்படின்னு. இல்லை இல்லை அப்படி சொல்ல சொல்லாமா நீங்க அப்படின்னாரு. ஏங்க பத்து பேர் சேர்ந்து கிராமத்தில்னா ஒருத்தனை தாக்கணும்னா உடனே நினச்சான்னா தாக்கிடுவான். என் படத்தில் குஸ்தி களத்தில் சண்டை நடக்குது, ஒருத்தன் டைவ் அடித்து வர்றான், ஒருத்தன் இப்படி சுற்றி வர்றான், அப்படி சுற்றி வர்றான். இது கமர்ஷியல் படம் சார்னு அப்படி சொல்லுவீங்களா நீங்கள் என்ன? கமர்ஷியல் படம் எடுத்தால் கமர்ஷியல் படம்னு சொல்ல முடியும். நானும் அதை ஆர்ட் ஃபிலிம்னு சொல்லிக்கிறதா, கிளாசிக்னு வேர்ல்டு கிளாசிக்னு சொல்லிக்கிறதா, மக்கள் சொல்லணும். நான் சொல்லி என்ன செய்ய? அதுபோல் இந்த படத்தை பார்த்து சாந்தினி நீ காலையில் பார்த்துட்டு சூப்பராக இருக்குன்னாங்க, அண்ணாச்சி பார்த்துட்டு நல்லா இருக்கிறாங்க, நீங்கள் சொல்லி என்ன செய்ய? இந்த காசு ஏதாவது வரப்போகுது ஆலம்பரவாக்கு. இவங்க ரெண்டு பேரும் சொல்லிக்கிறாங்களா படம் சூப்பராக இருக்குன்னு. அவரும் உடனே கேட்டுட்டு சாந்தினியே சொல்லிட்டாங்க படம் நல்லா இருக்குன்னு. ஒரு ஏரியா வேணால் வாங்கிக்கிற சொல்லு, அண்ணாச்சிக்கு வேணால் சிட்டி எழுதி விட. காசு மக்கள் பார்த்து சொல்லணும். அப்போ என் பார்வையில் உயிர் தமிழுக்கு இன்னும் சரியாக வந்திருக்கலாம், வந்திருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஆனாலும் பழனியப்பன் சொன்னது போல் இவ்வளோ காலகட்டத்துக்கு நடுவில் அந்த படத்தை வந்து சரியாக எடுத்து கொண்டு வந்து திரைக்கு கொண்டு வந்து சேர்க்கறதே பெரிய விஷயம். இதில் பணம் வருது வரலை அதெல்லாம் இல்லைங்க பிரச்சனை. ஒரு வேலையை எடுத்துக்கிட்டோம், அதை செஞ்சு முடித்தோன்னு இருக்குல்ல, அதெல்லாம் ஒரு மனிதனுக்கு வெற்றி. அந்த அடிப்படையில் நான் இந்த படத்தில் நான் ஒத்துக்கிட்டு உள்ளே வந்து நடிக்க வந்தேன், நடிகனாக என்னுடைய பங்களிப்பை செஞ்சேன். அது நல்லா இருக்குது நல்லா இல்லை, எனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலை அதெல்லாம் இல்லை, முக்கியம் இல்லை. என் வேலையை நான் சரியாக செஞ்சுருக்கேன். ஆரம்பாவை படத்தை எடுக்கணும்னு வந்தார், உறுதியாக நின்று கடைசி வரைக்கும் அந்த படத்தை கொண்டு வந்து சேர்த்துருக்காரு. இதுவே உங்களுக்கு வெற்றி தான், பணாபுரமாக எப்போ வேணாலும் சம்பாரிச்சிக்கிறேன். ஸோ அந்த வகையில் இது 10ஆம் தேதி இந்த படம் திரைக்கு வருது. உங்களுடைய வாழ்த்துக்களையோடும் மற்றபடி ஒன்றும் இல்லை. இதில் எதுவும் என்கிட்ட எதுவும் கேட்க வேண்டியது இருக்கா சார்? முதல்ல ஒரு